பேசாதீங்க. ஹலோ, யார் தலையில உட்காருங்கம்மா? யார், நிறைய தலை இருக்கு, இங்கே இடம் கிடைக்கிறதுல உட்காருங்க. இவருக்கு இப்போ தான் இன்டர்வல் விட்டுருக்குது. ஹலோ, பேசாதீங்க. கடந்த திருவிருந்தில் நான் சொல்லுகிற வார்த்தையை கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு. கூட்டம் முடிஞ்சு எனக்கு 6 மாதம் தலைவலி, 7 மாதம் எடுப்போலின்னு சொல்லக்கூடாது. நான் பேசுறது கேட்டா இந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு விடுதலை உண்டாகும். வியாதிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. சொல்லுங்க, வியாதிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் வேறு குறிக்கப்பட்டவன். இயேசு எனக்காக அடிபட்டார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிவிட்டேன். அவருடைய தழும்புகளால் நான் கோடீஸ்வரனாக இருக்கிறேன். நான் ஒரு பெரிய பணக்காரன். நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன். 7 தலைமுறைக்கு கர்த்தர் எனக்கு சொத்தை தருவாரு. என் காலில் முள்ளு கூட குத்தாது. என் கால் கல்லில் கூட தடுக்க விழாது. ஒரு சின்ன தலைவலி கூட எனக்கு வராது. என் உடம்புல கத்தி படாது. என் எலும்புல ஒண்ணு கூட முறியாது. ஒரு சின்ன மாத்திரை கூட நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு தெய்வீக பலன் உண்டு. எனக்கு தெய்வீக சுகம் உண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆரோக்கியம் எனக்கு உண்டு. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்குண்டான யாவற்றையும் சுற்றி வேல் எடுத்து பாதுகாக்கிறார். ஒரு பைசா கூட தொலையாது. என் கையின் பிரயாசத்தை நான் தான் சாப்பிடுவேன். எனக்கு வர வேண்டிய அத்தனை பணமும் ஒரு பைசா இல்லாம வட்டியும் வருலுமா என்னிடத்துல திரும்பி வரும். கைகளை காட்டி ஒரு காசு, கைகளை காட்டுங்க. ஒரு காசு காசு யாரும் திங்க முடியாது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் காசு எனக்கு வர கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே என் சொத்து என்னை தேடி வருவதாக. எனக்கு வர வேண்டிய சொத்து இயேசுவின் நாமத்தினாலே வருவதாக. ஒரு நாள் நீங்கள் விலையினப்பட்டு படுக்கையில படுக்கக்கூடாது. ஒரு நாள் அசந்து போய் படக்கூடாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க தலைவலி காய்ச்சலோட நீங்கள் இருக்கலாம். ஆனா நாட்கள் வருகிறது. எப்படி உங்க கண்ணீரை விட்டு உங்க கவலை விட்டு தூரம் வந்தீங்களோ அதே போல வியாதியை விட்டு நீங்கள் ரொம்ப தூரம் வரப்போறீங்க. வியாதியை விட்டு ரொம்ப தூரம் வரப்போறீங்க. ரொம்ப நாட்கள் மிக சமீபமாக தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அது உங்களுக்குள்ள இப்பொழுது வந்திருக்கிறது. இப்ப உங்களை யாருமே மேற்கொள்ள முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு உயர்ந்த பட்ச அதிகாரத்துக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை அமர செய்திருக்கிறார். உங்களுக்கு வியாதி இல்லைங்கிறத உங்க மனசுக்குள்ள முதலாவது கொண்டு போங்க. இந்த கூட்டம் முடிஞ்சு என்கிட்ட ஜபிக்க வர்றதுனாலதான் உங்களுக்கு அந்த வியாதி என்ன சரியாம இருக்க சரியாம போகாம இருக்குது. அதே போல மற்றவங்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஒரு அம்மா தூங்கி கொட்டாய் விட்டு எப்படிதான் இப்படிலாம் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எப்படி தூங்குறீங்களோ கத்துறது தான் தெரியுமா. நான் சில வரம் சில பேத்துக்கு நமக்கு சில வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் வீடூடி வாழப்போகிறீர்கள். உங்க கண்ணெல்லாம் மங்காவே மங்காது. நீங்க கண்ணாடி போடவே மாட்டீங்க. உங்க காதெல்லாம் சின்ன துல்லிய சத்தத்தை கூட கேட்கும். நீங்க படுத்துக்கும் போது உங்க நித்தர் அற்புதமா இருக்கும். தெய்வீக சொப்பனங்கள் வரும். நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு கொள்ள நோயே வராது. உங்களுக்கு ஆக்சிடென்டே நடக்காது. உங்க ஆற்று மாட்டு கூட சீக்கு வராது. உங்க நிழல் பட்டு சுகமாகும். உங்க முந்தி பட்டு சுகமாகும். உங்க செருப்பு போட்டவங்க சுகமாவாங்க. நீங்க எந்த வீட்டுக்குள்ள போறீங்களோ அந்த வீட்டுக்கு சமாதானம் வரும். நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்களுக்கு சுகம் உண்டாகும்.
உங்க ஊருக்கு நீங்க தான் டாக்டர், கை தட்டுங்க. உங்க ஊருக்கு நீங்க தான் டாக்டர், உங்களை தேடி வரணும். அம்மா யாத்துக்கு ஜோமனு, ஐயா அம்மா என் மாட்டுக்கு ஜோமனு, ஐயோ என் மாடுக்கு பில்லி சொல்லிய ஜோமனு, என் பையனுக்கு தேல் கிடைச்சிருக்கு உன்னு ஜோம் பண்ணி விடு, என் பையன் வெளிநாட்டுக்கு போன ஜோமனு, எனக்கு வேலை கிடைக்கிற ஜோமனு. உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களை யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ அவங்க வந்து உங்கள்ட்ட முட்டிக்கால் கட்டி ஜோம் பண்ண போறாங்க. எனக்காக ஜோமனு, எனக்காக ஜோமனு, அக்கா அத்தை சித்தி சித்தப்பா எனக்காக ஜோமனுங்க. நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை உயர்த்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. உனக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு, உனக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு. உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. ஒரு புது நம்பிக்கை கத்தர் தருகிறார். இதுவரை இல்லாத ஒரு உயர்வு, இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், இதுவரை இல்லாத ஒரு சமாதானம், இதுவரை இல்லாத ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் நீ கேள்விப்பட போகிறாய். கைகளை தட்டி கத்தரை நன்றி சொல்லி, ஒரு நல்ல செய்தி வருகிறது, ஒரு நல்ல செய்தி உனக்கு வருகிறது, ஒரு நல்ல செய்தியை கேள்விப்பட போகிறாய். தடைப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் வரப்போகுது. இத்தனை நாள் தட்டி தடுமாறி போய் கொடுத்ததெல்லாம் இன்னைக்கு உன் கைக்கு கிடைக்க போகிறது. நீ தொடர்றதெல்லாம் பொன்னாய் மாறப்போகிறது. நீ செய்யறதெல்லாம் வெற்றியாய் மாறப்போகிறது. நீ பேசுவதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் மாறப்போகிறது. நீ என்ன சொல்றியோ அதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அதான் வாயில வரப்போகுது. நீ சொன்னா சொன்னதுதான், நீ சொன்னா சொன்னதுதான். ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்களை வைக்கிறார். ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களை உங்க ஊருக்கு தீர்க்க தரிசியா வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு உங்களை தீர்க்க தரிசியா வைத்திருக்கிறார். அவை ஒரு மாபெரும் ஒரு வெற்றிக்கு நேராக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தூக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். போதும் ஆண்டவரே என்ன நீ சொல்லும் வரைக்கும் உன்னை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். தண்ணீர்னா கிலோ என்னன்னு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பயப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஒன்றும் பயப்படாதீங்க, ஒண்ணுமே பயப்படாதீங்க. சொல்லுங்க, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கா சுருக்கமா சொல்றேன். என்னன்னா கத்தர், இது செய்தி கிடையாது, இது கத்தரை மட்டும் பேசுற வார்த்தை. அதனால நல்லா துறையூர் மக்கள் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் முசிறி செலவுக்கு பேச மாட்டேன். இது கத்தர் உங்களுக்கு சொல்ல சொல்ற நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுக்கோங்க. எப்படின்னா ஒருத்தன் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறான். மழைகள்லாம் ஒன்றும் வராம பயங்கர பஞ்சம், பெத்த புள்ளை கூட ஒன்றும் இல்லை. அந்த கொஞ்சோண்டு விதனல வச்சிருக்கிறான். ஏதாவது மழை பெய்யாதா, இதை போட்டா தானே அடுத்த வருஷமாவது நம்ம உதவி வாழ முடியும். இப்பயே பஞ்சம் தான், சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறான். அப்ப அந்த அரிசியை அந்த நெல்லை வச்சிருக்கிறான். இப்ப புள்ள பட்டியில துடிக்கிறான். அப்ப பொண்டாட்டிக்காரி சொல்றா, பெசாம அந்த நெல்லை வேக வச்சு சாப்பிடலாம் நம்ம அப்படிங்கிறா. அப்பங்க அவன் வந்து, வேண்டாம், இப்ப கொடுத்துட்டா அடுத்த வருஷம் நம்ம செத்துக்கிடுவோம், நம்ம சோத்துக்கு வழியில. அதனால இந்த நெல்லை அப்படியே வச்சுன்னு சொல்லிட்டு புள்ளைய ஈர துணியை போட்டு படுக்க வச்சுட்டு இருக்கிறான். அந்த விதையை கொண்டு போய் விதைக்க போகும்போது அவன் மனசு எப்படி இருக்கும் பாருங்க. அவன் வேதனையோடு தான் விதைக்கிறான். அந்த அழுது கொண்டுன்னு சொன்னா அழுதுகிட்டு இல்ல, உன் குடும்ப சூழ்நிலை அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் பொழுது உன் புள்ளையா இந்த நிலமா என்று அந்த வேதனையோடு அந்த விவசாயி போய் அந்த நிலத்துல விதைக்கிறதான ஒரு சூழ்நிலையை கத்தர் எங்க சொல்லுகிறார். அழுது கொண்டு விதைக்கிறவன், நல்லா கவனிங்க, அழுது கொண்டு விதைக்கிறவன் எப்படி இருக்குது, கண்ணீரோட விதைக்கிறவன் சொல்லுங்க கம்பீரத்தோடு அறுக்க போகிறான். எல்லாருமே அறுக்க போறாங்க, ஆனா கண்ணீரோட யார் விதைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு மாபெரும் அறுவடையை கத்தர் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு அம்மா யோசிக்குது, எனக்கு நிலமே இல்லை, ஒரு பாசு பாட்டுக்கு விதைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, உன் சூழ்நிலை ஏற்றிக்கு போட்டியா இருக்கும்போது, குடும்பத்துல பிரச்சனை தலைவிரிச்சு ஆடும்போது, வியாதி உச்சந்தலையில ஏறி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டும் போது, அவருடைய தழும்புகள்லாம் நான் குணமானேன், நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், நான் மருந்தே எடுக்க மாட்டேன், எனக்கு தெய்வீக சுகம் என்று நீ சொன்னாய் பத்தியா, அதை நீ அறுக்க போகிறாய், அதை நீ அறுக்க போகிறாய். நல்ல கைகளை கட்டி இப்பயும் வடிச்சு வைங்க, வடிச்சு வைங்க. வெற்றி உன்னுடையது, செழிப்பு உன்னுடையது, சுகம் உன்னுடையது, வாழ்வு உன்னுடையது, செழிப்பு உன்னுடையது, ஆரோக்கியம் உன்னுடையது. அதனால சிரிச்சுக்கிட்டு விதைக்கிறவன் அறுக்கிறானா இல்லையோ, அழுதுகிட்டு விதைக்கிறவன் அறுத்துருவான். சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, வார்த்தையை மாத்திரம் விட்டுறாதீங்க. அந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்கள்.
வெதச்ச வெதை விளையாம போனாலும் போவோம், சூரியன் உதிக்காம போனாலும் போவோம், நீ சொன்ன வார்த்தை விளையாமல் போகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ சொன்ன வார்த்தை விளையும். இந்த தலைவலியோட வந்த அம்மா தான் கேளுமா, வாய காதல்கள் விரிச்சு வச்சு கேளுமா, நூறு தடவை உனக்கு உங்க பாருங்க உங்க உங்க பிரச்சனைக்கு என்ன மருந்து, தலைவலி ஆறு மாசமா இருக்குதுயா, எனக்கு தலைவலியே இல்லைன்னு சொல்லு, எப்ப மண்டை உடையிற மாதிரி வலிக்கும் போது சொல்லு. அம்மா உனக்கு தாம சொல்றேன், கொஞ்சம் காது குத்து கேளுமா, கத்து கத்துன்னு கத்துற முன்னாடி உட்காந்து பின்னாடியே உட்காந்துக்கிட்டேன், கேளுமா சொல்லுமா, எனக்கு வியாதி இல்லை சொல்லுமா. அந்த அம்மா சொல்ற, எனக்கு தலைவலி இல்லை, இதை டெய்லி சொல்லணும் நீ, அந்த திருவந்தூர்ல தலைவலியோட வரக்கூடாது நீங்க, இல்லைன்னா சபைக்கே வராதிங்க. காலு போதாத செருப்பு நமக்கு இருக்குங்க. உன் ஜபத்துக்கு பதில் தரத்துக்கு தான் அவர் உசுரோட இருக்கிறார். நீ கேட்கறத செய்யறதுக்கு தான், உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் அவர் பெற்றார். நீ வியாதி படக்கூடாதுன்னா அவர் வியாதி பட்டார். நீ பணக்காரனா இருக்கணும்னா அவர் தரித்திரர் ஆனார். நீ வெக்கப்படக்கூடாதுன்னா அவர் நிர்வாணமா சிலுவையில் தொங்கி வைக்கப்பட்டார். எனக்கு வியாதியே கிடையாது. இந்த கீரம்பூர் ஐயா நான் சொல்றேன் கேளுங்க ஐயா, நான் யாரையும் ஜபிக்க விட மாட்டேன். நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா சாகர வரைக்கும் உங்களுக்கு வியாதி வராது. திரும்ப 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 உன்னொத்தம் ஜபத்துல தொங்கிட்டு வாழாதே, உன்னொத்தம் ஜபத்துல தொங்கிட்டு வாழாத, புரியுதுங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உன் பொண்டாட்டிக்கு உள்பாவார எடுத்து கொடுன்னு சொன்னா அவனை கோபம் வராதா? நீ யாரா சொல்றதுன்னு கேட்க மாட்டியா? அது மாதிரிதான் உனக்காக நான் கடவுள்கிட்ட போகும்போது கடவுள் எங்களை கோச்சிக்கிறாரு. நான் என் பிள்ளைய நேசிக்கிறேன், நீ எதுக்கு என் பிள்ளைக்கு எனக்கு இடையில வர, புரியுதுங்களா? உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில யாருமே வரக்கூடாது. ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க, இது உங்க வாழ்க்கையை வாழ வைக்கும். ஏமா ஐயா என் ஜபத்தை நீங்க நம்புறீங்க, பிசாசு உங்களை நம்ப வைக்கிறான், நான் தலையில கை வச்சுனே சரியா போயிடும். இது பிசாசோட வேலை, கவனி, நான் தலையில கைய வச்சோன்னே உனக்கு சரியா போயிடும். நீங்க நினைக்கிறீங்க கடவுள் சோகம் கொடுத்தாருன்னு, நான் சொல்றேன் ஊழியக்காரன் அது பிசாசு கொடுக்குறான். எப்படின்னு கேளு, எப்படின்னு கேளு. இப்ப நீ யார நம்புற, கர்த்தரை நம்பல, என்ன நம்பிட்ட, இப்ப என்ன செய்யறான், நைட்டு 12 மணிக்கு உனக்கு போட்டு வரம் காமிக்குவான். இப்ப எனக்கு போன் போட்டா போன் எடுக்காது. இப்ப நீ என்ன நினைக்கிற, பாஸ்டர் ஜாம் பண்ணாதான் எனக்கு அப்படின்னு பேய் சொல்றான். இப்ப பாஸ்டர் போன் இல்ல, பாஸ்டர் வெளியூருக்கு போயிட்டார், செல்போன் சுவிச் ஆஃப். இப்ப சொல்லுங்க பதில், இப்ப என்னாச்சு, நைட்டு முழுக்க நொங்கு எடுத்தானா, நொங்குவானா, புடிச்சு கும்புவானா, கும்புவானா கும்பவானா? ஐயா சிக்கத்தும்புர் ஐயாவுக்கா பேசுறேன் ஐயா, கொஞ்சம் கேளுங்க ஐயா. மத்தவங்க எல்லாம் ஆமாங்கிறாங்க, சிக்கத்தும்புர் ஐயா கண்ணு முடிச்சு தூங்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நொங்கி போடுவான், நொங்கி நான் வச்சுக்கோங்க, பிசாசுக்கு இடம் தராத, உன் சொந்த கால நிக்க பழகு. உங்க ஜபத்தை கத்தர் கேட்கிறார், புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா நீங்க ஜபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் சொல்றேன் கேளுங்க, வியாதியே வராத ஒரு சூழ்நிலைக்கு நேராய் நாம் போய் கொண்டிருக்கிறோம். வியாதியை வாழ்ந்து கொடுத்தா கூட அது உன்னை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தேவன் நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். வியாதினா என்னன்னு கேட்க போறீங்க, நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க. 2015 டிசம்பருக்குள்ள எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் சரி, ஒரு வியாதிக்குரிய அச்சு அடையாளம் தெரியாம இங்க உட்கார்ந்து இருக்கிற சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க மனிதத்து காலி ஆகவே ஆகாது, உங்களுக்கு பண தேவை வரவே வராது. நீங்க 4 பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ போகிறீர்கள். உங்ககிட்ட கடன் கேட்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். நீ கடன் கேட்கவே மாட்டவன் வாழ்க்கையில, நீ கடனை கொடுத்து கொண்டே இருப்பாய், நீ கடனை கொடுத்து கொண்டே இருப்பாய். நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, நடக்குதில்லையான்னு பாத்துக்கிட்டேவா. 5 வருஷம் கழிச்சு உனக்கு தென்னம்பரம் வேணும்னா, தேங்காய் வேணும்னா, நீ என்னைக்கு நட்டு வைக்கணும், இன்னைக்கு நட்டு வைக்கணும். ஐயா அம்மா நல்ல கவனிங்க, இன்னைக்கு நட்டு வைக்கணும், அதுக்குலாம் அறிவு இருக்குல்ல. உன் பிள்ளைக்கு வயசு 12 ஆச்சே, 17 ஆச்சே, 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண போறல, ஏன் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு சோத்திரன்னு சொல்லி உன் போட்ட உனக்கு என்ன வாயில கேடு, உனக்கு போட்டு வச்ச வரைக்கும் கிடையாதா? உன் பிள்ளை வயசுக்கு வரும்போதே உன் பிள்ளையோட கல்யாணத்துக்கு நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். என் பிள்ளையோட கல்யாணம் இந்த ஊர்லயே நடக்காது, அப்படி ஒரு கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது அப்படி நீ விதைச்சு வச்சா, அத கல்யாணத்தன்னைக்கு நீ அறுத்துக்கு அறுத்துக்க மாட்டியா? கல்யாணத்துக்கு முதல் நாள் உட்காந்து வீடு இழுத்துட்டு போயிட்டான், புடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. ஹலோ, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா, புரியுதுங்களா?
சொல்லுங்க, எனக்கு ராஜா மாதிரி மாப்பிள்ள கிடைப்பான் சொல்லுங்க. என் புருஷன் அறிவழகன் சொல்லுங்க. கல்யாணம் ஆகாதவங்களாம் சொல்ல சொல்றேன், என் புருஷன் அறிவழகன். கல்யாணம் ஆனாமோ சொல்லுது பரவாயில்ல, கல்யாணம் ஆகாதவங்க சொல்லுங்க. ஆமா தெரியுமா உங்க புருஷன் யாரு நான் சொல்றேன், உங்க புருஷன் அறிவழகன். இப்படி இங்க பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. நான் பேரை சொல்லல, அவன் அறிவா இருப்பான், அழகானவனா இருப்பான். கை தட்டுங்க. உன் புருஷன் அறிவழகன், உன் புருஷன் பணக்காரன், உன் புருஷன் கோடீஸ்வரன், உன் புருஷன் மாதிரி உன் சொந்தத்துல எவனுக்குமே புருஷன் கிடைச்சிருக்காது. எல்லாரும் பார்த்து வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி புகை வர அளவுக்கு கத்தர் உனக்கு நல்ல வாழ்க்கையை தரப்போகிறார், நல்ல மாப்பிள்ளையை தரப்போகிறார். நல்ல மாப்பிள்ள வேணுமா வேணாமா? வேணும்னா டெய்லி சொல்லணும், வெக்கமெல்லாம் படக்கூடாது. ஹலோ, இது என்ன வெக்கம்? தேங்காய் தென்னை மரம் வரத்துக்கு வெக்கப்படுறியா? நட்டு வச்சாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு வருது சொல்லுங்க. என்ன கொத்தம் இல்லையா போட்டு 15 முளை வந்து 30 அறுக்கிறதுக்கு, கீரையா 5 அறுத்து திங்கிறதுக்கு, இது வாழலான பிரச்சனை. ஆகவே புரியுதுங்களா, நல்லா பேசி பழகுங்க. இன்னைக்கு நீங்க இந்த 2014 முழுக்க விதைச்சுக்கிட்டே இருங்க, பாருங்க 2015 எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு ஆண்டாக கத்தர் மாற்ற போகிறார். மகிமையின் ஆண்டு 2015 ஒரு மகிமையின் ஆண்டு, அது ஒரு அற்புதத்தின் ஆண்டு, அது ஈடு இணையில்லாத ஒரு ஆண்டு, அது விடுதலையின் ஆண்டு, அது ஆசீர்வாதத்தின் ஆண்டு, அது உயர்வின் ஆண்டு, அது மேன்மையின் ஆண்டு, அது கனவு நிறைவேறுகிற ஒரு ஆண்டு, நோய் இல்லாத ஒரு ஆண்டு, வியாதி இல்லாத ஒரு ஆண்டு, அழுகையை பார்க்காத ஒரு ஆண்டு, தோல்வியின் செய்தியை கேள்விப்படாத ஒரு ஆண்டு. தோல்வியின் செய்தியை கூட நீ கேட்க மாட்டேன். ஹலோ, கனவுல கூட நீ தோக்குறதாகவோ வியாதிப்பட்டதாகவோ வரவே வராது. உன் கனவையும் கத்தர் மாற்றுகிறார். உன் கனவு கூட ஆசீர்வாதமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. படுத்துக்கிற அந்த புரண்டுகிட்டலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இந்த 2014 பொட்டி கட்டிடணும். 12 ஆனால் எங்க தூக்கம் வருது இல்லைங்க, எப்ப மணி 10 ஆகும் சொல்லிட்டு 9 கொட்டாய் வந்துடணும். அற்புதமான தூக்கம் வரப்போகுது. பாயிண்ட் டு பாயிண்ட் தான். திருடன் கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா தூங்கு. உன் வீட்டை கத்தர் பாதுகாப்பார், உன் வீட்டை கத்தர் பாதுகாப்பார். உன் ஆட்டை கத்தர், நீ அவுத்துட்டா கூட ஆடு போகாது, நீ அவுத்துட்டா கூட மாடு போகாது. தேவ தூதர்கள் உன்னை காக்கும்படிக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ராஜாத்தி அம்மா செங்காட்டுப்படி ராஜாத்தி சொன்னாங்க, கால் தட்டி கூப்பிட்டேன் உழுக போயிட்டேன்னு. வேணா பாருங்க, நான் பந்தயம் கட்டுறேன். 2015 டிசம்பர்ல சொல்ல போறாங்க. நீங்க யோசிச்சு சொல்லணும், இந்த வருஷம் முழுக்க என் கால் கூட ஒரு கல்லுல தடுக்கல, என் கால்ல ஒரு முள்ளு கூட கூட்டல, கத்தரனை பாதுகாத்தார். அதுக்குத்தான் போறோம். இன்னைக்கு சும்மா அப்படி ஏமாத்துறோம். அவங்கள பேய் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன்னு சொன்ன அடுத்த நாள் உன்னை ஆஸ்பத்திரி கொண்டு போறான். உன்னை ஏமாத்துறதுக்காக. என்ன சொல்றான், நேத்து விதைச்சு பாத்தியா, இன்னைக்கு ஒரு இலை கூட காணும் பார். நீ விதைச்சது விளையவே இல்ல, முடிஞ்சா நோண்டி எடுத்து மறுபடியும் விதைங்கிறான். ஹலோ, நீங்க நோண்டலாமா? அதெல்லாம் ஏமாந்த காலம் போயிடுச்சு, இனிமே ஏமாறக்கூடாது. போடா லூசு பக்கடா, பிசாசு சேர்ல உட்கார வச்சு காப்பி கொடுத்து கேளுங்க. இங்க வாடா, நேத்து விதைச்சு இன்னைக்கு முளைக்கிறது எதாவது சொல்லிட்டான். தேவனுடைய ராஜ்யம் நிலத்துல விதைய வச்சு அறுக்கிறது ஒப்பிட்டு இருக்கிறாருல்ல, நான் விதைச்சிருக்கிறேன்ல, நான் விதைச்சிருக்கிறேன்ல, ஒரு பெரிய அறுவடை வரப்போதுல. நீ முடிஞ்சா 2015 என் காலை தடுக்கி பாரு, ஒரு முள்ள குத்த வச்சு பாரு, எனக்கு ஒரு தலைவலியை கொடுத்து பாரு. இயேசுவின் நாமத்தில் நான் சவால் விடுறேன், நீங்களும் சவால் விடுங்க. ஒரு தலைவலி, ஒரு ஒத்த தலைவலி, ஒரு மயக்கம், ஒரு கிருகிருப்பு, ஒரு கண்ணு கட்டுறது, அதெல்லாம் இந்த 2014 இயேசுவின் நாமத்தினால 2014 எல்லாருக்கும் சொல்றேன். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் எனக்கு சுகம் மட்டும் என்னுடையது, விடுதலை மட்டும் என்னுடையது, ஆரோக்கியம் மட்டும் என்னுடையது, பலவீனம் என்னுடையது அல்ல, வியாதி என்னுடையது அல்ல, வறுமை என்னுடையது அல்ல. இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ. 2015 1000 ஒருத்தனுக்குதான் வரப்போகுதுன்னா நீ சந்தோஷப்படணும். ஏன், எனக்கு தான் வரப்போகுது. உனக்கு அப்புறம் தாங்க மத்தவங்களுக்கு, பிள்ளைக்கு அப்புறம் தாங்க நாய்க்கு. கை கட்டுங்க. உனக்கு அப்புறம் தான் உன் பக்கத்துக்கு காரணம். உனக்காக தான் அந்த ஸ்கீமே கத்த கொண்டாரு. ரோட்ல போறவனுக்காக இல்ல.
அனாதப்பணம் வாங்குறவங்கலாம் அதுக்கு மேல ஒரு 1000 ரூபாய் கத்தட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெய்வீக வருமானம் வேணும். ஆண்டவரே பக்கத்துல 1000 ரூபாய் வாங்குற அம்மாவுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? டெய்லி உட்காந்து சொல்லணும், எனக்கு வித்தியாசம், எனக்கு அந்த அம்மாவுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அம்மாவுக்கு 1000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா வராது. உனக்கு 1000 ரூபாய்க்கு மேல 1000 ரூபாய் கொடுக்க தெய்வம் வல்லவராக இருக்கிறார். உனக்கு உன் மகன் தர வேண்டாம், உன் புருஷன் தர வேண்டாம், உன் வேலை தர வேண்டாம், எழுத்து வீட்டுக்காரன் தர வேண்டாம், மச்சான் தர வேண்டாம், மாமன் தர வேண்டாம், பாவன் கத்தர்களுக்கு தருவார். இவ்வளவுதான் மட்டும் சொல்லிடாத, வருமானம் இவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டா அற்புதம் நின்று போய்விடும். அவ்வளவுதான் என்னைக்கு சொன்னியோ அது நீ ஆண்டவருக்கு வச்ச ஆப்பு. ஆண்டவருக்கு வச்ச ஒரு அம்மா என்ன செஞ்சது, அவன் புருஷங்காரன் கடன் வச்சுட்டு சேர்த்துட்டான். அவ போய் நேரம் அந்த அம்மா பாஸ்கிட்ட போய், ஐயா என் மகன் ஜாத்துக்கு தான் வந்தான், கடன் வச்சுட்டு சேர்த்துட்டான் ஐயா, நான் இப்ப என்னையா செய்யட்டும் அப்படின்னா, சரி வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போனோம், அங்கே போனோடனே என்னம்மா இருக்குது உன் வீட்டில் அப்படின்னு கேட்டான். என்னமா இருக்குன்னா, ஒரு பாத்திரம் தாயா இருக்குது வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் கிடக்குதுயா அடியில் ஒட்டிட்டு கிடக்குது. சரி ரைட்டு, இப்போ என்ன செய்யற, அந்த எண்ணெயை தூக்கி அந்த அந்த பாத்திரத்தில் ஊத்து அப்படின்னா. யோசிங்க, இதுல இதுல கொஞ்சோண்டு கிடக்குது ஆடி போய், இதை போய் பிரபாவதி போய் தாமஸ் கிட்ட போய் குடத்துல ஊத்துனா தாமஸ் கேப்பா அப்படி நேற்று வரைக்கும் நல்லதான் இந்த வித்து கித்து பிடிச்சிக்கிச்சா, இத்தனை உண்டை கொண்டு போய் எது குடத்துல ஊத்தணும்? ஆனா அந்த அம்மா ஒன்றும் கேட்கல. அந்த அம்மா கொண்டு போய் குடத்துல ஊத்துனா ஊத்திக்கிட்டே இருக்குது, பார்க்குது வந்துகிட்டே இருக்குது. என்ன அது, சினிமா படம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு பார்த்தா குடம் ரொம்பிருச்சு. இவளுக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ குடம் ரொம்பிருச்சியா அப்படின்னா. அப்படியா, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, வேற ஏதாவது பாத்திரம் இருக்குதா இல்லையா, சரி போய் பக்கத்தூர்ல போய் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். பக்கத்தூர்ல வேணுது இப்ப ஊத்து, ஊத்துறா ஊத்துறா ஊத்திட்டே இருக்கலாம், எல்லா குடமும் ரொம்பிருச்சு. ஐயா அப்ப என்னையா சேர்த்துனா, எழுத்தூர்ல போய் வாங்கிக்குவா அப்படின்னா. எழுத்தூர்ல வாங்கிச்சு அப்புறம் சொன்னா, என்னமா ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டு ஊர்ல எத்தனை பாத்திரம் இருக்கு அத்தனை கொண்டா போமா அப்படின்னா. ஊர்ல போய் குண்டான் பாத்திர வியாபாரி மாதிரி எல்லாம் கடன் வாங்கிட்டு வந்து நினைஞ்சுது, ஊத்து ஊத்து ஊத்துன்னு ஊத்துது. அப்புறம் நின்று அந்த அம்மா நிக்குது, என்னம்மா ஏமா நிக்கிற, ஐயா அடுத்து என்னையா சேர்த்தோம், ஏமா போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து ஊத்துன்னு சொன்னா, ஐயா எல்லா பாத்திரமும் நீ அவ்வளவுதான் பாத்திரம் அவ்வளவுதான் ஐயா அப்படின்னா. சரி அவ்வளவுதான் நினைவு. அதுக்கப்புறம் என்ன வரல, அதுக்கப்புறம் என்ன வரல, எப்ப வரல, உன் வாயிலிருந்து எப்ப பாத்திரம் இல்லைன்னு வந்துச்சோ அப்ப இது நின்று போச்சு. என்னைக்கு உன் வாயில இவ்வளவுதான் எனக்கு காசுன்னு சொன்னியோ அதோட நின்றுச்சு உன் வருமானம். உங்களுக்கு ஆமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு, வேற பாடுது. கவனிப்போம், நான் சொல்றது புரியுதுங்களா? உன் சுகத்துக்கு முட்டுக்கட்ட நீதான், உன் ஆசீர்வாதத்துக்கு முட்டுக்கட்ட நீதான். பிசாசால ஒரு முட்டுக்கட்டையும் போடவே முடியாது. இவ்வளவுதான் எனக்கு வருமானம், இவ்வளவுதான் சுகம், சாகர வரைக்கும் தான் எனக்கு கிடக்கணும் போல இருக்குது, இந்த மாத்திரை தான் நான் தின்னாமணும் போல இருக்குது. ஹலோ, இப்போ சொல்றேன், 2015 நீங்க ஒரு அனாசின் மாத்திரை கூட போடக்கூடாது. அப்படி ஒரு இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போயிடுவார். புரியுதா? வழியே தலைவலியே வரக்கூடாது, செருப்பால அடிச்சு துரத்தணும், காற்றலே வரக்கூடாது, கால் அசந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது, உனக்கு அசராது. கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், அவர் நடந்தாலும் இளைப்படையார்கள், ஓடினாலும் களைப்படையார்களாம். நீ ஓடுனா கூட உனக்கு டயர்னஸ் வராதம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அவ எனக்கு இவ்வளவுதான் வழி, டாக்டர் சொல்லிட்டாரு சாகிற வரைக்கும் வழி இருக்கும். டாக்டர் தானே சொன்னாரு, கடவுள் ஒன்று சொல்லல, அவன் கடவுளா? என் கேள்வி சொல்லுங்க, டாக்டரா அவர் கடவுளா? டாக்டர் சொல்றாரு சாகிற வரைக்கும் மருந்து எடுக்கணும்னு, ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு மாத்திரை கூட போட வேண்டாங்கிறாரு. இப்ப தூங்கிட்டு கேட்டா நீ தான் மாத்திரை போடவே போட மாட்டியா? தூங்கிட்டு தான் கேட்டுட்டு இருக்கிற, அவ்வளவு சுகமா இருக்கு எனக்கு என் பிரசங்கம். உனக்கு வந்த 3வது நிமிஷம் உனக்கு என்ன வருது? உனக்கு எதுக்கு வாழ்நாள் முழுக்க உன்னை போட்டு கும்மி அடிக்கணும்னு யாரு முடிவு பண்ணிட்டா? அதனால உன்னை தூங்க வைக்கிறான். கேட்டுட்டாதான் அந்த வார்த்தை விளைஞ்சிருமே,
உங்க வாழ்க்கை மாறிக்கொண்டு வருவதை நீங்கள் காண்கிறீர்களா? எனக்காக சொல்லக்கூடாது. உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு விடுதலை வந்து கொண்டிருக்கிறது, ஒரு எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு சுகம் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெருமலையின் இடைச்சலை நீங்கள் கேட்கிறீர்கள். உள்ளங்கை எத்தனை மேகம் உங்கள் வாழ்க்கையை தோன்றிருக்கிறது, அது பெருமலையாய் மாறப்போகிறது, அது பெரிய ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அதை தடுக்க உலகத்தில் எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. உன் ஆசீர்வாதம், உன் ஆசீர்வாத வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து விட்டது, உன் சுகமாக உலகத்தை திளிர்க்க ஆரம்பித்து விட்டது. ஒரு வல்லமை உன்னை தடுக்க முடியாது, ஒரு சக்தி உன்னை தடுக்க முடியாது. வெற்றி உன்னுடையது, தேவன் பட்டா போட்டு கொடுத்துட்டார். அதனால இனி உன்னை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு இடத்துல நீங்க தடையா இருக்க வரீங்க, உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம். சரி, இப்போ போன மாசம் சொன்னதுல ஒரு சில காரியங்களை சொல்றேன். திருவிருந்தில நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்று போன திருவிருந்த அன்னைக்கு நான் பேசினேன். ஏதோ அப்பம் பூசிக்கிறோம், ரசம் பிடிக்கிறோம், இல்லைங்க. அது திருவிருந்து எதை காட்டுகிறது சொன்னா, அது தேவனுடைய உடன்படிக்கையை நினைவுபடுத்துகிறது. என்ன சொல்ல போனா, தேவன் சிலுவையில பெற்ற மாபெரும் வெற்றியை அது ஞாபகப்படுத்துகிறது. இன்னும் சரியா சொல்ல போனா, உங்கள் வெற்றியை உங்களுக்கு அது நினைவுபடுத்துகிறது. நீங்கள் தோல்வியாளர்கள் அல்ல, நீங்கள் வெற்றியாளர்கள். நீங்கள் வாழ பிறந்தவர்கள், நீங்கள் சாவ பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் வாழ பிறந்தவர்களும் வாழ வைக்க பிறந்தவர்களுமாக இருக்கிறீர்கள். யாருக்கும் தெரியாத ஒரு ஐடியாவ கத்தர் உன் கையில கொடுத்துருவார், அட்லீஸ்ட் உன் பிள்ளைக்காவது கொடுத்துருவார். புரியுதுங்களா? நல்ல பிசினஸ் பண்ணி பொழைச்சுக்கோங்க, கத்தர் அறிவு தருவார். யாருக்கும் உதிக்காத ஒண்ணு மண்டையில உதிக்கும். கத்தட்ட கேளு, ஆண்டவரே யாருக்கும் உதிக்காத என் மண்டையில உதிக்கி உதிக்கணும் பா சொல்லிட்டே இருக்கிறார். இது வரைக்கும் ஒண்ணு உதிக்கலன்னு கேளு, உதிக்கும் பாரு. உதிக்கத்தான் போதும், நீ ஜெயிக்கத்தான் போற. ஆமா, நீ ஜெயிக்காம ஆண்டவர் வாய போறதில்ல. அவர் எழுந்துட்டாரு, நீ இன்னும் எந்திரிக்கல. அவர் எழுந்து ரெடியா வேட்டையை கடித்து உட்கார்ந்து இருக்கிறார். கிளம்ப சொல்லி அவர் செருப்பு மாட்டிட்டார், நீங்களும் கிளம்புங்க. வெற்றிக்கு கை எழுந்த வெற்றியை பெரும்படி எழுமுங்கள், சுரத்தை பெரும்படி எழுமுங்கள். இனி யாரிலே அமர்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, கடன் எல்லாம் யாருக்கு இருக்கக்கூடாது? நான் சொல்றது தமிழ்ல தான் சொல்றேன், புரியுதா? நீங்க கடனோடு வாழ பிறந்தவர்கள் அல்ல, அந்த ஜாதிக்கு நீ பிறக்கல. அந்த கடனே இருந்தாலும் அதை கடன் கொடுக்கிற அளவுக்கு தேவனை மாற்றுவார். சொல்லுங்க, எனக்கு கடனே இருக்காது. சொல்லுங்க, 2015 ஜனவரில இருந்து எனக்கு ஒரு பைசா கடன் இருக்காது. கைத்தட்டு, ஒரு தீர்க்கதர்சனமா எடுத்துக்கோ, தீர்க்கதர்சனமா எடுத்துக்கோ. இயேசுவின் நாமத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில எங்க பிள்ளைகளுடைய கடன்கள் அடைபடுவதாக, அடைக்கப்படுவதாக. ஒரு பொருளாதாரத்தில் செழிப்பு உண்டாகட்டும், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும், ஒரு உயர்வு உண்டாவதாக. பொருளாதார பிசாச ஒரு பொருளாதார ஆசீர்வாதங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகளை கடனோடு வைத்திருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. கடன் எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த 2015 டிசம்பருக்குள்ள போகும்போது உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? கடன் இருக்கக்கூடாது. வியாதி இருக்கக்கூடாதா இருக்காதா? இருக்காது. சொல்லுங்க, இருக்கவே கூடாது. எலவு வீட்டுக்கு போனா கூட உனக்கு அழுகு வரக்கூடாது. டாக்டிங் அழுகெல்லாம் கூட வரக்கூடாது. சொல்றேன் ஒரு வார்த்தைக்கு, அப்படி ஒரு சமாதானத்தை கத்தர் உனக்கு தரக்கூடாது. அப்படி ஒரு சமாதானம், நதியை போல அந்த சமாதானம் புறப்பட்டு வரும் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் அனுபவிக்க போறீங்க. ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப நாள் இல்ல, கிட்ட வந்துட்டீங்க. நீங்க உங்களுக்கே தெரியாது கிட்ட வந்துட்டீங்க. ஒரு அம்மா கேக்குது, ஐயா நான் முட்டை வச்சு 20 நாள் ஆச்சியா, இன்னும் முட்டை முட்டையா தாங்க இருக்குது. ஆமாமா, 20 நாள் முட்டை முட்டையா தான் இருக்கும். எப்படியா? ஏ லூசு, முட்டைக்குள்ள வேலை நடந்துகிட்டு இருக்கு கிழவி. முட்டைக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குது? முட்டைக்குள்ள வேலை நடந்துகிட்டு இருக்குது. தப்புன்னு உடச்சி ஆம்லேட் போட்டலான்னு போட்டாத. 20 நாள் பொறுத்தல்ல, நீ எத்தனை நாள் பொறுக்கணும்? 1 நாள் 2 நாள் தான் பொறுக்கணும். நாளைக்கு ராத்திரி தொக்கு தொக்குன்னு சத்தம் கேட்கும், கதவை திறக்காத. முட்டை கதவை திறந்துட்டு வெளியே வருது கோழி குஞ்சு. உன் நல்ல வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது. நீ நல்ல வாழ்க்கைக்கு அருகாமையில வந்து விட்டாய், விடுதலைக்கு நேராய் வந்து விட்டாய். கையை தட்டு, விடுதலைக்கு நேரம் வந்துட்ட. ஒண்ணுமே நடக்கலையா? நீ வந்து விட்டாய், மிக அருகிலே வந்து விட்டாய். எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான். நீ வச்ச ஒரு முட்டையும் வீணா போகாது, பூ முட்டையா போகாது. நீ ஜெபிச்ச அத்தனை ஜெபமும் கேட்கப்பட போகுது.
நீ ஜெபிச்ச அத்தனை ஜபமும் கேட்கப்பட போகிறது. இதுவரைக்கும் ஒன்னும் நடக்கலையா, நானும் தான் 5 மாசம் வந்துட்டேன், 6 மாசமா வந்துட்டு இருக்கிறேன் ஐயா, நான் நான் நினைச்சது ஒண்ணு கூட. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ, இந்த மாசத்துல கத்தரவன கதை செய்கிறார். நீ அந்த குடும்பத்துக்கு சாட்சிகள் இப்ப வேண்டிக்கோ, இப்ப வேண்டிக்கோ, கத்திர அற்புதங்களை செய்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதம் உண்டு. நீயும் தேவனுடைய அன்பு ருசி, நீயும் தேவனுடைய வல்லமை ருசிப்பாயாக. சரிங்க, திருவிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் உடன்படிக்கை விளங்கிக் கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்றால் அது நம்மளுடைய வெற்றியை நினைவு கூறுகிறது. இப்ப அந்த திருவிருந்தை நீங்க எப்ப எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். 3 முக்கியமான நேரங்களிலே நீங்கள் திருவிருந்து எடுக்க வேண்டும். உங்க வீட்டில் இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி யாராவது ஒருத்தங்களா எடுத்தீங்களா, அவ்வளவு தூரம் தைரியம் இல்லை. ராஜா திஸ்டர் மாத்திரம் சாப்பாட்டை ஜெபம் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க. ஆமா, வெரி குட். சந்த சோத்திரம் 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 எல்லாத்துக்கும் சோத்திரம், கத்திரிக்கும் சோத்திரம். கவனிங்க, 3 முக்கியமான நேரங்களிலே நீங்கள் திருவிருந்துக்குள்ளாய் நீங்க ஜபத்துல போய் திருவிருந்து எடுத்துருங்க. நீங்க காலையில் எழுந்து எப்ப ஜபம் எல்லாம் திருவிருந்துங்க, தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஆனா உணர்ந்து எடுங்க, ஒரு ஒரு மாபெரும் ஒரு எதிர்பார்ப்போடு இதை எடுங்க. அதான் விஷயம். அக்ரிமெண்ட்டுக்குள்ள போய் ரினியூவல் பண்ண மாதிரி, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ரினியூவல் பண்ணது போல, தேவனோடு உங்களுக்கு இருக்கிற அக்ரிமெண்ட்டை நீங்கள் ஒரு தடவை ரினியூ ரெஃப்ரெஷ் பண்றீங்க. இப்ப கவனிங்க, எப்ப 3 நேரங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்கள் உடலில பலகீனம் இருக்கும் பொழுது, அதாவது கொஞ்சம் நீங்க ஜெபம் பண்ணி பேய் கட்டியும் போகல, மாத்திரை சாப்பிட்டும் போகலன்னா அப்படியே விட்டுறாதீங்க. உடனே நீங்க ஜெபம் பண்ணி என்ன சாப்பிடணும், திருவிருந்து நீங்க உங்க வீட்டுல என்ன செய்ய நீங்களே எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அதாவது உடல் நலம் சுகம் குறையும் போது நீங்கள் உங்க வீட்டுல நீங்க திருவிருந்து நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். 2வது, மனநலம் குறையும் போது, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மனசுல பிரச்சனை, ஒரு கெட்ட செய்தி கேட்குறீங்க, அல்லது உங்க புள்ள இழுத்துது ஓடுற மாதிரி ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். இப்படி மனசுல துக்கம் வந்த உடனே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முட்டிக்கால் போட்டு கொஞ்ச நேரம் அன்னிய பாச பேசி ஜெபம் பண்ணிட்டு, என்னுடைய சமாதானத்துக்காக நீங்க ரத்தத்தை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதை நான் உன் பாடு மரணத்தை நினைவு கூறுகிறேன், என் வெற்றியை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி அதை நீங்க சாப்பிடுங்க. 2. 3வது, எப்படி நேரத்தா தெரியுமா சொல்லிருக்கேன், மனசுல கேட்டால புரியும். பொருளாதாரத்துல நெருக்கடி வரும் பொழுது, பொருளாதாரத்துல நாளைக்கு 1000 ரூபாய் கட்டினாதான், இல்லைன்னா உன் ஜாமானத்துக்கு வெளியே போட்டுறேன்னு சொன்னா ஒப்பாரி வைக்காத, முட்டிக்கால் போட்டு ஜாம் பண்ணி திருவிருந்தெடு. கர்த்தாவே, நீங்க அந்த 1000 ரூபாய் சந்தித்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக தான் நீங்க ரத்தம் சிந்துனீங்க. வேலை கிடைக்கல வேலைன்னா உட்காந்து புலம்பிட்டு இருக்க கூடாது. என்ன பார்வதி அம்மா, முட்டிக்கால் போட்டு என்ன செய்யணும், ஜாம் பண்ணிட்டு திருவிருந்தெடு, பயப்படாத, உனக்கு வேலை தேடி வரும். உன் வேலைக்காக தான் கத்தர் செத்தாரு, உனக்கு வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு அவரு சாகல. உன் மைண்ட் செட் எல்லாம் மாத்தணும். என்ன என்னம்மா பார்வதி அம்மா, உட்கார நேரம் இல்லாம எனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கியா? டெய்லி சொல்லணும். எப்ப சொல்லணும், வேலையே இல்லாம சும்மா உட்காந்துட்டு வேலை சொல்லணும், உட்கார நேரம் இல்லாம எனக்கு வேலை வரப்போகுது, வேலை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த 3 சூழ்நிலைகளை, ஒண்ணு மனநலம் குறைஞ்சிருக்கணும், அல்லது உடல் நலம் குறைஞ்சிருக்கணும், அல்லது பொருளாதார நலம் குறைஞ்சிருக்கும் பொழுது நீங்கள் திருவிருந்தில நீங்கள் பங்கெடுக்கலாம். திருவிருந்தில காதலன் காதலிக்கு இடையே இருக்கிற உறவு வேற, கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவு வேற. ஒரு காதலன் ஒரு காதலிய காதலிக்கிறான், இப்ப அந்த காதலன் செத்து போன பிறகு காதலனுடைய சொத்துல இருந்து எவ்வளவு ரூபா காதலிக்கு போகும், எவ்வளவு ரூபா போகும்? போகாது. எல்லா பிள்ளைங்களும் காலேஜ் பிள்ளைங்களாம் கவனிக்கணும், துணிஞ்சு பொண்ணு மாதிரி உட்காந்து கூடாது, அது மனவரையில. காதலனோட காசு காதலிக்கு 1 பைசா கூட போகாது. நான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன், எத்தனாவது கல்யாணம் கேட்காதீங்க, சும்மா சொல்றேன். 1, 2, 3 போடும்போது நான் செத்து போயிடுறேன். ஒரு வார்த்தைக்கு ஒருத்தன் செத்து போயிடுறான், தாலி கட்டும் போது செத்து போயிடுறான். இப்ப புருஷனுடைய சொத்து அந்த அம்மாவுக்கு வருமா வராதா? என்ன ஐயா, 3 முடிச்சுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதா? 3 முடிச்சினுடைய வல்லமை பாத்துக்கோங்கம்மா, பயங்கரமா இருக்குது. இவன் கோடீஸ்வரன் தான் சொத்து அங்க வந்துருது பாருங்களேன், கோடீஸ்வரன் தான் சொத்து நினைஞ்சிருது வந்து விடுகிறது, கவனிப்போம். அது போல புரியுதுங்களா, ஆண்டவர் என்ன செய்யறா, நல்லா கவனிங்க, உன்னை காதலியா வச்சுக்க விரும்பல, உன்னை மனைவியா வைத்துக் கொள்ள தேவன் விரும்புகிறார். இப்ப நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், வாரத்துக்கு 3 தடவை உங்க வீட்டுக்கு போறேன், பக்கத்துக்கார என்ன சொல்லுவான் நீங்க சொல்லுங்க, இவனுக்கு இந்த அடிக்கடி வந்துட்டு இருக்கிறான்,
சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? சரி, நான் தாலி கட்டின பிறகு நான் போறேன். நான் தாலி கட்டாம செல்போன் வாங்கி தரேன், டிவி செஞ்சு வாங்கி தரேன். நான் கல்யாணம் ஆன பிறகு நான் வாங்கி தரேன். வாங்கி தள்ளனா தான் திட்டுவாங்களாம். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, இதுதான் காதலன் காதலிக்கும் கணவன் மனைவிக்கும் இடையே இருக்கிற. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, இதுதான் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு எடுக்காததுக்கும் உள்ள வித்தியாசம், இயேசுல தெரியாததுக்கு தெரியறதுக்கு உள்ள வித்தியாசம். என்னைக்கு இயேசுவோட கரத்தை பிடிச்சீங்களோ அவர் உங்களை தொடர்ந்தேர்ச்சியாக நிரந்தரமாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறதுனால இந்த திருமணம் என்கின்ற உடன்படிக்கைக்குள்ளே ஒரு கணவன் வருவது போல, ஒரு காதலன் வருவது போல, ஞான ஸ்நானம் என்கின்ற உடன்படிக்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்றைக்கு நீ தண்ணீரை மூழ்கினாயோ அன்றைக்கு நீ பார்த்தராக மாறிவிட்டாய், கவனன் பார்த்தனாக உடன்படிக்கையின் பங்காளியாக நீ மாறிவிட்டாய். ஆண்டவருடைய சொத்தெல்லாம் உடற்புரியதாக மாறுகிறது. அப்ப உடன்படிக்கையின் நோக்கம் உன்னை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை அவர் என்ன செய்ய விரும்புறாருங்க? ஒண்ணுமே தெரியாம ஞானஸ்தானம் இருக்காதிங்க, பரவாயில்ல, இப்பயாவது கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தர் ஞானஸ்தானம் ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க, நல்லா இருப்பேன், ராஜாத்தி மாதிரி இருப்பேன், ராணி மாதிரி இருப்பேன். உன் புள்ள எப்படி இருப்பான்? பொட்ட புள்ள எப்படி இருக்கும்? ராணி மாதிரி இருக்கும். அவன் எப்படி இருப்பான்? அவன் ராஜா மாதிரி இருப்பான். உன் பாதை எப்படி இருக்கும்? ராஜா பாதையா இருக்கும். நீங்க இப்ப இருக்கிற வீட்டுல எல்லாம் உங்க போனா போகக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? அற்புதமான ஒரு வீட்டை கட்டித்தருவாரு. இப்ப இருந்தே சோத்திரம் போடணும். நல்ல வீட்டுக்காய் சோத்திரம், நல்ல வீட்டுக்காய் சோத்திரம், மாடி வீட்டுக்காய் சோத்திரம், ஒட்டு வீட்டுக்காய் சோத்திரம், சோத்திரம் சோத்திரம், வதச்சிவை 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 வதச்சிவை. கீர்த்து வீட்டுல இருந்தாலும் வதச்சிவை. கீர்த்து வீட்டுல இருக்கவங்க சொல்லக்கூடாதா? என் போனா இந்த கீர்த்து வீட்டுல போகாது. இதுக்கு எத்தனை செலவு பண்ணணும்? அம்மா, பாம்பு கடிச்சு நீ சாக மாட்ட, காது குத்து கேட்டுக்கோ, நீ தேல் கடிச்சு நீ சாக மாட்ட, உசுறு ஆஸ்பத்திரியில போகாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் உசுறு எங்க போகாது? ஆஸ்பத்திரிக்கு நீ போவே மாட்ட. தப்பி தவிர இந்த அரைவரையா தூங்கிட்டு இருக்கிறவங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இத கேட்டுக்கோ, உன் உசுறு அந்த உசுறு வியாதியில போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாஸ்டர் இருந்தாரு, அவங்க அம்மாவுக்கு மார்பகத்துல புற்றுநோய், எல்லாரும் ஜெபம் பண்ணி போயிட்டாங்க. என்னையும் போய் ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் போனேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏனுங்க அப்படி பேசுறீங்க? எங்க அம்மாவுக்கு புற்றுநோய் வந்துருச்சு. உங்க நீயும் சாக போற, நானும் சாக போறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், நெஞ்சிச்சுக்கோ. உங்க அம்மா புத்து வியாதினால சாகாது. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, புத்து வியாதினால உங்க அம்மா சாகாதுன்னு. வருஷம் 25 நல்லா இருக்கு. இந்த அம்மா டாக்டரே 10 இருப்பான் சொல்றான், 5 இருப்பேன் சொல்றான். இந்த அம்மா 20 தாண்டிருச்சு, நல்லாதான் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனைக்கா நீ ஆஸ்பத்திரிக்கு போறியோ, நீ வியாதியோட நீ சாக மாட்ட. அது இருமலா, தும்மலா, கிட்னியா, புட்னியா, உனக்கெல்லாம் கிட்னி எதுவுமே ஃபால்ட் ஆகாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்ன பாத்திரமா தேயறதுக்கு? நீ 100 வாழ்றதுக்கு, அற்புதமா நீ நல்லா இருக்கிறதுக்கு அதுக்குரிய ஜாமான உள்ள கத்தர் வச்சிருக்கிறார். எவன் வீட்டு உறுப்பு நாசமா போனா உனக்கு என்ன? உன் பக்கத்திலே 1000 பேருக்கு சுற்றி போனாலும், உன் வலப்பக்கத்திலே 10,000 பேருக்கு சுற்றி போனாலும், அது ஒன்றும் உண்மை அணுகாது. உன் கிட்னி அற்புதமா இருக்கும், சரிமா? அதுக்கு என்ன செய்றீங்க? கிட்னி வேலை செய்யறதுக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். ஒண்ணு கடிக்கும் போது ஒரு சோதனை சொல்லக்கூடாதா? நாமா அநியாயம் பண்றீங்க. ஆஹா, என்ன அருமையாக யூரியன் போனது கத்தாவே உமக்கு சொல்றீங்களா? சொல்லுங்க, ஒரு வாரத்துக்கு ஒருக்கு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க, அவ்வளவுதான். உங்க 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 உடல் உள்ளுறுப்புகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்க கண்ணை நீங்க ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்க, கண்ணனை ஆசீர்வதிக்கிறேன், என் காதனை ஆசீர்வதிக்கிறேன், என் வாயை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் முழு சரீரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் கையை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் விரல்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் கால்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமா, இல்ல நீங்க ஆசீர்வதிச்சு வைங்க, ஒன்னும் ஆகாது. இந்த தொத்தல், இந்த சுண்டல், சுருங்கல், இந்த இழுத்தல் எதுவுமே நமக்கு வராது, சரியுமா?
ஆமா, எந்த எல்ஐசி எந்த எல்ஐசியிலும் இப்படி ஒரு பா எப்படி இன்சூரன்ஸ் கொடுத்துட்டே இல்ல, கர்த்தர் மாத்திரம் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கிறார். இங்க வந்த நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதி, ஆண்டவரை தெரிந்து கொண்ட நீ பாக்கியவதி. அப்ப இவ்வளவு நாளா காய்ச்சலா கறந்துச்சேயா? ஆமா, உனக்கு காய்ச்சலே வராதுன்னு தெரியாமல்ல வாழ்ந்துட்ட, உனக்கு தலைவலியே வராதுன்னு தெரியாமல்ல வாழ்ந்துட்ட, அதனால்தான் இவ்வளவு நாளா பேய் நம்மளை ஏமாத்திட்டான். இனி நம்மளை ஏமாத்தவே சரி, நாளைக்கு தலைவலி வந்துட்டா என்ன சொல்லணும்? இதுதான் என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற கடைசி தலைவலி. சொல்லாம சொல்லக்கூடாதா? மூட்டு வழி வந்த என்ன சொல்லணும் அப்படிங்காத. இப்ப நல்லா பாத்துக்கிறேன், இனிமே இந்த மூட்டு என்ன செய்யுது எனக்கு, இதுதான் என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற கடைசி மூட்டு வழி. சொல்லு, விதைச்சு வை, என்ன நடக்குதுன்னு பாரு. கண்ணீரோட விதைச்சு வை, கம்பீரத்தோட ஒரு நாள் அறுக்க போகிறாய். உன் சொந்த பந்தமெல்லாம் மூக்குல விரல வைக்க போறான், மூக்குல விரல வைக்க போறான். எப்படி வீடு கட்ட போற, எப்படி உன் பிள்ளைய கல்யாணம் பண்ண போற அப்படின்னு கேட்டா அந்த தூங்கியதுக்கு அம்மா எழுப்பிடுமா? இந்த உளுந்து கொத்து உளுந்துற போ இல்லமா, பின்னாடி சாந்து அந்த அம்மாவுக்கு மூக்கு உடஞ்சிருக்குல. யாராவது வந்து உங்க பிள்ளைக்கு கல்யாணம் எப்படிமா செய்ய போறான்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும், என்ன சொல்லி தரணும்? மறந்துட்டீங்க, மறந்துட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, இவ்வளவு சொல்லி தரேன். என்ன செய்யலாம், மாசத்துக்கு ஒருக்கா சொன்னாதான் ஞாபகத்துக்கு வருது. யாரு நீங்க, ராமசாமியா ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி மறந்துடுறீங்க. ஒரு அம்மா தான் சொல்லுச்சு கரெக்டா. யார் சொல்லுச்சு? ஆனந்தி தான் சொல்லுச்சு. பரவாயில்ல, எப்படி நடக்குன்னு கேட்டா அதுதான் உங்களுக்கு அருமையான டைம் சந்தர்ப்பம். அம்மா ஆள்காட்டி வரல எதுமா அப்படின்னு கேளு, இது உன் மூக்கு எதுமா இதுங்கும், ஆள்காட்டி வரல கேளுங்க இதுங்கும், மூக்கு எதுன்னு கேட்டா இதுங்கும். இப்படி நடக்க போகுது என் புள்ள கல்யாணம்னு சொல்லு. ஊரே மூக்குல வரல அளவுக்கு உன் கல்யாணம் நடக்கணும். உங்க ஆயப்பன் சம்பாத்தியத்தை நினைக்காத, அந்த அப்பனுடைய சம்பாத்தியத்தை பாரு. அவன் ராஜ மரியாதையோட குதிரையிலையும் யானையிலையும் சவாரியில போய் கல்யாணம் நடக்கணும். யானையில நீ சவாரி வரணும். என்னடா இப்படி ஒரு கல்யாணம்? ஆமாங்க, இது எங்க வீட்டு கல்யாணங்க, எங்க வீட்டு கல்யாணம். புரியுதுங்களா? கத்தர் காரியங்களை வாக்கிய பண்ண போகிற நீங்க ஒண்ணு இல்லை, இதெல்லாம் விதைச்சு மாத்திரம் வைங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்குதான் ராஜாதி ராஜா உங்களை தத்தெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைங்களா சத்து எடுத்த பிறகு நீ பிச்சை பழைய சோறு சாப்பிட்டு கூடாது. பழைய சோறு சாப்பிட்றதுக்காக தேவன் உங்களை அழைக்கல. ஒருவேளை நீங்க அரிசி இல்லாம பட்டினி கிடக்கூடாது, சோறு இல்லாம பட்டினி கிடக்கவே கூடாது. அப்படிலாம் தேவன் உலகம் அழிஞ்சாலும் உங்களை அனுமதிக்க மாட்டார். உலகம் அழிஞ்சாலும் உங்களை சாப்பிடவே சாப்பிட விடாம கத்தர் பார்த்துக்க மாட்டார், உங்களை சாப்பிட விடுவார். உங்களை போஷிக்க வேண்டிய கடமை தேவனுக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா நீங்க உடன்படிக்கைக்குள்ள வந்ததுனால அவர் உங்களை ஆசீர்வதித்தே ஆகணும். அப்ப உடன்படிக்கையுடைய பிரதான நோக்கம் உங்களை ஆசீர்வதிப்பது. அதுல இருந்து இன்னொன்று நான் சொல்லிக் கொடுத்தேன், அது என்னன்னு சொன்னா, உங்கள் சந்ததி உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? அப்ப உடன்படிக்கைக்குள்ள உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னேன். உடன்படிக்கைக்குள்ள உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது, ரைட்டுங்களா? இனிமே உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க கவலைங்கிறதே என்ன செய்யக்கூடாது, படவே கூடாது. நீங்க உங்க பிள்ளைய சுமந்துகிட்டு இருந்தா கத்தர் சுமக்க மாட்டார். உங்க வியாதியை நீங்க சுமந்தீங்கன்னா கத்தர் சுமக்க முடியாது. புரியுதா? சி, நீயாச்சும் என் வியாதியாச்சு, நீயாச்சும் இந்த பிரச்சனையாச்சு, நீயாச்சும் என் கடனாச்சு அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் அற்புதமாய் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆண்டவர் அற்புதமாய் பொறுப்பெடுத்துருவார். நல்லா புரிஞ்சிட்டீங்களா? சரி, அப்ப உங்க பிள்ளையை உங்கள் நிமித்தம் தேவன் என்ன செய்யறாராம்? உடன்படிக்கல. அப்புறம் இன்னொன்னு வருகிறது, பரிமாற்றம் வருகிறது. என்ன வருகிறதுங்க? எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. பழைய சேரைக்கு புது சேலை தரது மாதிரி பழைய செல்போனுக்கு புது செல்போன் தர போல, உங்களுக்கு இருக்கிற வியாதி பலகீனம் லொட்டு லோஸ்கி இதெல்லாம் இவரு தூக்கிக்கிட்டு அவருடைய சுகம் அவருடைய பலத்தை தேவன் உங்களுக்கு இந்த திருவிந்தில கட்டளையிடுகிறார். அப்ப ஒவ்வொரு திருவிந்தின் போதும் நீங்கள் சுகத்தின் மீது சுகம், பலத்தின் மீது பலன், ஆரோக்கியத்தின் மீது ஆரோக்கியம், ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதம், சமாதானத்தின் மீது சமாதானம், உயர்வின் மீது உயர்வு, செழிப்பின் மீது செழிப்பு உங்களுக்கு வந்து சேருகிறது. ஆகவே இதெல்லாம் கடந்த வாரத்தில் கடந்த மாதத்தில் நான் சொல்லி முடித்தேன். அதுக்கப்புறம்
சில காரியங்களை சொன்னேன், கடைசியா ரெண்டு காரியம் சொன்னேன். அப்பொழுது அவர்களை அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் என்கிற வார்த்தையில் இருந்து உங்களுக்கு பொருளாதார செழிப்பை ஒவ்வொரு திருவந்தின் போதும் தேவன் கட்டளையிடுகிறார். நீங்க 30 நாள் வீட்டுல திருவந்தனுங்க சொல்லி சொல்லிட்டாடுங்க, எனக்கு இந்த மாசம் எனக்கு என்ன வேணும், பொருளாதார ஆசீர்வாதம் உண்டு உண்டு, எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு சொல்லி 30 நாள் திருவந்தது பயப்படாத சொல்லி சொல்லி எடு, எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் உண்டு, தெய்வீக சுகம் உண்டு, எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு தெய்வீக சுகம் உண்டு, எடு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பாக்குறானு எடு. நீ திருவந்து டெய்லி நீ வீட்டுல ஜெபம் பண்ணும்போது எடு, ஆனா எதிர்பார். நீங்க என்ன செய்யணும், நீங்க எதிர்பார்க்கணும். இந்த மைக்கை சொல்லணும்னே தட்டி பாக்குறேன்ல, ஏன்னா நான் இந்நேரம் கனெக்ஷன் போயிருக்கோம் வேலை செய்யும் எதிர்பார்த்தா கட்டுறேன். ஹலோ, இதுவே ஒரு எதிர்பார்ப்பு தானே. அது போல நீங்கள் ஆண்டு எடுத்து என்ன செய்யணும், எதிர்பாருங்கள். நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்க நினைச்ச இடத்துல இருந்து கத்தர் காசு தரணுங்கிற அவசியம் அவருக்கு இல்ல, நீங்க நினைக்காத இடத்துல இருந்து கத்தர் காசு தருவார். நீ மாமன் தருவான் மச்சான் தருவான் நினைச்சிட்டு இருப்ப, மாமன் டாட்டா காமிச்சிருவான் மச்சான் இது காமிச்சிருவான், ஆனா நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வரும். ஏ மல்லிகா 70,000 ரூபாய் போட்டிருக்காண்டே, அப்படி போடு அருவாள, அங்க வந்து சேரும். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். உனக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ அப்பெல்லாம் பணம் தருவார். அதுக்குதான் காணிக்கை தர கைத்தட்டு. நீ போடுற காணிக்கையெல்லாம் உனக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவையோ அப்பப்பெல்லாம் அந்த பணம் வருவதற்காக தான் காணிக்கை போடுற. பணம் தேவைன்னா உடனே கத்தட்ட கேட்கணும், ஐயோ எங்க காணிக்கு போட்டேன் காசை காணும் அப்படின்னு கேட்கணும். நான் போட்ட காணிக்கு என்ன ஆச்சு, நான் போட்ட தசாம்பவம் என்ன ஆச்சு, எனக்கு பணம் என்ன செக்ல கையெழுத்து போடு. எங்க பேங்க்ல எதுக்கு பணம் போடுறோம், அவனே தின்னு சாவறதுக்கா, அவன் புள்ள கல்யாணத்துக்கா, உன் புள்ள கல்யாணம் தானே போட்டுருக்க. அப்ப உன் புள்ள கல்யாணம் என்ன செய்வன் கேட்கலாமா, பேங்க்ல போட்டு காசு எடுக்க மாட்டக்கூடாதா, நல்ல கல்யாணிக்குவாங்க. இப்ப எல்லாம் நீங்க கொடுக்குற தசாம்பவம் காணிக்கெல்லாம் அப்படியே விட்டுருங்க. கல்யாணம் தப்பு நான் எப்படிதான் பண்ண போறனோ தெரியலங்கிறல்ல, அதுதான் தப்பு. முட்டுக்கட்டையா இருக்காத, என்ன சொல்ல போற, இவ்வளவு நாளா நான் விதைச்சத இப்ப நான் அறுக்கணும். கத்தாவே எனக்கு இப்ப பண தேவை வந்து விட்டது, என் பிள்ளையோட கல்யாணம் பண்ணணும், புரியுதுங்களா. இயேசுவின் நாமத்தினாலே நான் விதைச்ச அத்தனை காணிக்கை தசம பாகத்தில் 100 மடங்காய் நான் இப்பொழுது பெற்றுக் கொள்ள போகிறேன். இப்ப எனக்கு பணம் வேணும், அவ்வளவுதான். ஆண்டவர் கிட்ட கோச்சுக்குவாரா, கேட்காட்டினாதான் கோச்சுக்குவாரு, கேட்காட்டினாதான் கோச்சுக்குவாரு, கேட்டா கோச்சுக்க மாட்டார். நீங்க விதைக்கிறதெல்லாம் அறுத்துக்கணும், அறுக்காம விட்டுறக்கூடாது. விதைச்சிட்டு தோட்டத்து பக்கிட்டே போகாதவன் அறிவாளியா முட்டாளா, ஆமா. அதனால விதைச்சிட்டு அறுக்காம போயிடாதீங்க, விதைச்சதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், நீங்க அறுத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்ன செய்திக்குள்ள போகல என்ன அப்படின்னா, அப்புறம் ஒன்று சொல்லிக் கொடுத்தேன், இயேசுவின் நாமம் எந்த ஒன்று சொல்லிக் கொடுத்தேன். இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம், முக்கியமான ஒன்று சொல்லுகிறேன். 1 யோவான் 5, இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரசங்கம் அல்ல, ஆனால் ரொம்ப சில முக்கியமான சில காரியங்கள் சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருகிறேன், அதை இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 5:14-16 உள்ள வசனங்களை வாசிப்போம். நீ யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளையார் மாதிரி, எவன் எடுத்தா எடுக்காரு உனக்கு என்ன வாசி, கவனிங்க. பதினஞ்சு வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. சரி, கொடுக்கு 14 வாசிங்க.
இது பிரசங்கம் அல்ல, ஏற்கனவே சொன்னதுனால நான் வேணா போறேன். கவுனிங்க, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எதையாகிலும் அப்ப அவருடைய சித்தத்தின்படி கேட்கறதுனா நமக்கு உடனே பயம் வந்துருது. அப்ப நம்ம கேட்கறது அவருக்கு சித்தமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். ஆனா அடுத்த வசனத்துல தேவன் என்ன சொல்றாரு, நாம் எதையாகிலும் அவருடைய, அடுத்தது நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமையானால். இப்ப இந்த ரெண்டுலையும் சில முரண்பாடுகள் இருப்பது போல தெரிகிறது. ரெண்டுலையும் சில கவனிங்கம்மா, ஒரு தடவை சொல்றாரு நீ எதை கேட்டாலும் தரேங்கிறாரு, அப்புறம் சொல்றாரு என் விருப்பத்தின்படி நீ கேட்டாதான் நான் தருவேங்கிறாரு. ரெண்டும் சரியா இடிக்குதா இடிக்கலையா? இடிக்குதுல்ல, ஒருத்தர் தான் பதில் சொல்றீங்க, மற்றவங்களுக்குலாம் மண்டையில ஒண்ணும் இல்லையா என்னன்னு தெரியல, நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதை கேட்டா, ஏமா என்ன ராஜாஜி, ஆமா நீங்க என்கிட்ட சொல்றீங்க எதை கேட்டாலும் தரேன் வாமாங்கிறீங்க, இங்க வந்தவொடனே என் விருப்பத்தின்படி கேட்டாதான் தருவேன்னா உங்களுக்கு பொக்குன்னு போயிடாதா? இப்ப இது ஏமாத்துற மாதிரி இருக்கு. அப்ப தேவன் ஏமாத்துவாரா? அப்ப அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? வார்த்தையினுடைய இப்ப அவருடைய சித்தத்தின்படி கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு காரியம் சொல்கிறேன். ஒன்று, அவருக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த அதிகாரம் முழுக்க, இந்த புஸ்தகம் முழுக்க யாருக்காக எழுதப்பட்டதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் புரியாதுனாலும் ஒரு சிலர் புரிஞ்சுக்கோங்க. பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசுன்னு ஒருத்தர் இல்ல, இயேசுதான் தேவனுடைய குமாரன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சில பேர் மறுதளித்து கொண்டிருந்தாரு. அப்ப அவங்க கிட்ட போயிட்டு இவர் பேசுறாரு, என்னப்பா இப்படி பேசுற, குமாரன் இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி அங்க சொல்றாரு. இப்ப நல்லா கவனிங்க, இயேசுநாதர் இந்த பூமியில் இருந்த போது சீசர்கள் பிதா கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணாங்களா ஜெபம் இல்லையா? என்னன்னு ஜெபம் பண்ணாங்க? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம பிதாவே அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அப்ப நீங்க உங்க வியாதி அங்க போயிடுச்சு அந்த அம்மாவை தட்டி விடுங்க, அப்படி நல்லா தட்டி ஊசியில குத்துங்க சொல்றேன், பயப்படாதீங்க, ரத்தம் ஊத்தட்டும் ஊத்தட்டும் சொல்றேன், குத்து குத்துன்னு இந்த தார் குச்சியில் இந்த மாட்டை குத்துவோம் பாத்தீங்களா, ரேஸ்ல எங்க ஊரும் நடக்கும், எல்லா ஊரும் நடக்குதா, குத்து இந்த பட்டக்ஸ் எல்லாம் புண்ணாவ போயிடும், குத்து குத்து குத்துன்னு ஆணி கூற வச்சிருப்பான் பாவம் அந்த மாடு, அந்த வலி தாங்க முடியாம ஓடும். அது போல குத்துவோ குத்தோன்னு குத்தும் சிலர தூங்காம கேளுமா. அவருடைய சித்தத்தின்படி கேட்கறதுனா என்னன்னு அர்த்தம் சொல்லுறேன். சித்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. முதலாவது அர்த்தம் என்ன என்று சொன்னால், இயேசுநாதர் காலத்துல சீசர்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்க, யார்கிட்ட ஜெபம் பண்ணாங்கன்னா பிதா கிட்ட ஜெபம் பண்ணாங்க. பிதா கிட்ட அவர் சொன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் தான் பிதா கிட்ட ஜெபம் பண்றீங்க, நான் போன பிறகு பிதா கிட்ட ஜெபம் பண்ற ஜெப முறை மாற்றப்படுகிறது, இயேசுவுக்கு பிறகு ஜெபிக்கும் முறை மாற்றப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க கல்யாணி சிஸ்டர், இயேசுநாதருக்கு பிறகு ஜெபிக்கிற முறை எப்படின்னு தெரியுமா? ராஜா சொல்றேன் பாரு, சும்மா போய் ஜெபம் பண்ணாம இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு உள்ளுக்குள்ள போ. இயேசுவின், இப்ப போய் இயேசுநாதர் செத்ததுக்கு அப்புறம் பிதாவேன்னு கேட்டா அவர் தெரியலன்றவர். இயேசுநாதர் செத்ததுக்கு அப்புறம் பிதாவேன்னு சொல்லி இந்த டீலிங் வைக்க கூடாது, இந்த டீலிங் எனக்கு வேணாம், இப்ப என் பையனை அனுப்பி நான் சாகடிச்சு விட்டேன், இப்ப நீ யார் பேருக்குள்ளதான் வரணும், எனக்கு ஏசெல்லாம் வேணா நீ தான் வேணா ஒத்துக்க மாட்டார், உன் ஜபம் கேட்கப்படாது. நமக்கு அந்த பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. இந்த புத்தகத்தை எழுதும் போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. ஏன்னா அப்ப இயேசுநாதர் செத்து போன உடனே எழுதப்பட்டது அந்த வார்த்தை, ஒரு 20 வருஷத்துக்குள்ள. அப்ப வந்து இயேசுவை தெய்வமா ஏத்துக்கொள்ள அவங்களால மனது ஒத்துக்கொள்ளல, நான் பிதாக்களை டைரக்டா டீல் பண்ணிக்கிறேன் பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் சொல்றாரு, ஏய் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, உன் ஜெபம் கேட்கப்படாது, ஜபம் முறை மாற்றப்பட்டு விட்டது, புரியுதுங்களா? இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு அதை செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் நாமத்தை நமக்கு தந்துட்டு போயிருக்கிறார். இதை நம்பாத சில பேர் இருக்கிறதுனால இவர் என்ன எழுதுறார் அப்படின்னா, அப்பா ஜபம் முறை மாற்றப்பட்டு விட்டது, அவருடைய சிஸ்டம் மாத்தியாச்சு, இப்ப அவருடைய சித்தம் மாறியாச்சு, அவருடைய முறையை கத்தர் மாத்திட்டாரு, என்ன முறை மாத்திருக்கிறாரு, இயேசுவின் நாமத்தினாலதான் நீ கேட்கணும், இதுதான் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும். ஏதோ நான் கற்பனை பண்ணி சொல்ல நினைக்காதீங்க. தாமஸ் இந்த அதிகாரம் முழுக்க வாசிச்சிட்டீங்களா? வீட்டுல யாருக்கு வச்சு பேசுறாரு?
பார்த்துதான் சொல்லணுமா, படிச்சீங்கன்னா ஏன் பாக்குறீங்க? ஒன்னு யோவான் முழுக்க பர்டிகுலரா அஞ்சாவது அதிகாரம் உங்களுக்கு நான் என்னதான் சொல்றது, நேரம் வேற இல்ல, திருவுருந்து வேற நான் ஓட வேண்டியதா இருக்குது. ஒன்னுல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க தம்பி. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்திருக்கிறான். பிறப்பித்திருந்தது அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். அப்பதான் நாலாவது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகி இவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். யாரை பத்தி பேசி வராங்க? எல்லாம் இயேசுவை பத்தி தான் பேசிட்டு வர. பத்து, தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். பதினொன்னு, தேவன் தமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறான், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறார் என்பதே அந்த சாட்சியாகும். பன்னெண்டு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பதிமூணு, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அறிவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். தம்பி உங்களுக்கு நான் வாசிட்டேன், இப்ப யாருக்கு எழுதிட்டு வர்றாரு? இயேசுவ நம்பாதவனுக்கு எழுதிட்டு இருக்கிறார். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல நீங்க நம்பணும். அப்படி சித்தன்னா இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அவருடைய நாமத்தினாலதான் நீங்க ஜெபம் பண்ணணும். பிதா கிட்ட டைரக்டா போகாத, இயேசு இல்லாம நீ பிதா கிட்ட போகவே முடியாது. அப்ப இயேசுநாதர் மூலியமா நீ கடவுள்கிட்ட நீ போனா உனக்கு பதில் கிடைக்கும் என்று. அப்ப அவருடைய சித்தன்னாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமத்தினால நினைச்சே கேட்கணும். இன்னொன்னு, சித்தம்னா என்ன அப்படின்னா, நீ வாழ்ந்திருப்பது தேவ சித்தம், நீ சுகித்திருப்பது தேவ சித்தம், நீ கீர்த்தி வீடு கட்டுறது தேவ சித்தம் அல்ல, நீ மாடி வீடு கட்டுறது தேவ சித்தம். நீ கீர்த்தி வீட்டை கேட்டுட்டு இருக்காத, நீ மாடி வீட்டை கேளு, நீ உயர்வை கேளு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுகமாக்குன்னு கேட்காத, கொஞ்சம் தலைவலி எடுத்துருந்து கேட்காத, தலைவலியே எனக்கு வராதுன்னு சொல்லி கேளு, வரக்கூடாதுன்னு சொல்லி கேளு. அது தேவ சித்தம். அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் உனக்கு அது கிடைக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இப்ப பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு வெளிப்பாடு சொல்ல போறேன், அந்த வெளிப்பாடை கத்துக்கோங்க. கேட்டுக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்துக்கு பதில் அளிக்கிறவர். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அது யோவான் 14 வருதுல்ல வேணி, அதை எடுத்து வச்சுக்கோ. குமாரனில் பிதா மகிமைப்படும் பொருடாக, 14 தானே அது? ரைட்ல ரைட்ல ஒரு பார் கவனிப்போம். அது யோவான் 14 சொல்லு, 14-13 கவனிக்கணும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இப்ப கவனிங்க, ஒரு முக்கியமான ஒரு இன்னைக்கு பெரிய பிரம்மாண்டமான பிரசங்கம் இல்லை, இப்ப சொல்றதே பெரிய வெளிப்பாடு தான். இப்ப நான் சொல்றதே பெரிய வெளிப்பாடு, ஜெயக்குமார் சார் புரட்டாதீங்க, கவனிங்க. உலக சாமி, உலகத்தான் கும்பிடக்கூடிய சாமிக்கும் நம்ம கும்பிட்டு இருக்கிற சாமிக்கும் நல்லா பொறுமையா கேளுங்க, ஒரு வித்தியாசம் இருக்குதான். என்ன வித்தியாசம் சார் அப்படின்னா, அவன் போய் சாமி கும்பிடும் போது எப்படி கும்பிடுறான் அப்படின்னா, சிக்கிம் லாட்டரி சீட்ல ஒரு 100 லாட்டரி சீட்டு வாங்கிட்டு வர்றது போல, கிடைச்சா கிடைக்கட்டும், விழுந்தா விழட்டும், மைத்த மலையில கட்டி எழுப்போம், வந்தா மலை போனா மசுறு, கல்ல விடுவோம், சித்தம்னா பழம் வரட்டும் இல்லைன்னா கல்லு விழட்டும். அவர்களுக்கு ஒரு ஊர்ஜிதம் கிடைக்காது. அவன் பண்ற அத்தனை ஜபத்துக்கும் அவன் சாமி பதில் கொடுக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு. இப்ப ஏசாமி சொல்றாரு, நான் செத்து போன சாமி இல்லடா, நான் உசுரோட சாமி, நான் செவிட்டு சாமி இல்ல, எனக்கு காது இருக்குது, நான் குருட்டு சாமி இல்ல, உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற சாமி, நான் இரக்கம் இல்லாத சாமி இல்ல, நான் இரக்கம் உள்ள சாமி. நல்லா கேட்டுக்கோங்க,
அங்க கேட்டா கிடைக்குதோ கிடைக்கலோ எனக்கு தெரியாது, என் கிட்ட கேட்ட அத்தனையும் கிடைக்கும். கைத்தட்ட எல்லாரும் நான் சொல்றேன், இதுலதான் நம்ம தேவன் வித்தியாசமா இருக்கிறார், இதுலதான் நம்ம தேவன் வித்தியாசமா இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலோ, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலோ, நம்ம ஜெபம் பண்ற அத்தனை ஜெபத்துக்கும் பதில் வர்றதுனால நம்ம கும்புற தெய்வம் உண்மையான தெய்வம் ஊருக்கு தெரியுமா? கைத்தட்டுங்க, நம்ம கும்புற தெய்வம் ஜீவனம் தெய்வம், ஜபத்தை கேட்கிற தெய்வம், அவர் பதிலளிக்கிற தெய்வம். கிடைச்சா கிடைக்கட்டும் ஜெபம் பண்ணாத, நீ ஜெபிச்ச அத்தனைக்கும் பதில் உண்டு. கைப்பட்டீங்க, நீங்க ஜெபிச்ச அத்தனை ஜெபத்துக்கும் குமாரனில் பிதா மகிமைப்படுவதற்காக உன் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சா தான் நீ கும்புற தெய்வம் தெய்வம்னு ஊருக்கு தெரியுமா? அப்பதான் நம்ம சாமியோட பேர் மகிமைப்படுமா? குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். கிடைக்குமா கிடைக்காதான்னு ஜெபம் பண்ணாத, கிடைக்கிறதுனால நீ ஜெபம் பண்ற. மத்தவன் கோயிலுக்கு போறதுக்கு, நீ கோயிலுக்கு போறதுக்கு, அவன் வேண்டதுக்கு நீ வேண்டதுக்கு மாபெரும் வித்தியாசத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. நீ போட்ட ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக போறதில்ல, நீ கேட்ட ஒண்ணு கூட கத்த தள்ள மாட்டாரு. நீ வேணா நோக்கி எழுதுரு, நீ நோக்க எழுதுரு, அத்தனை ஜெப குறிப்பையும் நீ சாகுமோடு எடுத்துப்பார், அத்தனையும் தேவன் செய்திருப்பார். வாசையெல்லாம் எழுது, நீ பயப்படாத, வாசையெல்லாம் எழுது, அதுல கத்தர் சேரல என்பார். எனக்கு இது வேணும் ஆண்டவரே, நான் கார்ல போகணும் எழுது, பயப்படாத, நான் மாடி வீடு கட்டணும் எழுது, எனக்கு நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும் எழுது எழுது, எனக்கு என் புள்ள அறிவாளியா இருக்கணும் எழுது. நீ எழுது, எதை கத்த நிறைவேற்றான் போறான் பார்க்கலாம், போறாருன்னு பாக்குறேன். நான் சொல்லுங்க புரிஞ்சுக்கோங்க, குமாரனில் பிதா மகிமைப்பட வேண்டுமா அப்படின்னு என்ன அர்த்தங்க? அப்படின்னா உன் ஜெபத்துக்கு பதில் வந்தாதான் நீ கும்பரன் உண்மையான தெய்வம் ஊருக்கு தெரியும். நீ எந்த நோக்கத்துக்காக கால் எடுத்து வச்சியோ அது நடந்தே தீரணும், உனக்கு சுகம் வந்தே தீரணும், உனக்கு சுகம் வரும், உனக்கு விடுதலை வரும், உனக்கு சமாதானம் வரும், உனக்கு பணம் வரும், உனக்கு உயர்வு வரும். கைத்தட்டு பயந்துடாதீங்க, இயேசுவி நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும், இயேசுவி நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் உங்களுக்கு விடுதலை உண்டு. நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்றேன், அழுதுகிட்டு ஜெபம் பண்றேன், உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன், அதெல்லாம் ஏமாந்தவங்க பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நேத்து கூட எனக்கு லெட்டர் வந்துச்சு, தேனியில் 3 நாள் உபவாச கூடுகை அப்படின்னு போட்டு பாவம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம வந்து. அப்ப உலகத்தான் பாத யாத்திரை போறதுக்கு நீ 3 நாள் உபவாசம் போறதுக்கு என்ன வித்தியாசம்? எதுவோ இயேசுநாதர் சிலுவில கம்மியா செஞ்சது போல, இவன் போய் அதை ஃபுல்ஃபில் பண்றது போல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீங்க நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு நீங்க ஆண்டுகிட்ட போய் என்ன கேட்கறீங்களோ அதை கத்தர் செய்ய வல்லவராக. இப்போ இன்னொரு விஷயம், இன்னொரு இது ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு சொன்னேன்? நீ எதை கேட்டாலும் கத்தர் செய்யறதுக்கு ஒரு காரணம், அப்பதான் நீ கும்புற தெய்வத்துக்கும் மத்தவன் தெய்வத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்ட முடியும். அவன் கிடைக்குமா கிடைக்கும், நான் கேட்கிறேன், அந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. கிடைக்குமா கிடைக்காத தலை, எப்ப கிடைக்குமா சொல்லி கேட்டு வைப்போமே ஆண்டு எனக்கு தலை விட்டு. அப்படி இல்லையா, உன் ஜபம் ஒரு ஜபம் பண்ணாலும் உன் ஜபம் முத்தா இருக்கவே, உன் ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டுதான் எழுத வேண்டும். உன் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து விட்டார் என்று நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுதே அது உனக்கு கிடைத்துவிடும். நான் சொல்லிடுறேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் மறுபடியும் சொல்றேன். ராஜா ஒரு முத்திர மோதிரத்தை கொடுத்து ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு என்கிட்ட. நான் போறேன், இந்த அம்மா தான் மந்திரி, பார்வதி அம்மா தான் யாரு பிரதான மந்திரி. என்னை ராஜா வாங்கிட்டு சொன்னது என்னது? கோட்டு போடுறதா ராஜா வாங்கிட்டு சொன்னது என்னது? நான் போய் கேட்கறேன், பத்திரமும் 4 இட்லியும் 4 புரோட்டாவும் கேட்டாருங்கிறேன். வெயிட் பண்ணுங்க, எனக்கு வருமா வராது? என்னங்க ராஜா சொல்லல, ஆனா இதை கொடுத்துட்டாரு. இதை கொடுத்ததுனால நான் என்ன செய்ய போறேன்? அவரு சொன்னது ஒண்ணுதான், ஆனா நான் 3 கேட்கிறேன். இப்ப அதான் ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அவர் தந்துருவாரா? என் நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் யூ ஆர் சாங்ஷன். ஜெபிக்க போகும்போது அப்படி உட்காரணும், ஜெபிக்க போகும்போது அப்படி உட்காரணும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இன்னொன்னு சொல்லிதர போறேன், இது யாருக்கும் தெரியாது, இது 2வது வெளிப்பாடு. என்னது வெளிப்பாடுனா, ஆமா என்னமா நீங்க என்னமோ செத்து போனங்களை வத்தல போக கொடுத்த மாதிரி காதல் நோடி இருக்கிறீங்க, கேக்குறீங்களா? கொஞ்சம் ஒரு மாற்றம் வர வேண்டாமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே அம்மாவை தான் நான் இப்ப பாக்குறேன்,
நல்ல சுறுசுறுப்பா பிரிஸ்கா கத்தோடைய வார்த்தையை கேட்க வேணாமா? கேள்வி கேட்கல, எவ்வளவு அழகா கேக்குது, வந்து பாருங்க, நின்று பாருங்க, எவ்வளவு அற்புதமா கேட்கறாங்க கேள்வி எல்லாம் தூங்காம. நல்ல உற்சாகமா கேளுங்க, கத்தோடைய வார்த்தை உள்ளுக்குள்ள போகணும், நாளுக்கு நாள் நீங்க வளரணும். வந்த வண்ணமா இருக்கக்கூடாதுங்க சகோதரி, நீங்க யாருமே வந்த வண்ணமா இருக்கக்கூடாது, இருக்க மாட்டீர்கள். நீங்கள் வளர்ந்து கொண்டே போகணும், வளர்ந்து கொண்டே போகணும், வளர்ந்துகிட்டே போகணும். எது வரைக்கும் போகணும்? சாகர வரைக்கும் வளரணும். நீ சாகர வரைக்கும் உனக்கு வளர்ச்சிதான், சாகர வரைக்கும் வளர்ச்சி தான். இந்த முஸ்லீம்ல ஒரு ஐயா சொன்னார், ரொம்ப சந்தோஷமும் போச்சு. ஐயா 35-40 வயசு தான் இருக்கும். என் மனைவியோட நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது 100 வயசு வரைக்கும் நாங்க இப்படிதான் இருப்போம் ஆண்டவரே என்று நாங்க ஜாம் பண்ணிட்டு தான் நான் பொண்டாட்டியா தொடர்றேன். ஆகா, நல்ல மனுஷன்டா. ஹலோ, பொண்டாட்டியை தொடும் பொழுது அவர் சொல்லிட்டு தொடராம், எப்படி 100 வயசு வரைக்கும் இப்படிதான் இருப்போம், எங்களுக்குள்ள அன்பு பெருகும், எங்களுக்கு பாசம் பெருகும், எங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் பெருகும், நாங்க வித்தியாசமா இருப்போம், நாங்க சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருப்போம். இன்னைக்கு இருக்கிற பலன் எனக்கு கூடும் வழி எனக்கு குறையவே குறையாது. பரவாயில்லையா அந்த விசுவாசி? அப்படி அது விசுவாசம். நீங்க சும்மா வந்தானுக்கு வந்தா போனானு போனா வரக்கூடாது. உன் புருஷன் சரியில்லைன்னு சொல்றதுல தப்பு, உன் புருஷனை சரி பண்ணு. கை கழுவி விட்டுறாத நீ, நீ கை கழுவி விட்டதுனால தான் பிசாசு அப்படியே போயிடுச்சு. புரியுதுங்களா? நான் சொல்றேன், தீர்க்கதரிசனம் கேக்குறீங்களா? இது வரைக்கும் உன் புருஷன் தேஞ்சு போன செருப்பா வச்சிருந்தாலும் தலைவர் வச்சிருந்த மணி மதுரமாய் கத்தரால மாற்ற முடியும். நீ மனசை விட்டாத, நீ மனசை விட்டாத, ஒரு நிமிஷம் உன் புருஷனை கத்தர் மாற்றுவார். நீ வேணாட்டி ஆண்டவன் செய்ய முடியாது. நீ வேணான்னு சொல்லிட்டா உலகத்துல யாராலும் ஒண்ணு செய்ய முடியாது, கத்தராலே ஒண்ணு செய்ய முடியாது. எனக்கு வயசு 40 ஆச்சுங்க, 50 ஆச்சுங்க. ஏய், 80 ஆனால் நீ ராணிமா, நீ 80 ஆனாலும் ராணி மாதிரி இருக்கணும். சும்மா புரியுதுங்களா? மங்களகரமா தாலியோட தான் நீ சாவணும். புருஷன் பொண்ண ஒரு பொம்பளை கூட தாலி எடுத்து சாவக்கூடாது. அறுத்தது விட்டுருங்க, இனிமே அறுக்காதவங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன், டெய்லி காலில் வச்சு தாலியில கை வச்சு ஜெபம் பண்ணு, நான் தீர்க்க சுமங்கலியாகி சாவே. அது கூடவா சொல்ல உனக்கு வாய் வலிக்குது? உனக்கு நல்லா சொல்லுங்க, விதைச்சு வைங்க, அறுப்பீங்க, விதைச்சு வைங்க. உன் புருஷனுக்காக ஜெபம் பண்ணாம யாருக்காக ஜெபம் பண்ண போற? உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாம யாருக்காக ஜெபம் பண்ண போற? உன் புள்ளை, உன் புள்ளை எப்படிதான் இருக்கணும்? தள்ள பேசு, எழுச்சி நீ பேசு, என் புள்ள எப்படி இருப்பான் பேசு, சொல்லு 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 சொல்லு. உன் பொண்ணு எப்படி இருக்குன்னு ஆசைப்படுற பேசு, அதான் நடக்க போகுது. அதுதான் என்ன செய்ய போதுங்க? இப்ப நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு, ரெண்டாவது வழிபாடு என்ன அப்படின்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அப்படின்னு தேவன் சொன்னாரா? சொன்னாரா? இப்ப நல்லா கவனிங்க, தாமஸ் கத்துக்கோங்க, நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஆளுங்க எப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க பெந்தகோஸ்துக்காரங்க அப்படின்னா, ஹலோ, நம்ம ஆளுங்க எப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இது நம்ம ஆளுங்க ஜெபம், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு கத்திரிக்காய் கொடுங்க ஆண்டவரே, தேலை கொடுங்க ஆண்டவரே, மாடியை கொடுங்க ஆண்டவரே, சைக்கிளை கொடுங்க ஆண்டவரே, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்பதான் ஜெபம் பண்ணவே கத்துக்கிறோம், இவ்வளவு நாளா பண்ணதெல்லாம் தப்பு, ஆண்டவரே ஒரே தலைவலியா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது. பிரச்சனை போகமா இருக்குமா? நீ இப்படி சொன்னா இருக்குமா? நீ இப்படி சொன்னா அப்படிதான் இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. பிரச்சனை போனதுக்கு ஐஸ்தோத்திரம், புருஷன் உதச்சு பல்லு கலண்டிருக்கும், ஐயோ என் புருஷன் தங்க புருஷன், ஆண்டவரே எவ்வளவு நல்ல புருஷனை கொடுத்துருக்கிற, என் புருஷன் திருந்தினதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், என்ன என் புருஷன் தங்க தாம்பாளத்துல தாங்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், என் புருஷனுக்குள்ள போந்து விளையாண்டுகிட்டு இருக்கிற அசுத்த ஆவியை செருப்பால் அடிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியே. அன்பின் ஆவியை நான் கட்டளை கொடுக்கிறேன், பாசத்தின் ஆவியை நான் கட்டளை கொடுக்கிறேன். தாலி கட்டத்துக்கு முன்னாடி என்னால என் புருஷன் எவ்வளவு பாசமா இருந்தானோ அதை விட 10 மடங்கு பாசத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன். சீரியல் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காத, புருஷனை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணு, புருஷனை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணலாம் இல்லையா? சரி, ஐயா வாங்க ஐயா, நல்லா இருக்கியா, மாமா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கணும். வாய் உள்ளுக்குள்ள பேய கட்டணும், புருஷனை கட்டக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? அரை மணி நேரம் ஜெபத்துக்கு பிறகு கடைசி எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் முக்கவாசி பேர் நீங்க உங்க மூஞ்சியை பார்த்தா ஜெபிக்காத மாதிரி தெரியுது, நான் ஜெபிக்கிறதே இல்லையா? ஆனால் அந்த அர்த்தத்துல தேவன் சொல்லல, நீங்கள் ஜெபத்தை என் நாமத்தினாலே முடியுங்கள் என்று சொல்லல. ஹலோ, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் என் நாமத்தினால கேளு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே இப்பதான் பழகிறேன். எப்படின்னா, கத்தாவே
கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படிதான் ஜெபம் பண்றோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கும் பொழுது பிரேமாமாவுக்கு தலைவலிக்காக சுகமானு நினைச்சனா, புரியுதுங்களா? பிரேமாமாவுக்கு ஆண்டவரே இந்த தலைவலியை நீங்க சுகமாக்குங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே ராஜாத்தி அம்மாவுக்கு தலை இடுப்பொலியை சுகமாக்குங்க இயேசுவின் நாமத்தில். அப்ப நீ எந்த விண்ணப்பத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த விண்ணப்பத்தோட என்ன கொண்டு சேர்க்கப்படணும்? இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு இந்த நன்மை வரணும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு வர வேண்டிய இந்த 1000 ரூபாய் பணம் வரணும் இயேசுவின் நாமத்தில். அப்படி உள்ள விட்டு கேட்கணும். நீ முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எத்தனை பேருக்கு புரியுது? ஆரம்பிக்கும் போதுல ஒவ்வொரு ஜப குறிப்பின் ஊடாக இந்த நாமம் பயன்படுத்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் பயன்படுத்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தை என்ன செய்ய பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார், ரைட்டுங்க? அப்ப தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் அளிப்பதற்கு காரணம் பிதா மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஜபத்துக்கு பதில் வந்தாதான் நீ கும்புறது தெய்வம்னு ஊருக்கு தெரியணுமா? அதனால நான் செய்யறேன்னு சொல்றேன். சரி, இப்ப நம்ம செய்திக்கு நம்ம கடந்து போவோம். இது என்ன செய்தி அப்படின்னா, வாசிப்போம் மார்க்கெழுந்த சுவிசேஷம் 4வது அதிகாரம். மார்க்கெழுந்த சுவிசேஷம் 4:11 இருந்து வாசிக்க போறோம். ஒரு நிமிஷம் கவனிப்போம். ஆண்டவர் வந்து ஒரு உதாரணம் சொன்னார். உதாரணம் சொல்லும் போது இயேசு தனித்திருந்த போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். கவனிமா, மந்திரம் பண்ணுமா? சரி, கவனி. ஒரு ஊமை சொல்றாரு ஆண்டவர். சீசர்ல போய் ஆண்டவர் இதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு ஒன்றும் புரியலையான்னு கேட்டாங்க. அப்ப இயேசுனார் என்ன சொன்னார்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. நான் பேசிட்டு இருக்கலாம், விளையாட்டு இல்லப்பா. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம், அதாவது தேவன் எப்படி செயல்படுகிறார், இந்த பூமியிலே இப்பொழுது எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சாலமாமா கவனிமா, காலை நீட்டுறது தப்பு இல்ல, கேட்டுக்கிட்டே காலை நீட்டணும். சரியா? கேட்டுக்கிட்டே நீட்டணும். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படிக்கு இப்படி ஊமைகளாக சொல்லப்படுகிறது என்றார். ஏன் ஊமையா சொல்றேன்னா, பாதி பேத்துக்கு புரியாமலேயே போட்டுங்கிறார். பாதி பேத்துக்கு புரிஞ்சவனுக்கு அது ரகசியம், தேவ ரகசியம். அதனால உங்களுக்கெல்லாம், உங்களுக்கு மட்டும் புரியறதுக்காக நான் அப்படி உதாரணமா சொல்லிட்டு இருக்கிறேன்பா. நீ உதாரணத்தை சரியா புரிஞ்சுக்கோ. சரி, ரைட். இப்ப என்ன சொன்னாரு ஆண்டவனா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். சரி, இப்ப கவனிங்க. அதுலயே 26 வாசிக்கும் போது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, கவனிப்போ, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இதனுடைய ரகசியத்தை தான் மேல நம்ம வாசிட்டு வந்தோம். இப்ப கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் இப்ப என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லும் போது தேவன் எவ்விதமாய் செயல்படுகிறார். ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் அப்படியே கொண்டாந்து நிப்பாட்டுவேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, என்ன நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விவசாயத்தை புரிஞ்சுக்கோ. சரி ஆண்டவர், என்ன ஆண்டவர்? விவசாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் நீ காலைல நான் ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தேன். ஏன் ஆண்டவர் விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார்? இப்ப எல்லாம் பாதி பேருக்கு விவசாயம் நினைச்சல புரியல. அப்புறம் எதிரா தம்பி கொடுக்கலான்னு கேட்டாரு. அப்புறம் அவர் காதல போய் சொன்னேன். காதலை பத்தி பேசியிருந்தா புரிஞ்சிருப்பாங்க ஆண்டவர். மத்ததெல்லாம் புரியல. இப்ப கிளவி கூட காதல்னா புரியுது. ஏன்னா சினிமா பார்த்து 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 இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள வயசு 15 ஆகி. காதல்னா தெரியாதுன்னு இந்த உலகம் வேற கணப்ப. விவசாயம் தெரியாத கூட வந்துட்டான். சரி, இருக்கு, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம விஷயத்துக்கு வருவோமே. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை நீ அறிய வேண்டும் என்றால், தேவன் எந்த முறையில செயல்படுகிறார் என்று நீ அறிய வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாயானால் விவசாயத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இதுல ஒரு 3 காரியம் சொல்லி தர போறேன். என்ன காரியம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது நான் ஞாபகப்படுத்த போறேன். அப்படின்னா, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, சொல்லுங்க,
அப்ப என்ன சொல்ற விதை அப்ப என்ன சொல்ல வரானா விதை விதைக்கிற வேலை எனக்கு கிடையாது விதை விதைக்கிற வேலை எனக்கு கிடையாது சரி இப்ப ஒரு மூணு விஷயம் என்ன சொல்றேன்னா ஒன்று மனிதன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது அதை மனிதன் தான் செய்யணும் இறைவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது நல்ல விளைவிக்கோங்க அதை யார் செய்வா இறைவன் செய்வாரு மூன்றாவது இது ரெண்டுக்கும் இடையில பிசாசு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது செய்யற காரியங்கள் இருக்குது அதை பிசாசு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த மூணு காரியத்தையும் கொஞ்சம் அப்படியே புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இந்த மூணு காரியத்தையும் கொஞ்சம் சொல்றேன் முதலாவது எந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம செய்ய வேண்டியதை அப்படின்னா இப்ப சொன்ன வசனமே நம்ம செய்ய வேண்டியதுதான் சொல்லுது ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்குள்ள அழைத்துக் கொண்டு வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படியே கூட உட்கார்ந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் கவனிங்க பிரசங்கி 11 மாசிக்க வேணாம் ஆண்டவர் சொன்னாரு மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்தில் தானே அது கிடக்கும் புனரசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜயமோ கர்த்தரால் வரும் இப்ப கவனிக்கணும் குதிரை யுத்த நாளுக்கு புறப்படணுமா புறப்படக்கூடாதா புறப்படணுமா புறப்படக்கூடாதா புறப்படணும் புறப்படாட்டி வெற்றி கிடைக்குமா புறப்பட்டுட்டா வெற்றி கிடைச்சிருமா புறப்பட்ட வெற்றி கிடைச்சிருமா எங்க நாம ஒரு ராஜா நீங்க ஒரு ராஜா கவனிங்க வருவாங்க வருவாங்க இந்த அம்மா லேட்டா வந்தது காணிக்கு தராங்க கவனிப்போம் நான் ஒரு ராஜா நீங்க ஒரு ராஜா நீங்களும் குதிரையில சண்டைக்கு வரீங்க நானும் குதிரையில சண்டைக்கு வரேன் இப்ப எங்க ரெண்டு குதிரையும் ஆயத்தப்பட்டுருச்சு ரெண்டு பேரும் ஜெயிப்போமா அப்ப ஜெயிப்போன்னு சொன்னீங்க நான் கேட்ட கேள்வி யுத்தத்துக்கு குதிரை புறப்படலன்னா அவன் அந்த அந்த குதிரையை வச்சிருக்கிற ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டான் குதிரைய ஆயத்தப்படுத்தியாச்சு ஜெயிப்பானா என்ன சார் சார் நீங்களும் குதிரை ஆயத்தப்படுத்திட்டீங்க நானும் குதிரை ஆயத்தப்படுத்திட்டேன் சார் சொல்லுங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்ப என்ன பதில் சொல்லணும் பதில் என்ன குதிரைய நான் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்திட்டேன் நான் ஜெயிப்பானா தெரியாதுன்னு சொல்லுங்க என்னங்க தெரியாது அப்ப ஆண்டர் என்ன சொல்றாரு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் வெற்றி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இவன் குதிரை கிட்டிருந்து வரல உன்னிடத்திலிருந்து வெற்றி வரல குதிரையை ஆயத்தப்படுத்தணும் ஆனா அந்த குதிரை மட்டும் உனக்கு வெற்றியை வாங்கி தராது அந்த குதிரையோட நான் கூட இருந்தாதான் நீ ஜெயிக்க முடியும் அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்னா நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும் நீ செஞ்சதை மட்டும் செஞ்சுட்டா நீ ஜெயிப்பன் கிடையாது கூட நானும் இருக்கணும் அப்ப தேவன் என்ன சொல்றாரு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் அப்படின்னா உன் பங்குல நீ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு உன் பங்குக்கு நீ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் செய்யாம கத்தர் பார்த்து பாருன்னு சொல்லாத நீ அதுக்குதான் வசனம் புரியுதுங்களா நீங்க செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது உன் பிள்ளைக்கு உன் புருஷனுக்கு உன் எதிர்காலத்துக்கு உன் தோட்டத்துக்கு உன் மாட்டுக்கு யார் தண்ணி கேட்டுறா காலையில் யார் பல்லு வளைக்கிட்டோம் உனக்கு ஏசுவா நம்ம தானே விளக்குறோம் யாரு குளிச்சா எல்லாம் நம்ம தானே செஞ்சோம் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து எல்லாம் நம்ம தானே செஞ்சோம் கத்தர் ஒன்றும் செய்யலையே அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்யணும் நான் ஒண்ணுமே செய்யாம கத்தரை பார்த்துக்குவாரு கத்தரை பார்த்துக்குவாருன்னு இந்த வேலை வச்சுக்கூடாது நீங்க செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு அதை யார் தான் செய்யணும் நீங்க தான் செய்யணும் ரைட்டுங்களா சரி இப்ப இதுல ஒரு காரியம் சொல்லிக்கிற போறேன் அது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வசனம் குழப்பிக்காம கேளுங்க ஒரு காரியம் கிரியினால் உண்டாயிருந்தால் அது கிருபியினால் உண்டாயிராது அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே ஒரு காரியம் கிருபியினால் உண்டாயிருந்தால் அது கிரியினால் உண்டாயிராது அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே சுருக்கமா சொல்றேன்
கிரியைனா கிருபை இருக்காது, கிருபைனா கிரியை இருக்காது. அப்ப நமக்கு கிரியை தேவையா தேவையில்லையா? கிரியை தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறப்ப யாக்கோபு நாளுக்கு வாங்க. மற்றவங்கெல்லாம் கேளுங்க, நாங்கள்லாம் வாசிக்கிறோம். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க. சில காரியங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்த சொல்லுகிற சொன்னது நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். யாக்கோபு 2 14 நான் வாசிக்கிறேன், கேளுங்கம்மா, காது கொடுத்து கேளுங்க போதும். என் சகோதரரே, ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு புரோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அணுதன ஆகாரம் இல்லாதவனாக இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? கேட்டதானே பார்வதி அம்மா நல்லா இருக்கும். சும்மா ஒன்னாம் கிளாஸ் போல மாதிரியே கேளு கேளு கேளுன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் எதுக்கு வாசிக்கிறேன், நான் எதுக்கு வாசிக்கிறேன்? அப்ப 2016 வரைக்கும் இருமிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. வசனத்தை கேட்டதான் பார்வதி அம்மா இருமை போவோம், நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தண்ணில் தானே செத்ததா இருக்கும். அம்மா கவனி, அந்த பொண்ணு பொண்ண போட்டோம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? இப்ப இவர் என்ன சொல்றாரு, யாக்கோபு என்ன சொல்றாருங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாமஸ்கா சொல்றேன், 21 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மீது செலுத்தின போது கிரியினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியினால் அல்லவோ, ஆனா உண்மையிலே ஆபிரகாம் எதனால நீதிமானாக்கப்பட்டான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். விசுவாசத்தினால்தான் நீதிமானாக்கப்பட்டான், கிருபையினால்தான் நீதிமானாக்கப்பட்டான். நீங்கள் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிரியினாலயா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ஆனா இங்க யாக்கோபு என்ன சொல்றாருங்கிறத நல்லா கவனிங்க. கிரியை இல்லாவிட்டால் உன் விசுவாசம் செத்ததா இருக்கும். ஒரு மனிதனுக்கு கிரியை தேவை, ஒரு மனுஷனுக்கு கிரியை. ஆனா பவுல் என்ன சொன்னாருன்னா, நீ கிரியை கொண்டு வந்துட்டு கத்தட்ட ஆசீர்வாதத்தை வாங்க வந்தனா உனக்கு என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் கிடைக்காது, திருபை கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. இவர் என்ன சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, உனக்கு கிரியை வேண்டுங்கிறார். என்ன தாமஸ், நீங்க என்ன சொல்றீங்க? ஏதாவது இடிக்கிற மாதிரி இருக்கா? ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்றாரு ஆபிரகாம் கிருபையினால ரட்சிக்கப்பட்டான், விசுவாசித்தான் அது நீதியான பொழுது, கிரியினாலே ஆபிரகாம் ரட்சிக்கப்படலன்னு ரோமர் நாளில் பவுல் பேசுறார். புரியுதுங்களா? இவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா கிரியினால்தான் இவன் வந்து நீதிமானாக்கப்பட்டான். இவர் ரொம்ப இருக்கிறார் கிரியை. அவர் சொல்றாரு கிரியைனா கிருபை இழந்திருப்பாங்கிறார் அவரு. இவர் சொல்றாரு கிரியை இல்லைனா ஆசீர்வாதமே வராதுங்கிறார் இவர். அவர் சொல்றாரு கிரியை நம்பிட்டு போனா ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு அவர் சொல்றாரு. கிரியை நம்பிட்டு போனா அது உண்மைதான். இவர் சொல்றாரு கிரியை இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காதுங்கிறார் சொன்னாரா? என்ன, எப்படி எப்படி பிரச்சனை தீர்க்கிறது? பவுல் தான் சொல்றது எப்படி விசுவாசம் இல்லாம எப்படி இருக்கிறீங்க? சரி, நான் சொல்றேன், இப்ப கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்ல வராருங்க, இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம், அப்புறம் புரிஞ்சிக்க மாட்டீங்க. இது எந்த ஊழிகாரனுமே புரியல, மண்டை போட்டு பேசிட்டு இருக்கிறோம். தாமஸ் கிட்டே அடுத்த வாரம் கேட்கணும், புரிஞ்சுதான் கேட்கணும். கேட்டா புரிஞ்சிடும், கேட்காட்டி புரியாது. உதாரணமா ரட்சிப்பு புரிஞ்சுக்கோங்க. பவுல் சொன்ன அர்த்தம் என்ன, யாக்கோபு சொல்ற அர்த்தம் என்னன்னு சொல்றேன். ரெண்டும் ஒன்று தான்.
ஆனா பாக்குறதுக்கு முரண்பாடா தெரியுது, பாக்குறதுக்கு முரண்பாடா. கிரியை தேவையா தேவையில்லையா? பவுல் தேவையில்லைங்கிறாரு, யாக்கோபு தேவைன்னு சொல்றாரு. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது, ரட்சிப்புக்காக ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு அவன் எவ்வளவு புண்ணிய காரியம் செஞ்சா ரட்சிக்கப்படுவான், என்ன நற்கிரியை செஞ்சா அவன் ரட்சிக்கப்படுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த நற்கிரியை செஞ்சாலும் நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. எந்த நற்கிரியை செஞ்சாலும் கிரியினால ரட்சிப்பு கிடையாது, நற்கிரியினால ரட்சிப்பு கிடையாது. சரி, இப்ப என்ன செய்யணுங்க? இயேசுனால்தான் உண்மையான தெய்வம் நான் விசுவாசிச்சு என் வாயால அறிக்கை செய்யறேன். இயேசுனால்தான் உண்மையான தெய்வம் விசுவாசிச்சுட்டு என் வாயால நான் அறிக்கை செய்யறேன். இப்ப என் வாயால நான் அறிக்கை செய்யும் போது நான் ரட்சிக்கப்படுற ரட்சிக்கப்படலையா? நான் வாயால அறிக்கை செய்யலன்னா பார்க்கலாம் பார்க்கலாம். வாயால அறிக்கை செஞ்சாதான் ரட்சிப்புன்னு தேவன் சொல்லிட்டார். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேங்கிறனால ரட்சிப்பு இல்லை உனக்கு, வாயால அறிக்கை செய்யும் பொழுதுதான் உனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு ரட்சிப்பே வந்துச்சு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா விளங்கிக்கோங்க, நல்லா விளங்கிக்கோங்க, குழப்பிக் கூடாது. தாமஸ் நீங்க விளங்கிக்கோங்க, எங்க வேணா போய் பேசுங்க. பவுல் சொன்ன கிரியை பரிசுத்த கிரியை, நற்கிரியை. பவுல் சொன்ன கிரியை புரியுதுங்களா? பரிசுத்தமா இருந்தாதான் ஆசீர்வாதம்னு பழைய ஏற்பாட்டுல தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இந்த ரட்சிப்பை நீங்க வாங்கவே முடியாது. அந்த கதையை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப கிரியினால தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே, இதுதான் யூதர்களுக்கு ஒரு ஷாக்கா இருந்துச்சு. கிரியினாலே நீதிமானாக முடியாதுன்னு சொன்ன உடனே நெஞ்சடைச்சு அவனுக்கு மாரடைப்பு வந்துருச்சு. அவனுக்கு என்னப்பா, பழைய ஏற்பாடு முழுக்க ஒழுங்காததான் ஆசீர்வாதம், ஒழுங்காரு ஒழுங்காருன்னு சொன்னாரு. இப்ப பவுலும் என்ன சொல்றான், நீ என்ன ஒழுங்கா இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாரே, சொத்தை வித்து தானம் பண்ணாலும் நீ ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்றாரே. அப்ப அவர் சொன்ன கிரியை என்ன கிரியைனா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக பரலோகத்துக்கு போவதற்காக நீ எந்த நற்கிரியை செஞ்சாலும் உனக்கு ரட்சிப்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அப்படின்னா பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உன்னை தேவன் ரட்சித்து விட்டார், உன் பாவத்தை மன்னித்து விட்டார், அதற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சிட்டாரு. நீ விசுவாசிச்சுட்டு அதை விசுவாசித்ததற்கு அடையாளமா என்னைக்கு நீ வாயினால் அறிக்கை செய்தாயோ அந்த விசுவாச கிரியை கணக்கில் எடுத்துக்கொண்டு உன்னை ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு வராரு. அப்ப கிரியை என்பது நான் வச்சுக்கொள்ளுங்க, பழைய உடன்படிக்கையில அது பரிசுத்த கிரியையும், புதிய உடன்படிக்கையில அது விசுவாச கிரியையும் காட்டுகிறது. இன்னொரு உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்குவீங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. தாமஸ் இப்ப பழைய இயேசுநாதர் காலத்துல எத்தனையோ பேர் சுகமானாங்க, ஆனாங்களாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, முக்கியமானது. இயேசுநாதர் காலத்துல நிறைய பேர் சுகமானாங்க. ராஜா யாராவது ஒருத்தனாவது பரிசுத்தமா இருந்து சுகத்தை வாங்கிட்டானா? எனக்கா சொல்லக்கூடாது. அவன் ஒரு பொய் சொல்லாம இருந்தான் கத்தர் சுகம் வந்தாரு, அவன் திருடாமல் இருந்தான் அவனை கத்தர் சுகப்பட்டினாரு, அவன் ஒரு விபச்சாரம் கூட பிறந்த நாள் இருந்து பண்ணல அதனால அவனை சுகமாக்குனாருன்னு வசனம் இருக்கான் கிடையாது. அப்ப அவங்களை எப்படி சுகத்தை வாங்கிட்டாங்க? விசுவாசிதான் சுகத்தை வாங்கிட்டாங்க. பரிசுத்தமா இருந்து ஒருத்தம் கூட சுகத்தை வாங்கவே கிடையாது. தம்பி புரியுதுங்க, பவுல் சொன்னது அந்த கிரியை, யாக்கோபு சொல்றது இந்த கிரியை. ஏன் யாக்கோபு இதை சொன்னாருன்னா, இன்னைக்கு நம்ம சபையில சில மக்கள் எந்திரிச்சு ஜபம் தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை தான், ஜபம் தேவையில்லை, ஆராதனை தேவையில்லை, கத்தரை ஆசீர்வதிக்க மாட்டாரா, கொடுத்ததான் ஆசீர்வதிப்பாரா, கொடுக்காட்டி ஆசீர்வதிக்க மாட்டாரா, தசமா கொடுத்ததான் ஆசீர்வதிப்பாரா, கொடுக்காட்டி ஆசீர்வதிக்க மாட்டாரா, இப்படி சில கேள்விகள் அங்கிருந்து கஜாமிச்சா கஜாமிச்சா வந்துகிட்டு இருக்கிறதுனால இதே கேள்வி யாக்கோபு இருந்த போது வந்தது. ஏன்னா பவுல் சொல்லிட்டாரு, கிரியினால உனக்கு உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, கிருபையினாலதான் உனக்கு ஆசீர்வாதம் சொன்னவனே அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், அப்ப கிரியையே தேவையில்லை நினைச்சுக்கிட்டான். கிரியைய
அதுக்குதான் யாக்கோபு சொன்னாரு, அட பாவிகளா, அவன் சொன்ன கிரியை வேறையா, போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது விசுவாச கிரியை, தேவன் எதிர்பார்க்கிறாரு. நீ அதை விசுவாசத்துக்கு அடையாளமா நீ கிரியை செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் உண்மையா இருந்து பைபிள்ல ஒருத்தன் கூட வியாதியிலிருந்து சுகமாகல, பொய் சொல்லாம நான் இருக்கிறேன், 5 வருஷமா நான் பொய் சொல்லாம இருக்கிறேன், அதனால நான் அவனை சுகம் கொடுக்குறேன்னு கத்த சொன்னாரா? இல்ல. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஓட்ட பிரிச்சு இறங்கி சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்ப விசுவாசத்தை காமிச்சுதான் சுகத்தை வாங்கிட்டாங்களோ ஒழிய யோகியத்தை காமிச்சு சுகத்தை. அப்ப அந்த சுகம் வாங்கறதுக்கு அவங்க விசுவாசத்தை காட்ட வேண்டியது அவசியமா இருந்துச்சா இல்லையா? கிரியை தேவைப்படுச்சா இல்லையா? தேவைப்படுச்சா தேவை இல்லையா? கிரியை தேவை. கிரியையினால் ஆசீர்வாதம் வாங்க முயற்சிக்காத, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார் என்பதை விசுவாசித்து நீ கிரியை செய்கிறாய் பாத்தியா, அதுல உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் ஒழுங்கா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிச்சுவாரு, அந்த கிரியை போ தேவையில்லை கர்த்தரு. இப்ப கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கறது, நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், நான் உன்னை சுகப்படுத்திட்டேன். புரியுது? நான் ஒரு பாசிட்டிவ் மீட்ல பேசிட்டு இருக்கிறேன், மாசம் மாசம் போயிட்டு அந்த பாஸ்டர் கொண்டாடி சொல்லிருச்சு, இனிமே நான் கண்ணாடியே போட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் கத்தருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், நான் கண்ணாடி போட்டு படிக்க முடியும், நான் கண்ணாடி போட மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணாடி சொல்லி பரணி மேல போட்டேன், எனக்கே ஒரு சந்தோஷம் தான். பரவாயில்லையா, என் பிரசங்கத்தை கேட்டு இப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க, எனக்கு கத்தர் கண்ணு தந்தை ஆகணும், எனக்கு சுகம் உண்டு, நான் கண்ணாடி போட மாட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் நின்றுட்டாங்க ஒரே வார்த்தை, இது வரைக்கும் நல்லா இருக்கிறேன்ட்டாங்க. முஸ்லீம்ல ஒரு சாட்சி, அது நாளைக்கு வரப்போகுது, என்கிட்ட நேற்று சொல்லிட்டாங்க, அந்த அம்மாவுக்கு சக்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், இவ்வளவு மாத்திரை வாங்கி கொடுத்துருக்காரு வீட்டுக்காரு, புருஷன் பொண்டாட்டி மூலம் உயிரே வச்சிருக்கிறான், மாத்திரை திங்கலன்னா புருஷங்காரன் திட்டி போடுவான், மாத்திரை வேண்டானாலும் திட்டி போடுவான். இதனால இந்த அம்மா மாத்திரையும் வாங்கி கழனி பானில் போட்டுருச்சு, போட்டுட்டு ஒரு பானைக்குள்ள போட்டுச்சு, கழனி பண்ணல, ஒரு பானைக்குள்ள போட்டுச்சு, போட்டுட்டு கவரை மாத்திரம் தூக்கி மேலே வச்சிருச்சு, நான் டெய்லி தின்னுட்டு இருக்கிறேன், நான் டெய்லி தின்னுட்டு இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா திங்கல, ஒரு மாசமா அவரும் கேட்கல இந்த புண்ணியத்துக்கு கவரை பார்த்துட்டு இருக்கிறதுனால. ஆனா இந்த அம்மாவுக்கு மாத்திரை சாப்பிடலன்னா அந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க தான் தெரியும், எனக்கு தெரியாது, அந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அந்த மயக்கம் வந்துட்டாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த அம்மா நாளைக்கு சாட்சி சொல்ல போறாங்க முஷில்ல, மாத்திரை சாப்பிட்டு இருக்கும் போது எனக்கு இருந்த பிரச்சனையை பார்க்கலாம், மாத்திரை சாப்பிடாதப்பதான் எனக்கு அதிக விடுதலை தெரிஞ்சிருக்கிறது. இப்ப நல்லா கவனிங்க, சுகத்துக்காக யோக்கியமா இருந்து இந்த அம்மா சுகத்தை வாங்கல, நான் கண்ணாடி போட மாட்டேன், நான் மருந்து எடுக்க மாட்டேன், எனக்கு சுகம் உண்டு, எனக்கு விடுதலை உண்டு, நிக்கிற பாத்தியா வீம்புல, அந்த விசுவாசம் தான் உன்னை சுகமாக்கும் போகும், அந்த கிரியை உனக்கு தேவை. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த கிரியை கட்டாயமா உங்களுக்கு தேவை. மாடு வேணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணு, ஒரு முளைக்குச்சி கூட அடிக்காம இருந்தா உன் விசுவாசம் எந்திரிக்கலன்னு அர்த்தம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப அந்த கிரியை நமக்கு தேவை, அந்த கிரியை நமக்கு தேவை. எந்த கிரியை? விசுவாச கிரியை. புரியுதுங்களா? ஏற்கனவே சொன்னது போல மழை வரத்துக்கு ஜெபம் பண்ணினா ஒரு பொருள், ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு மாத்திரம் ஒரு கொடையை கொண்டு போச்சான், ஏன்னா எல்லாம் பெரியவங்க எதுக்கு ஜெபம் பண்ண போறாங்க சாமி கிட்ட? அப்ப மழை ஆண்டு சாமி கொடுத்துருவாரு, வரும்போது எப்படி வரணும், அதனால கொடையை எடுத்து வந்திருக்கான். யாரு? ஒரு சின்ன புள்ள. இந்த மூத்த தடிமாட்டு ராஸ்கல்ஸ் யார் என்ன செய்யல, ஆனா போனது எதுக்கு? மழை பெய்யும் வரை விடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண போனாங்களா? ஆனா யாரு கேள்வி என்ன இல்ல, இந்த மாதிரி என்ன திவ்ய பிரியாவா அங்க கமெண்ட் போதா, செய்தியை கேளு, அங்க உட்காந்துட்டு உயிர் எடுக்கிறேனே. அப்ப விசுவாசத்தின் கிரியை கடவுளுக்கு தேவை, விசுவாசத்தின் கிரியை. ஆமா, நான் யோகியமா வந்து வாங்கிக்கிறேன், அதெல்லாம் விசுவாசிக்கிறதுக்கு நீ அதுக்கு ஏற்ற கிரியை செய்யணும். அதனால ஜெபம் பண்ண மாட்டேன், கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லாத, உன் விசுவாசத்தை காட்டு. நீ கோயிலுக்கு வரும்பொழுதுதான் உனக்குள்ள உசுறு இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, நீ கோயிலுக்கே வராமனா ஏச நம்பிட்டு இருக்கணும் என்ன அர்த்தம்? நீ எப்படி மாசத்துக்கு ஒருக்க வந்துட்டு இருக்கிற, ஒரு செடிக்கு மாசத்துக்கு ஒருக்க தண்ணி ஊத்துனா எப்படி இருக்குமா, அப்படிதான் உன் வாழ்க்கையும் இருக்கும். என்ன கத்துக்க முடியும் நான் கேட்கிறேன், இந்த மாசத்துக்கு ஒருக்க நீங்க வரீங்க, அவங்க என்ன கத்துக்குவாங்க? அவங்க எதுக்காக வராங்க? கடமைக்கு வராங்க. எதுக்கு வராங்க? நானும் கோயிலுக்கு வரேன், வராட்டி நெஞ்சு ஒளி வகுத்து ஒளி வர மாதிரி இருக்குது, ஏதோ நானும் வந்துடுறேன் போ அப்படின்ட்டு நீ வந்துகிட்டு இருக்கிற. என்னை ஏமாத்திடலாம், உன்னை ஏமாத்திடலாம், அங்க உட்காந்துருக்கிறோன்னு ஏமாத்த முடியாது. உனக்கு ஆண்டவருக்கு அவ்வளவுதான் தொடர்பு. நான் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கிறேங்க ஆண்டவரை, அதுக்கு அதுக்கு கோயில் கட்டி விட்டுக்கிறார் ஆண்டவர். ஊர் உலகத்துல கோயில் இருக்கா இல்லையா? அவ்வையார் என்ன சொன்னா,
ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுமே சாலமும் நன்றுமே சொன்னான். ரொம்ப நல்லது அப்படின்னா கோயிலுக்கு போயிருக்கும் போறது நல்லதுன்னு சொன்னான். ஏன் அந்த அம்மா சொன்னா? என் வீட்டுல சாமி இல்லையா, ஏன் கோயிலுக்கு போன? அப்ப கோயில கட்டி வச்சாலும் பைத்தியக்காரனா? ஹலோ, இல்ல இல்ல. அப்ப நான் வீட்டிலேயே சாமி கும்பிட்றேன்னா நீ வீட்டிலேயே சாமி கும்பிட்றதுக்கு இங்கேயும் சட்டு கட்டி வச்சிருக்கிற ஆண்டவர்? அங்கெல்லாம் சாமி இருக்குது, இங்க ஆண்டவர் பேசுற வார்த்தை நீ கேட்டாதான் உனக்குள்ள அந்த ஜீவன் உனக்குள்ள வரும். இந்த வார்த்தை தொடர்ந்து போனாதான், ஒரு தடவைக்கு 100 தடவை போனாதான் உனக்கு வியாதி இல்லைங்கிறத ஒரு 2015 ஜனவரியிலயாவது மண்டைக்குள்ள போவோம். இப்ப இருந்து அடி மேல அடி வச்சு நகத்து 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 நகத்துன்னு நகத்துனாதான், வாரம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் உங்க மைண்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குது. சூரியன் 5 மணிக்கு இருக்கிற வெளிச்சம் வேற, 7 மணிக்கு இருக்கிற வெளிச்சம் வேற. இந்த 4 மணிக்கு மறுபடியும் மங்களா, 5 மணிக்கு மங்களா இருக்கு, 4:30 இல்லையா, அப்படியே போ போ. அது போல உங்க உங்க மனதுக்குள்ள இந்த அறிவு அறிவின் பிரகாசம் அதிகமாகிக்கொண்டே போகும். வேணா பாருங்க, 2015 டிசம்பர்ல பாருங்க, உனக்கு வியாதி வரணும், 1 லட்சம் ரூபாய் பந்தயம் கட்டினா கூட எனக்கு வராதுன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா இந்த அறிவு உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும், இந்த அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ மாசு ஒருக்க வந்து கேட்டுருந்தவனுக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. நீ சும்மா வருவா போவ வருவா போவ வருவா போவ வருவா போவ. காஞ்ச எங்க அம்மா சொல்லு, காஞ்ச நிறவுல ஏன்டா பச்சை நிறவுல ஆக்குறாங்க? நான் ஆத்துக்கு போய் சோப்படாமல் குளிச்சு வந்துருவேன், குளிருக்கு பயந்துட்டு. எங்க அம்மா முதுகால் காஞ்சி இதனால அழுக்கு, கார்ல போற அழுக்கு, ஐயையே திரும்பி வீட்டுல உட்கார வச்சு என்ன குளிப்பாட்டும். எங்க அம்மாவை ஏமாத்தவே முடியாது. ஆத்துல போய் குளிச்சு தலையெல்லாம் ஈரமா இருக்கும். ஆனா எங்க அம்மா கிட்ட வந்து உடம்ப காட்டும், நான் வந்து உடம்புல என்ன இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது. எங்க என்ன சோப் போட்டு குளிச்சாலே ஓகே, திரும்பி ஒரு அமுக்கு. சரிங்க, அது போல இந்த மாசு கொருக்கு வரவங்களாம் அந்த கதை. சரி, அது இருக்கட்டுங்க. இப்ப நம்ம கதைக்கு எங்க போறோம் அப்படின்னா, விசுவாச அப்ப சபைக்கு வர வேணாமா, நான் காணிக்க தர வேணாமா, எனக்கு கத்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு வீம்பு பேச வேணா? கத்தர் உன்னை பாருங்க, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன். எனக்கு 100 மூட்டை நெல்லு வந்து விசுவாசிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தா 100 மூட்டை நெல்லு வருமா சொல்லுங்க? அப்ப அதை விசுவாசிச்சது உண்மைன்னா நீ எவ்வளவு விதைப்ப, 100 மூட்டைக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டு விதைப்ப விதைக்க மாட்டியா? அது போல காணிக்க விஷயத்துல எல்லா விஷயத்திலுமே இப்பவும் சொல்ற, நீ கொடுக்காதனாலும் கத்திர ஆசீர்வதிப்பா, நீ கொடுத்ததுனால ஆசீர்வதிக்கல, ஆசீர்வதினால நம்ம கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மறுபடியும் என்ன செய்யறாரு ஆண்டவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ மறுபடியும் என்ன செய்யறாரு, நீ விதைக்கிறத 100 மடங்காய் அறுத்து கொள்வ. கத்தர் உனக்கு தந்தாரு, இருந்தாலும் நான் என்ன செய்ய போறேன், அதை 100 மடங்கு ஆக்கக்கூடிய திறமையை கத்தர் எங்களை தந்திருக்கிறாரு. அப்ப நான் விதைப்பேன், நான் அறுத்து கொள்வேன். அப்படி நீங்க காணிக்கையில தசமபாகங்களையும் நம்ம கடந்து வரும் பொழுது நம்ம மறுபடியும் மறுபடியும் மேறி போயிட்டு இருப்போம். கத்தர் நிறைய தந்துட்டே இருப்பார். அதான், நான் தர வேணாமா, நான் கோயிலுக்கு வர வேணாமா, நான் ஜெபிக்க வேணாமான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது, உங்கள் விசுவாசத்தை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை இப்ப சனிக்கிழமை கோயிலுக்கு வரீங்க, அது எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்துதுங்க அப்படின்னு சொன்னா, வேலைக்கு போனா 100 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், 100 நாள் வேலைக்கு போனா கிடைக்காதா? இன்னைக்கு அதெல்லாம் விட்டு தானே உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அந்த வேலை என்னை ஆசீர்வதிக்கல, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்க இங்க வந்திருக்கிறத காட்டுது. இந்த விசுவாசம் ஒரு வேலை செய்யும். நீ வீட்டுல 100 நாள் வேலைக்கு போயிட்டானா, ஆஹா, நீ வேலையை நம்பி போயிட்டடா. நீ என்ன நம்பல, நீ வாயில தானே நம்பிட்டு இருக்கிற, செயல்ல நீ நம்பவே? அப்ப நீ டாக்டர் கிட்ட போய்க்க போ, அப்படியே கடை எனக்கு என்ன, இங்க வரத்துக்கு உனக்கு கணக்கு பாக்குறியா? இங்க வரத்துலாம் கணக்கு பார்க்க கூடாது, கடவுளுக்கு காணிக்க கொடுக்கறதுலாம் கணக்கு பார்க்க கூடாது, ஆண்டவர்கிட்ட வரத்துக்காக நீ கணக்கு பார்க்க கூடாது. ரைட்டா? ஆண்டவரை நம்புறேன், என் வேலையை நம்பல, என் புருஷனை நம்பல, என் உத்தியோகத்தை நம்பல, என் வருமானத்தை நம்பல, என் நிலத்தை நம்பல, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்னு சொல்லி அவரை நம்புனது கிடையாதுனா நீங்க கோயிலுக்கு வரது. நீங்க வந்திருப்பது ஒரு விசுவாசத்தின் கிரியை, நீங்கள் வந்திருப்பது ஒரு விசுவாசத்தினுடைய. அதனால நமக்கு கிரியை தேவை, நம்ம செய்ய வேண்டிய நம்ம தான் செய்யும். தோட்டத்துல மாடு மேஞ்சா ஆண்டவர் விரட்ட மாட்டாரு, உங்களுக்கு முதுகுல அவர் சோப் போட்டு தர மாட்டாரு, உங்களுக்காக அவர் அடுப்பு பார்த்து வச்சு தர மாட்டாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டியதுல நம்ம தான். இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா வாசகரும், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது என்ன அப்படின்னா, பைபிள்ல நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ, நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ, அதெல்லாம் நம்ம செய்யும் போது அவர் என்னென்னலாம் செய்யறன்னு வீரவசனம் பேசியிருக்கிறாரு. அரசியல்வாதி மாதிரி உன்னை அப்படி ஆக்குவேன், உன்னை இப்படி ஆக்குவேன், அப்படி பின்னால அதெல்லாம் அவர் அப்ப செய்வார். எப்ப நீ செய்ய வேண்டிய நீ செய்யும் பொழுது, நான் செய்ய வேண்டிய நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப கிரியை, இது வந்து கிரியை கிடையாதுப்பா, இது அத்தியாவசியமா நீ செய்ய வேண்டிய வேலை.
நீ பல்லு தேய்க்கிறது கிரியையா? நீ பல்லு தேய்ச்சிதான் ஆகணும். இது போல தோட்டத்துல மாடு வந்துச்சுன்னா நான் கிரியை நம்ப மாட்டேன், நான் கிருபி நம்புறேன், சோத்திரம் சோத்திரம்னா மாடு தோட்ட நாசமா போயிடும் இல்லையா? அது வந்து விசுவாச கிரியை. நமக்கு தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார், நான் போய் துரத்துறேன், நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுதான் ஆகணும், என்னால முடிஞ்சது நான் தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நீங்க செய்ய போறீங்க இல்லைங்களா? அது போல நீங்க செய்ய. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பிசாசு துரத்துறது கடவுளுடைய வேலை இல்ல. பிசாசு துரத்துறது அது யாருடைய வேலை? நம்ம கையில தேவன் தந்திருக்கிறார். அதனால அப்ப நீ துரத்துறதான் உன் வேலை, அதை ஓட வைக்கிறது கடவுளுடைய வேலை. நீ இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொல்லுவதுதான் உன் வேலை, போக வைக்கிறது கர்த்தருடைய வேலை. நீ ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துட்டு இருந்தா அந்த பேயும் போவாது ஒண்ணும் போவாது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை நமக்கு நிறைய இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய நம்ம செய்யணும், தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வாரு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்ததோ தேவன். நான் நட்டேன், இவன் தண்ணி ஊத்துனான், ஓகே, விளைய செஞ்சது யாரு? நீயோ நானோ அல்ல. உன்னால நட்டு வைக்க தான் முடியும், உன்னால தண்ணி தான் பார்க்க முடியும், விளைய செய்ய முடியுமா? அப்ப விளைய செய்யறது யாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க, விளைய செய்யற பொறுப்பை நான் பாத்துக்கிறேன். விதைக்க வேண்டிய வேலை யாரு வேலை? தண்ணி ஊத்துற வேலை யாரு வேலை? அதை நீ பாத்துக்கோ, அதை நீ பாத்துக்கோ. விளைய செய்யறத நீ பார்க்காத, அதை நான் பாக்குறேன். விளைய செய்து நானு. இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா, பிசாசு என்ன வேலை செய்யணும் இது நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப ரெண்டு வெளிப்பாடு சொல்ல போறேன், ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும். இப்ப நம்மளுடைய பங்கு தேவனின் பங்கு, பிசாசின் பங்கு. நம்ம பங்குன்னா விசுவாச கிரியைன்னு சொன்னேன், விசுவாச பரிசுத்த கிரியினால கத்தட்ட போய் ஒரு ஆசீர்வாதத்தை இப்பயும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் யோக்கியமா இருக்கிறாண்ட வரையா ஆசீர்வாதி அதெல்லாம் வேண்டாம், நான் வார வாரம் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படி கேளு. டைரக்டா ஆசீர்வாதத்தை கேளு, டைரக்டா ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேளுங்க. என்ன சகோதரி புதுசா வந்து கேட்கிறேன், நான் நான் வந்து பொய் சொல்லாம இருந்தேன், எனக்கு சோறு போடுமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சோறு போடுற? வாய் முழுக்க பொய் சொன்னாலும் மத்தியானம் என்ன செய்யறோம் நம்ம? வாய் முழுக்க சோத்த போடுறோம் இல்லையா? அது போலதான் ஆண்டவர். நீ அதுக்காக நீ பொய் சொல்லலான்னு அர்த்தம் இல்ல, உன்னுடைய பரிசுத்த கிரியை பார்த்து தேவன் உன்னை என்னை ஆசீர்வதிக்கல, உன்னை பிள்ளையா இருக்கிறதுனால தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் ஆசீர்வதிச்சதுனால நீ உண்மையா இருக்கணும், அதான் விஷயம். அவர் ஆசீர்வதிச்சதுனால நம்ம உண்மையா இருக்கணும் இல்லையா? நீங்க உண்மையா இருந்ததுனால ஆசீர்வாதம் அல்ல, அந்த கிரியை அல்ல, இது விசுவாச கிரியை. சரி ரைட்டுங்க. இப்ப பிசாசனுடைய பங்கு என்ன? இதனால நான் வச்சுக்கோ, பிசாசனுடைய பங்குக்கு ஒரு வசனம் வாசிப்போம், மத்தேயு 13:25 வாசிப்போம். மத்தேயு 13:25 வாசிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இப்ப நல்லா கவனிக்கணும், இப்ப நிலத்தை நல்லா உழுகுறோம், நல்லா கவனிக்க, கம்போ நெல்லோ கோதுமையோ போடுறீங்க, நிலத்தை உழுதுட்டு போறீங்களா உழுகாம போறீங்களா? சரி உழுதுங்க, ஆமா கவனிமா அரசாய் உழுதாச்சு. நான் நாட்டை நடுறீங்க, நாத்தங்காலா நெல்லுக்கு அதை நடுறீங்க, யாராவது ஒரு ஆள் களையை விதைக்கிறீங்களா? எப்படி களை வந்துச்சு? வெங்காயத்தை வைக்கிறீங்க, அது என்ன வருதுங்க? புல்லோ களையோன்னு ஒரு வருது. ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் வெங்காயத்தை செலவு பண்ற காசோட பாதிக்கா சேர்த்து செலவு பண்றேன், குடுங்கி மாட முடியலையா, ஒரு ஜபம் பண்ணுங்கயா. நாங்க எல்லா வெங்காயம் அப்படிதானே, அது குபு குபுன்னு வந்துருது. இப்ப என் கேள்வி என்னன்னா, இப்ப ஆண்டர் என்ன கேக்குறாருன்னா, இந்த களை எப்படி வந்துச்சு, இந்த களை எப்படி வந்துச்சு, இதுதான் கேள்வி. இந்த களை எப்படி வந்துச்சு? சரி, களை வருமா வராதா? நல்ல உழுதா? நல்ல உழுதா? ரொம்ப வராதா? பார்வை நம்ம வித்தியாசம் சொல்லுது, ரொம்ப நல்லா உழுதா கம்மியா வருங்கிறாங்க அம்மா. வரதானே செய்யும். நான் சொல்றேன் நல்லா, இன்னும் நல்லா வருங்கிறேன். நெல் வரும்போது புல்லு வளராதா? சரி, இப்ப என்ன தேவன் சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, பிசாசுனுடைய வேலை என்ன இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிசாசு என்ன செய்யறான் அப்படிங்கறத விட, பிசாசு என்ன செய்ய முடியாதுன்னு கத்துக்க போறோம். ஹலோ, ஏற்கனவே சொல்லி கொடுத்ததான் கத்துக்க போறோம். பிசாசு குறித்து நீங்க ரொம்ப பயப்படக்கூடாது. பிசாசால என்ன செய்ய முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தலைவலி இடுப்புலி அம்மாவை காணும், அட்ரஸே காண ஒரு அம்மா போயிடுச்சு, இடுப்புலிக்காக ஜோம் பண்ணிச்சு அந்த அம்மாவை காணும், தலைவலிக்காக ஒரு அம்மா ஜோம் சொல்லிச்சு பின்னாடி படிச்சு போறது. சரி பரவாயில்ல, ஜோதி
மூலியமா கப்பம்பட்டி ஜோதிக்கு என்ன அருமையா தூக்கம். இதுக்குதான் தேடி கண்டுபிடிச்சு பின்னாடி உக்காந்து ஒரு குண்டா மாக்க பின்னாடி உக்காந்துக்கிட்டோம்னா பொரட்டை விட்டு தூங்கினாலும் பாசு கேட்காது, கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. ஐயா நான் வந்துட்டேன் ஐயா, நான் கொப்பம்பட்டிக்கு வர முடியல, ஆனா எங்க வந்தேன், துறையூருக்கு வந்தேன் ஐயா. என்ன பிரசங்கம் பண்ண, என்னத்தையா சொல்லட்டும், நாலு பேர் துரத்து துரத்தும் துரத்துனாங்களா, நான் ஓடு ஓடுன்னு ஓடுனானா, எங்க கனவுல என்னமா பிரசங்கம், நாலு பேர் வேகமா துரத்துனாங்க ஐயா. கவனிப்போம், நல்ல விளைவிக்கோங்க, இன்னைக்கு பெரிய பிரசங்கம் கிடையாது, கத்துக்கோங்க. பிசாசுனுடைய வேலை இருக்கிறது, தேவனுடைய வேலை இருக்கிறது, நம்மளுடைய வேலை இருக்கிறது. இப்ப பிசாசு எப்படி வேலை செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிசாசு என்ன செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதுங்களா, பிசாசு என்ன செய்ய முடியாது நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிறீங்களா. நம்பர் ஒன், பிசாசு என்ன செய்ய முடியாதுன்னா உங்க தலையில் இருக்கிற ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன், நல்ல கை தட்டுங்க. பிசாசால உன் தலையில் இருக்கிற ஒரு மயிரை கூட புரிஞ்ச முடியாதுன்னா உனக்கு இருமலையோ காத்தலையோ வியாதியையோ கொடுப்பதற்கு அவனால் முடியாது, 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 முடியாது. நான் கேட்டேன், திவ்ய பிரேபா பதில் சொல்லணும், பிசாசால தலையில் இருக்கிற மசுரை கூட புடுங்க முடியாதுங்கிறதுக்கு என்ன சாட்சி, திவ்ய பிரியா சொல்லணும். என் கேள்வியே படித்த பிள்ளையும் அப்படிதான் பதில் சொல்றேன், என் கேள்வி விளையுங்கோ. பிசாசால உங்க தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட புடுங்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சாட்சி, என்ன அத்தாட்சி, அங்க பார்க்காத சரி, யாருக்கு தெரியும் கை தூங்க, பதில் சொல்லக்கூடாது. ஒரு அம்மா தான் பின்னாடி கை தூக்குறீங்க, பரவாயில்லையே, கரெக்டாம்பட்டி அம்மா கை தூக்குறாங்க, கரெக்டாம்பட்டி அம்மா சொல்லுங்க, நீங்க பதிலே கருதல. இல்ல, என்ன செஞ்சா பிசாசு தொடாதுன்னு நான் கேட்கல, என் கேள்வி அதல்ல. என் கேள்வி கேட்டா கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லுங்க, பிசாசால என் மசரை புடுங்க முடியாதுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப், என்ன அத்தாட்சி, என்ன நிரூபணம், எல்லாரும் சொல்லக்கூடாது. ஒரு சிலர் கை தூக்கு, ராஜா சொல்லுங்க, கேள்வி புரிஞ்சுதான் பதில் சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. பிசாசால நான் சொல்றேன் ஒரு மசரை கூட புடுங்க முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன நிரூபணம் பார்த்தார், என்ன அட்டாட்சி. இப்ப நீங்க ஓட்டு போட போனா கேக்குறனா இல்லையா, நீதான் மல்லிகா வா எடுமா ஐடென்டிட்டி ஐடி கார்டு எடு அப்படிங்கிறான். அது போல பிசாசால ஒரு மசரையும் புடுங்க முடியாது நான் பேசுறேன், இதுக்கு ஒரு அட்டாட்சி வேணும் இல்லையா. ஜெய்கோடி தப்பா சொல்லுங்க, சொல்லுங்க ஏன் தொட முடியாதுன்னு கேட்கல. ஐயோ ஜெயக்கொடி அம்மா, நீங்க ஜெயக்கொடிங்கிறதுக்கு அடையாளம் இருக்கலையா, அடையாளம் இருக்குல்ல, ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்களா. அது போல நீ ஜெயக்கொடி தானா அப்படின்னு கேட்டா இந்தாங்க அப்படின்னு காமிக்கிறீங்களே, நிரூபணம் ப்ரூஃப் தரீங்களே. அது போல உன் தலை இருக்கிற முடிய பிசாசால புடுங்க முடியாதுங்கிறதுக்கு என்ன நிரூபணம், என்ன காட்டு, என்ன செய்ய முடியல, முடியல. ஹலோ, பதில் இப்பயா தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார், அங்க இங்கன்னு பதில் சொல்லக்கூடாது. திவ்ய பிரியா என்ன பேச்சு பேசுற, உன் தலையில முடி இருக்கிறது தான் பிசாசு செயலிழந்து விட்டான் என்பதற்கு அடையாளம். அவனால இப்ப இதை கூட புடுங்க முடியாத இடத்துக்குள்ளே கத்தரவனை போட்டாங்க சார். அவனு சொல்லுங்களேன், ஒரு பைசாவுக்கு தூக்க முடியாது பிசாசால, பயப்படாத, நான் சொல்லி தரேன் கத்துக்கோ. ஆனா எப்படி தூக்குறான் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், இதை முதல் தெரிஞ்சுக்கோ. பிசாசால உன் மசரை கூட என்ன செய்ய முடியாது, நான் என்ன சொல்றேன் புடுங்கிறது அசைக்கூட முடியாதுன்னு சொல்றேன், அசைக்கூட முடியாது. ஒன்று, ரெண்டாவது ஒரு விஷயம், என்ன விஷயம்னா பிசாசு என்ன செய்ய முடியாது என்று செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு,
கொலோசியர் ஒண்ணுல வாசிக்கான நானே சொல்றேன், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு ஒரு வசனம் இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, இருளின் அதிகாரம் சொல்லுங்க, இருளின் அதிகாரம் அப்படின்னா என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா, பிசாசுக்கு உங்க மேல ஒரு அதிகாரம் கூட இப்பொழுது கிடையாது. கை கட்டுங்க, அவர்கள் வியாதியை கொடுக்கவோ பிரச்சனையை கொடுக்கவோ உங்களை அழ வைக்கவோ தளவலியை கொடுக்கவோ அவனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தேவன் தரவில்லை. அவனுடைய முழு அதிகாரம் கல்வாரி சிலுவையிலே பிடுங்கப்பட்டு அவன் நிராயுத பாணியாக அவனை வெளியரங்கமான கோலமாக்கி கல்வாரி சிலுவையிலே தேவன் அவனை வெற்றி சிறந்தார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப உங்க மேல உனக்கு என்ன இல்ல, உங்க தலைவருக்கு முடிய கூட. இப்ப அவன் என்ன செய்யறான், இன்னொரு வெளிப்பாடு சொல்ல போறேன், இன்னொரு நல்ல வெளிப்பாடு சொல்ல போறேன், நல்ல கத்துக்கோ. இன்னொரு ரெண்டு வெளிப்பாடு, பழைய உடன்படிக்கையில அதாவது இயேசுநாதருக்கு முன்னாடி உள்ளவங்கள பிசாசு என்ன செய்ய வச்சானா, பாவத்தை செய்ய வச்சான். நல்லா கவனிங்க, இதை சொல்லிதான் உலகத்துல எல்லாரும் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. நானும் அந்த பாதையில நானும் போயிட்டு இருக்கிறேன். என்ன செய்யறது? இப்ப நான் சொல்றதை கேட்டா மத்த பாஸ் எல்லாம் திட்டி போடுவான், அடிச்சே போடுவான், கொன்னே போடுவான். நான் சொல்றேன் கேளுங்க, உங்களை பிசாசு பாவம் செய்ய சொல்லவே மாட்டான். நல்ல கவனிங்க, உங்களை பிசாசு பாவம் செய்ய சொல்லவும் மாட்டான், உங்களை பாவம் செய்ய வைக்கவும் மாட்டான். இதெல்லாம் முத புரிஞ்சுக்கோ. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாவம் செஞ்சா அது பிசாசு தான் செஞ்சான்னு ஏன் அப்படின்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க சார். முக்கியமான வழிபாடு, ரெண்டு வழிபாடு சொல்ல போறேன். ஏன்னா மரணத்தின் கூர் ஒடிக்கப்பட்டு விட்டது. பாவம் பாருங்க, மரணத்தின் கூர் பாவம, மரணத்தின் கூர். இயேசுநாதர் சிலுவையில தொங்கும் போது நம்மளுடைய அத்தனை பாவத்தையும் மன்னிச்சுட்டாரா மன்னிக்கலையா? மன்னிச்சாரா? இப்போ உன்ன பாவம் செய்ய வைக்கிறதுனால பிசாசுக்கு என்ன லாபம்? என் கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்லணும். ஒரு லாபம் இல்லை, லாபம் இல்லாத வேலை அவன் ஏன் செய்யறான்? அவனுக்கு லாபம் இல்லை, அவனுக்கு நஷ்டம்னு சொல்ல போறான் உங்களுக்கு. இது நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஆண்டருடைய பிள்ளைய பாவம் செய்ய வச்சா பிசாசுக்கு லாபமா நஷ்டமா? நஷ்டமா? எப்படின்னு சொல்லுங்க ஜெயக்குடியம்மா. கரெக்டா சொல்லுங்க, அவனுக்கு எப்படி நஷ்டம் சொல்லுங்க, சொல்லுங்க, நஷ்டமா லாபமா பிசாசுக்கு எப்படி நஷ்டம்? நான் சொல்றேன் புதிய உடன்படிக்கை அறியாது இருக்காங்க இல்லையா, மத்த சபைக்கு போற கிறிஸ்தவங்க, அவங்கள பிசாசு பாவம் செய்ய வைப்பான். கவனிங்க, அவனுக்கு லாபம் அங்க, அவனுக்கு லாபம். ஏன்னா அவனுக்கு நல்ல மனசாட்சி போயிடும், அவன்கிட்ட பேச சொல்லியிருக்கிறான், ஒழுங்கா இருந்தாதான் ஆசீர்வாதம் அவன் நம்பிட்டு இருக்கிறான். இப்ப ஒழுங்கு இல்லாம ஆக்கிட்டான், இவனுக்கு விசுவாசம் போயிடுச்சு, ஆசீர்வாதம் போயிடுச்சு. அதனால அவனை பாவம் செய்ய வைக்கிறது அவனுக்கு பிசாசுக்கு. இப்ப நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறதுனால கர்த்தர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, நான் சாகர வரைக்கும் செய்யக்கூடிய அத்தனை தப்பையும் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, எனக்கு என்னுடைய தண்டனையை கர்த்தர் வாங்கிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுல அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படி நஷ்டம் சொல்றேன், எப்படி நஷ்டம் சொல்ல போறேன், அதுதான் ரெண்டு பாயிண்ட், ரெண்டு கதை, ரெண்டு பைபிள் தான் சொல்ல போறேன், கத்துக்கோங்க. ஒரு பொண்ணு நினைஞ்சிருக்காரு, ஏசனாரு போகும்போது அது ஒரு விபச்சாரி, அவ தைலத்தை காலில் உடச்சி ஊத்தி தன்னுடைய மசுரத்தை வச்சு அப்படி இணைஞ்சா, அவருடைய பாதத்தை தொடச்சி காலில் முத்தம் கொடுத்தா, எல்லாரும் தீர்க்கு தரிசிங்கிறாரு. அந்த பொம்பளை போய் காலில், அது அந்த பொம்பளை யாரு, நம்பர் ஒன் விபச்சாரி, இவர் உண்மையான கடவுளா இருந்தா இவருக்கு தொடர்பு யாரும் தெரிஞ்சுக்கணும்ல, பாவிய பாவி கிட்ட உட்காரதான்னு சொல்லியிருக்கிறார்ல, இவ பாவி காலில் முத்தம் கொடுக்குறா, கொடுக்கறது யாருன்னு தெரியல இந்த ஆளுக்கு அப்படின்னு ஒரே கசம் சகசம் சகசம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஏப்ப நான் வந்து நீ எனக்கு கால் கொடுத்து தனி தெரியல, என் தலைக்கு வைக்கிறதுக்கு நீ என்ன தரல, இந்த பொம்பளை செஞ்சா, இந்த பொம்பளை செஞ்சா, நீ அது கூட செய்யல, சரி ஒரு கதை சொல்றேன் அர்த்தம் சொல்லு, நீங்களே பதில் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன கேள்வி பாருங்க, அவர் எப்பயுமே உதாரணத்தான் பேசுவார். மல்லிகா சிஸ்டர் என்கிட்ட 100 ரூபா கடன் கொடுத்துக்கிறாங்க, எவ்வளவு? அரசாங்கி என்கிட்ட 1 லட்சம் ரூபா கடன் போட்டுருக்குது, எவ்வளவு?
சரி நானே சொல்ல கவர்மெண்ட்லேயே வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு 10,000 ரூபா கடன் தரணும், இந்த அம்மா 25,000 ரூபா கடன் தரணும். இப்போது அரசாங்கம் என்ன செய்யுது, கடனெல்லாம் ரத்து செஞ்சாச்சு. கடனெல்லாம் இப்போ அரசாங்கம் மல்லிகாவுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அரசாய்க்கும். ஆனால் யாருக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும், அரசாய்க்கு தான். என்னங்க, ஏன்னா அந்த அம்மாவுக்கு மன்னிச்சது 1,000, எனக்கு மன்னிச்சது 1,00,000. உன்னை மன்னிச்சு விட்டது, இப்போ சந்தோஷம் நிறைய போகுமா? இப்போ ஆண்டவர் கேட்டார், இந்த கதையை சொன்னார், இந்த ரெண்டு பேர்த்துல யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நிறைய மன்னிச்சு வந்தா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவ ரொம்ப பாவம் பண்ணியிருக்கா, இவ பாவத்தை நான் மன்னிச்சதுனால இவ என்னிடத்துல அதிகமாய் அன்பு கூறுகிறார். என்ன விஷயம் கேட்டுக்கோங்களேன், யாரை தேவன் அதிகமாய் மன்னித்து கொண்டே இருக்கிறாரோ அவனை மன்னிக்க 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 அவனுக்குள்ளாக அவனுக்குள் தேவனிடத்தில் இருக்கிற அன்பு பல மடங்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அவன் தேவனை நேசிக்க ஆரம்பிச்சிருவான். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, எந்த நீ நிறைய தப்பு பண்ண 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 ஆண்டவர் சொல்றாரு நீ என் கிட்ட வர. அவன் அப்படி இல்ல, அவன் வெளியே போறான், ஆனா நீ உன் தப்ப நான் மன்னிச்சிட்டேன் சொல்ல 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 உன் தப்பு அதிகமா. எங்க நீங்க ஒரு தடவை கூட விபச்சாரம் பண்ணல, நான் இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க கடவுள்கிட்ட கொஞ்சம் தான் அனுபவிங்க. ஆனா இந்த அம்மா ஒரு உதாரணம் சொல்றாரு, இந்த அம்மா விபச்சாரம் பண்ணிட்டு இருக்குது, ஆனா இந்த அம்மாவை கத்தரை மன்னிக்கிறாரு. நான் சொல்றேன், உங்களோட இந்த அம்மா ஜபிக்கும் போது இந்த அம்மா கண்ணு தண்ணி வந்துடும். ஏன் தெரியுமா, இப்படி இருந்த என்ன கத்தரை மன்னிச்சிருக்கிறாரு, இப்படி இருந்த என்ன கத்தரை வாழ வச்சிருக்கிறாரு. ஐயோ அப்பா உன் அன்பு என்ன பெரியது பாத்தீங்களா. என்ன பாதிப்பு முதல் பாதிப்பு, உங்க தப்பு மன்னிக்கப்படுறதுனால நீங்க ஆண்டவர் வச்சிருக்க அன்பு கூடுறதுனால அது அவனுக்கு பாதிப்பு. நீங்க ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆண்டவரை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இதுதான் தகராறு அவனுக்கு. என்ன வருது உங்களுக்கு, தேவன் மேல என்ன வரும், அவன் ஆண்டவரை லவ் பண்ண விடமாட்டான், ஆண்டவர் மேல உங்களுக்கு காதல் வந்துடும். எப்ப உங்களை மன்னிக்க 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 வேற வழியே கிடையாது, நீங்க எங்கதான் வந்தவனு, ஆண்டவர்கிட்ட வந்துதான் அவனு. இதனால உங்களை ஆண்டவர்கிட்ட வரத்தையும் விடமாட்டான், ஏன்னா அன்பு பெறுகிறோம், ரெண்டு பேத்துக்குள்ள காதல் பெறுகிறோம். அதனால இப்ப நீ தப்பு செஞ்சா நீ வளர்ந்துடுவ, நீ தப்பு செய்யறதுனால எனக்கு லாபமே நஷ்டம் தான் எனக்கு, அதனால உங்களை தப்பு பண்ணவே விடமாட்டான் பிசாசு. இப்படி சொன்னதா யாருக்கும் புரியல, எல்லா பாசத்துக்கு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கான். இவன் என்ன வித்தியாசமா பேசுறான், ஒன்னொன்னு பாவம் பெருகின இடத்துல ஐயா மிச்சம் சொல்லுவார், சொல்லுங்க ஐயா, கிருபை அதிகமாய் பெருகிருக்கும். இப்ப நல்லா கவனி, நான் சொல்லல எங்க இருக்கு, ஒன்னு அன்பு பெருகும் அப்படி வச்சுக்கோங்க, காதல் பெருகும். நம்பர் டூ, ஒன்னு பெருக போகுது பாரு, பாவம் பெருகின இடத்துல என்ன பெருக போகுதுங்க, கிருபை பெருக போகிறது. அப்ப நீ பாவம் பண்ண 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 கத்தர் என்ன கொடுத்துட்டு இருக்கிறாரு மறுபக்கம். இப்ப பிசாசு பாக்குறோம், என்ன இவன் பாவம் பண்ண போய் கத்தர் அவன் பண்ணது இவ்வளவு, அவர் காமிச்ச கிருபை இவ்வளவு, இவன் ஆசீர்வாத அதிகமா வாங்கிக்குவானே ஒளிய இவன் ஆசீர்வாத குறைவா வாங்க மாட்டான். இப்ப பிசாசனுடைய முக்கியமான வேலை என்னன்னா உன்னை தப்பு பண்ண விடக்கூடாதுன்னு இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது, புதிய உடன்படிக்கையை விளங்கி கொண்டவர்களுக்கு தான், மற்றவனுக்கெல்லாம் செத்தாலும் சூடு போட்டாலும் புரியாது. புதிய உடன்படிக்கையில தேவனுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கின்ற அறிவு வந்தவன்கிட்ட பிசாசு பாவத்தை செய்ய சொல்லவே மாட்டான். ஏன்னா பாவம் செஞ்சிட்டேன்னா கடவுள் மேல காதல் கூடிடும், அவர் கிருபியை தூக்கி அளவெல்லாம் குத்திடுவாரு, ரெண்டுமே உனக்கு பிளஸ் பாயிண்டா போயிடும். நீ நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அதனால இவன் பேசாம இவன் பாவம் பண்ணாம இருக்கிறதான் நல்லது. ஏன்னா அப்படியே இருப்பான், அப்படியே அப்படியே. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்டுங்க. இப்படின்னா தலையில் இருக்கிற மாசுல புடுங்க மாட்டாங்கிற, ரைட்டு, என் மேல அவனுக்கு அதிகாரம் இல்லைங்கிற ரொம்ப சந்தோஷம். அப்புறமே பாவமும் செய்ய, இப்ப அவனுக்கு என்னதான் சார் வேலை பிசாசுக்கு, பிசாசுக்கு என்னதான் வேலை, அததான் ஐயா வாசிச்சாரு, சத்துருவானவன் நீ இரவில தூங்கி கொண்டிருக்கும் போது அவன் கலையை விதைக்கிறான். என்ன விதைக்கிறான், நீ என்னதான் நிலத்துல ரத்தகர்ல சிந்தி நீ உழுதாலும் அங்க என்ன வருது, ஆஹா இத கண்டுபிடிச்சுக்கோங்க.
தில்லும் வருது, நெல் நீ விதைச்சது நெல்லு ஆனா வந்தது நெல்லோட சேர்ந்து தில்லும் வருது, இதை கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னா. அவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசனுடைய வேலை களைகளை கொண்டு வந்து கொடுப்பான். உன் நெல் அவனால் அழிக்க முடியாது. அப்ப அவன் என்ன செய்யறான், அவன் எக்ஸ்ட்ரா களையை கொண்டு வந்து கொடுக்கறான். அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்களா, இந்த களை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல விதை என்றால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டா, களை என்றால் என்ன, விதை என்னன்னு சொன்னேன், தேவனுடைய வசனம், நல்ல எண்ணங்கள், இதெல்லாம் விதைகளாக இருக்குது. இப்ப என்ன செய்யறான், அவன் களையை கொண்டு வந்து கொடுக்கறான். அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசால என்ன செய்ய முடியும், களையை மட்டும்தான் தர முடியும். அது என்ன களைன்னு சொல்ல போறேன், விட்டுறாதீங்க. புரியுதுங்களா, சந்தேகம், கவலை, பயம், கண்டிப்பா சந்தேகம், கவலை, பயம், எதிர்மறையான காரியங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், இந்த நாலு தான் என் கண்ணுக்கு தெரியுது. கவலையை கொடுக்குறான், முதல் சந்தேகத்தை கொடுக்குறான், நடக்குமா நடக்காதா, இந்த அம்மா இன்னைக்கு பஸ்ல வந்து நின்றுட்டு தான் வந்துச்சு, அடுத்த வாரம் ஒரு மாதிரி நினைக்கும், நமக்கு சீட்டு கிடைக்காது, சனிக்கிழமை ஆச்சுன்னா நிறைய பேர் துறையூருக்கு படிக்கிறதுக்கு வராங்க, நம்ம வீடு நடுவழியில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஏற முடியல அப்படின்ட்டு ஜெபம் பண்ணும். ஆண்டவரே ஏதாவது உட்காந்துட்டு போறதுக்கு சீட்டு கொடுப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ஆனா அவன் மனசுல முக்கவாசம் என்ன இருக்குது, கிடைக்காது, கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா இன்னைக்கு கும்பலை பார்த்துச்சு, இன்னைக்கு கும்பலை பார்த்துன்னு இன்னைக்கு துறையூர் வரைக்கும் அம்மா நின்றுட்டு தான், நானும் எங்கேயாவது உட்கார வச்சிடலாம், நானும் திரும்பி திரும்பி பாக்குறேன், பின்னாடி இருக்கிற பொம்பளை அவளை திரும்பி பார்க்க நினைச்சு முறைக்கிறான். ஜோக்கு சொன்னமா, நானும் கடைசி சீட் வரைக்கும் பாக்குறேன், இதுல எங்கேயாவது உட்கார வச்சிடலாம், நானாவது போய் அம்பலத்தில் உட்காந்து என் முன்னாடி பார்த்து உட்கார வச்சலாம்னு பாக்குறேன், துறையூரே வந்துட்டு சீட் கிடைக்கல. இப்ப அடுத்த வாரம் சனிக்கிழமை ஆறாணிக்கு வரும்போது எப்படி இருக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளே நடுவழியில் ஏறோம். இதுதான் யாருடைய வேலை, ஆமா புரியுதுங்களா. நின்றுகிட்டு வரும்போது சொல்லணும், இனிமே என் வாழ்க்கையில நான் நின்றுகிட்டு துறையூருக்கு வரவே மாட்டேன், இதுதான் கடைசி தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரணும். அடுத்த வாரத்துக்கு விதைச்சு வச்சிடணும், விதைக்கலாம் விதைக்கூடாதா, அடுத்த வாரத்துக்கு விதைச்சு வையன், நேரம் கொடுத்துருக்கல, விதைக்கிறது அருமையான நேரம் இல்லையா, விதைச்சுக்கிட்டே வந்துருக்கலாமே. அப்ப அவன் பிசாசு என்ன செய்யறான், கிடைக்குமா கிடைக்காதாங்கிறான். அப்புறம் அப்படி கொஞ்சம் முத்துனோடனே கிடைக்காதுன்னு சொன்னோடனே அவருக்கு கவலை முடிஞ்சது, ஏமா அப்படி இருக்கிற, என் மகன் திறந்துவே மாட்டேங்கிறான், என் மகன் தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறான், வேலையே கிடைக்க மாட்டேங்குது, மழையே பெய்ய மாட்டேங்குது, இப்படின்னு கவலையை கொண்டாந்து கொடுக்குறான். நல்லா கவனிங்க, பிசாச அளவு ஆசீர்வாதம் எடுக்கவே. இப்ப அவன் எப்படி வேலை செய்யறான் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கலைகளை கொண்டு வந்து நீ தூங்கிட்டு இருக்கும் போது விதைச்சிட்டு போயிடுறான்னு கத்த, தூங்கிட்டு இருக்கும் போது நீ ஏமாந்துட்டு இருக்கும் போது நடக்கும், உனக்கு சத்தியம் தெரியாம இருக்கும்போது, இந்த மாசு கொடுக்க கோயிலுக்கு வந்து ஒன்றும் தெரியாது இல்லையா, அப்ப உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடப்பான். இப்ப அவனுக்கு என்னதான் வேலைன்னா, நல்லா கவனிங்க, அவனுக்கு பொய் சொல்றதும் பித்தலாட்டம் பண்றதும் இப்போ வேலை, வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது, அவனால எதுவுமே செய்ய முடியாது. இப்படி இந்த கலையை விதைச்சிட்டோம்னா அது கொஞ்சோண்டு ஜெய ஜெய ஜெயன்னு வரும் அப்படின்னு பிசாசு இன்னைக்கு செய்ய வேண்டிய, அவனால இது ஒண்ணுதாங்க முடியும், வேற உன் தலையில் இருக்கிற முடிய கூட பிடுங்க முடியாது, வியாதியை கொடுக்கவே அவனால முடியாது. நீங்க சேலஞ்சு கூட பண்ணுங்க, ஏ நீ முடிஞ்சா இந்த தொட்டு பாருங்க சொல்லுங்க, முடியாது முடியாது. நான் சொல்றது புரியுதா, இப்ப வந்து உங்க தோட்டத்துல முள்ளு முள்ளு செடி முளைக்குமா, நீங்க டெய்லி அங்க ஒரு ரோஜா செடி நட்டு வச்சு தண்ணி ஊத்திட்டு இருந்தா முள்ளு வருமா, அதான் சேலஞ்சு. ஏ நீ நல்ல மனுஷன் தான், என் தோட்டத்துல முள்ளு கொண்டாட பார்க்கலாம், அப்படியே முள்ளு வரட்டும், அந்த இலை உடும்போது என்ன செய்வோம் நம்ம அப்படின்றோம், இப்ப முள்ளு வருமா, அதான் சேலஞ்சு பண்ணுங்க, பிசாசுட சேலஞ்சு பண்ணு, ஏ நீ முடிஞ்சா எனக்கு இந்த 2015 ஒரு தலைவலி கொடுத்து போறா கொடுத்து போறா, ஏன் தலைவலி வராதுன்னு நான் விதைச்சு வச்சிருக்கிறேன், ஆமீன் சொல்லுங்க, ஒரு இருமல் கூட வராதுன்னு நான் விதைச்சு வைக்கிறேன், எனக்கு ஒரு வியாதி கூட வராது, ஒரு அனாசியன் மகளும் எடுக்க மாட்டேன், ஒரு அமிர்தாங்க கூட என் தலைவர் தலைவரப்படாது, ஏசுவி நாமத்தில் நான் கட்டளை கொடுக்குறேன், கொண்டு வா சேலஞ்சு பண்றேன் வா. அவன் எப்படிதான் கொண்டு வர முடியும், சந்தேகத்தின் மூலியமா கொண்டு வர முடியும், நான் சந்தேகப்படல, கவலைப்படுவேன், எனக்கு கவலை தேவையில்லை, பயம், நான் பயப்பட மாட்டேன், வா வா வந்து மோது வா, அப்புறம் என்ன செய்ய முடியும், அப்ப உட்காந்து சும்மா கடை, அவ்வளவுதான் உன் டூட்டி, இவ்வளவுதான், இத ஜெயிச்சா பிசாசு ஜெயிச்சாச்சு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரொம்ப ஒன்றும் பயமெல்லாம் ஒண்ணும் இல்லை, வீட்டுல உட்காந்து யோசிக்கும் போது எதிர்மறையா சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களே, புல்ல செத்து போனா என்ன செய்யட்டும், புருஷன் செத்து போனா என்ன, எப்ப படுக்கையில படுத்துட்டு இருக்கும் போது
அடுத்த மாதம் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன தான் செய்ய போறோமோ தெரியலையே, கழுத்துல வேற தாலி வேற கட்டக்கூடாதுமானுங்க. இதுதான் யோசனைச்சா நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? ஆகவே பிசாசு இப்ப எப்படிதான் கிரியேட் செய்யறான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப நான் ஒரு காரியம் சொல்கிற போறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்ப சத்ருவானான்னு விதைச்சிட்டான், இப்ப களைய புடுங்க வேண்டிய வேலை கடவுளுடைய வேலையா நம்மளுடைய வேலையா? நம்மளுடைய வேலை. இது மட்டும் நான் களைய புடுங்க வேலை நம்மளுடைய வேலை. களை வரும், எங்க களை வராம இருக்குது? நான் தான் திரும்ப சொல்றேன், நல்ல உழுது விதைச்சால என்ன வருது? களைக்காக கவலைப்படாது, அது வந்து தொலைஞ்சிட்டு போட்டோம், அது என்ன செஞ்சலாம் நம்ம? அதுக்கு போய் கவலைப்படலாமா? களை வந்து வச்சேன் இல்ல இல்ல இல்ல, அது களை வரத்தான் செய்யும், களை வரத்தான் செய்யும், முள்ளு வரத்தான் செய்யும், சும்மா கிடந்த நிலத்துல முள்ளு வரத்தான் செய்யும், நெருஞ்சல் வரத்தான் செய்யும். ஆனா அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை புடுங்க வேண்டிய வேலையை கத்த நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப எதிர்மறையான எண்ணங்கள் வரட்டும் வாழ்க்கையில, அதை ஜபத்துல உட்காந்து அதை வேரோட புடுங்கி அப்படியே தூக்கி வெளியேறிஞ்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். முளை விட்ட உடனே கிளியரணும், முளை விட்ட உடனே கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்ட உடனே நான் அந்த எண்ணத்தை புடுங்கிடணும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். தோல்வியே இல்ல, தோல்வியே இல்ல. நான் செய்வது எல்லாமே வெற்றி பெறும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நமக்கெல்லாம் அதை குறித்து தான் நான் எடுக்கிறேன் நினைச்சேன். சரி, அதை கொஞ்சம் நாலஞ்சு தாண்டாதான் அங்கே போக முடியும், அதெல்லாம் தாண்டி கூட போயிடுறேன். இப்போ அந்த கலைகள் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? அதை பிடிக்கணும். ஒரு காரியம் சொல்லிட்டு வேணா நான் முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல, யானைக்கு கட்டு காலில் இல்லை. யானைக்கு கட்டு எங்க இல்லைங்க? இது மட்டும் ஆமாம், எங்க இருக்குது? இன்னைக்கு நீங்க எல்லாம் தோக்கத்துக்கு காரணம் இதுதாங்க சகோதரிகளா. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களை டச் பண்ண கூட பிசாசால முடியாது. இப்படி இப்படி உங்க முடிய தொடர்ந்து கூட ஏறல முடியாது. ஆனா இரும்பு வைக்கலாம் அம்மால. அதுக்குதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அவனால இரும்பு வைக்க முடியாதுங்க, அதைதான் நீ புரிஞ்சுக்கோ. இப்ப என்ன செய்யறான்? காலில எந்திரிச்சோடனே இரும்பு வரும்னு நினைக்கிறீங்க. இப்ப எனக்கே சொல்றேன், காலில என்ன தெரியும் வருது? முதல் எது சொன்னேன் அப்படின்னு தும்புறேன். இப்ப எந்திரிச்சோடனே நான் யார எதிர்பார்க்கறேன்? தும்ப மாட்டேன்னு எதிர்பார்க்கறேன். அவன் அப்படிதான் சொல்லுவான், நீ எதை எதிர்பார்க்க? நான் எந்திரிச்சோட நான் தும்ப மாட்டேன்னு சொல்றேன். ஹலோ, அந்த எந்திரிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தும்ப வைக்கிறியா? நான் எந்திரிக்கும் போத என் மந்திரத்தை எடுக்கிறேன்டா மவனே, நான் இன்னைக்கு தும்மவே மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் அந்த அதை நம்ம கிட்ட கொடுக்குறான். எதை? இருமலை. உன்னை எதிர்பார்க்க வைக்கிறான். இனிப்பு தின்னுட்ட ஒண்ணு இல்ல, காலையிலிருந்து என்னை கொண்டாட்டி என்னை என் வாயை கிண்டான். இங்க வந்து வேணியும் கிண்டுது, பேய் வந்து வேணியும் மூலமா கிண்டுது. என்னன்னா, அதை இப்ப இப்ப என் பாய் என் பேய் கிண்டான். காரணம் சொல்ல சொல்றான். என்ன சரி, உங்களுக்காக சொல்றேன். ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையை உரிச்சு கொடுத்துருது, தீயும் குடிச்சிடறேன். இந்த ரெண்டு நாளா எனக்கு என்ன செய்யுது? வயிறு கட்டின மாதிரி இருக்கு. நேத்தும் காலைல சாப்பிடல, இன்னைக்கும் காலைல சாப்பிடல. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இப்ப எங்கிட்ட என்ன பிசாஸ் என்ன சொல்றான் பாத்தியா? காரணம் தெரிஞ்சிச்சா? பச்சை மூட்டையை ரெண்டு தின்னு டீ குடிச்சதுனால பண்ணி தந்துச்சு. அதனால முட்டை குடிச்சனால்தான் நானும் ரொம்ப டாக்டர் கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன். கத்த சொன்னாரு, முட்டை குடிச்சா அவனுக்கு ஒத்துக்காது. நான் சொன்னேன், ஆகா நம்மள பேய் எப்படி கொண்டு வரான் பாரு. உன் வயிற்று வலிக்கு என்ன, நீ பசி எடுக்காதுக்கு என்ன காரணம்? அவன் சொல்றான், பேய் நீ முட்டை குடிச்சாதான். நல்லா கேட்டுக்கோ, அதையும் விதைச்சு வைங்க. கல்ல தின்னா கூட இரும்ப தின்னா கூட நீ கரைஞ்சிடும், நீ கவர்மெண்ட் சாப்பிடு கை கட்டுங்க. விஷம் தின்னா கூட ஒன்னும் செய்யாது, முட்டை ஒண்ணு என்ன செய்ய போகுது? நீ முட்டை திங்கும் போது ஒண்ணுமே நினைக்காம தின்னுட்ட, அதனால பிசாசு கலைய கொடுத்துட்டான். ஏசு நீ நாமத்தினால நான் சொல்றேன், நாளை இருந்து நான் ரெண்டு முட்டையை குடிப்பேன், எனக்கு நல்லா பசிக்கும். ஹலோ, எப்படி ஏமாத்தினா நீ எப்படி ஜெயிக்கணும்? உன்னை இப்படிதான் ஏமாத்துறோம். அதனால அதுங்க அப்படி, அதனால அதுங்க ஏங்க பசிக்கல, அதனால அதுங்கிறான். ஏய், எனக்கு மூணு வேலை பசிக்கன்னு கத்திர சொல்லிருக்கிறார், நான் அதை தான் விசுவாசிப்பேன். எனக்கு முட்டையத்து நான் பசிக்காதுன்னு பைபிள் எங்கேயாவது இருக்கா தம்பி? அப்ப அதை நீ ஏன் சொல்ற? அதை தான் நீ சொல்லக்கூடாது, அதை தான் நீ என்ன செய்யக்கூடாது?
இப்போ ஒரு சில வசனங்களை வேகமா சொல்ல போறேன், நீங்க மனசுல வச்சு புரிஞ்ச வாசிக்க நேரம் இல்ல, நான் சொல்றது மாதிரி அந்த எல்லாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம எப்படிதான் சிந்திக்கணும், நம்ம எப்படிதான் இதை மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறேன். யோனிங்களே என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன அர்த்தம் சொல்லுங்க போறோம். நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் அப்படின்னா ஜெயிக்கும் அர்த்தம், வாய்க்கணும் நேரிடும் கிடைக்கும். அப்படின்னா இதுல என்ன சொல்ல வர்ற ஆண்டவர் சொல்லுங்க போறோம், நீ என்ன செய்யறியோ, நீ திருட போனா கூட நான் சொல்றேங்க, நான் மறுபடியும் சொல்றேங்க, நான் உங்களுக்கு புரியதுக்காக சொல்ல வரேன், நீ செய்வது எல்லாம் நீ 5 மணிக்கு திருட போனா கூட நான் தூங்கிட்டு தான் இருக்கேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீ திருடாதீங்க, நான் ஒரு மிகைப்படுத்தி சொல்றேன், நீ செய்வது எல்லாமே. இப்ப நான் என்ன சொல்றேன், நான் கோழி வாங்கினா வீட்டுல பழகாது, ஆடு வாங்கினா பழகாது, என் ஜெயந்திக்குள்ள அந்த என்ன இருக்குது, என்ன தெரியுங்களா, யாருக்காவது கல்யாணத்தை பார்த்துவேன்னா, ஏய் நீ ரொம்ப போவாத, நாளை கல்யாணத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கையே போச்சுன்னு யார சொல்லுவாங்க, அது உண்மையா போயா? அப்படிதான் நானும் நினைச்சேன். கர்த்தர் சொன்னாரு, டே நீ கைய வச்சா விளங்காதது கூட விளங்குன்னு சொல்ல மாட்டியா, நீ தலையிட்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டியா, நீ தலையிட்டா எப்பதான் அந்த வாழ்க்கை நாசமா போவோம், நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன், உன்னை நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார், நீ கையிட்டு செய்வது வாய்க்காது என்று சொன்னது யார் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், பயப்படாதீங்க. நீங்க எங்க கால் எடுத்து வைக்கிறீங்களோ அங்க வெற்றி வரும். நான் முண்டச்சு நான் விதை வச்சுன்னு சொல்லாத, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பாரு, விதவை யாரா இருந்தா பேர் வாங்கிக்கோங்க, இப்ப நான் சொல்லிட்டேன், உன் மூஞ்சில முழிச்சாதான் அவளுக்கு காரியம் ஆகணும்னு கர்த்தர் சொல்லப்பட்டார், உன் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட உன்னை மூஞ்சில முழிச்சுட்டு போகணும், அந்த அளவுக்கு உன்னை ராசிக்காரியா கர்த்தர் மாற்றுவார், உன் மூஞ்சில ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உன் சேவல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உன் செருப்புல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், உன்னுடைய முண்டாளில ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், உன் நிழல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், உன் கைப்பட்டா விடுதலை, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ பயப்படாதே, நீ தேவனுடைய பிள்ளை, உன்னை யாரும் அகற்றிக் கொள்ள முடியாது, உன்னோடு தேவாதி தேவன் இருக்கிறார், நீ தலையிட்டால் வெற்றி, நீ உள்ள நுழைஞ்சா வெற்றி, நீ உள்ள நுழைஞ்சா சந்தோஷம், நீ உள்ள நுழைஞ்சா சமாதானம். எத்தனை பேருக்கு புரியுது? இதனால நான் என்ன சொல்றேன் பாருங்க, பேய் நம்ம எப்படி ஜெயிக்கிறான்னா, நீ ஏண்டி சும்மா போய் தலையை பேய் கொடுத்துக்கிட்டு, நீ ஏண்டி சும்மா போய் தலையை கொடுத்துக்கிட்டு, இல்ல 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 இல்ல, நான் தலையை கொடுக்காம ரோட்ல போடணும் கொடுப்பான், என்ன ஆக போதோ தெரியல, ஏண்டி தலையிடுற, நான் தலையிட்டதுனால அங்க ஒண்ணுமே ஆகாது, நல்லதுதான் நடக்கும், ஏன்னா நான் வந்துட்டேன், நான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், கர்த்தர் என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார், என்ன காப்பாத்தி ஆகணும், என்னை ஆசீர்வதித்து ஆகணும், ஏன் நான் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் இப்ப இந்த கர்த்தர் தலையிட்டு ஆகணும், வேற வழி இல்ல, நான் தான் சித்தி, நான் தான் அத்தை, நான் தான் போய் ஆகணும், இப்ப நான் போகல, இந்த காரியம் வாய்ப்பே ஆகும், செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க. இதெல்லாம் 2014 விதைக்கிறேன், 15 பாருங்க இதனுடைய பலனை பாருங்க, நம்ம சபை எப்படி போகுதுன்னு பாருங்க. முஸ்லிம்ல போய் ஒரு ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா என்னையா காது வாங்கிருக்கீங்க, கத்தட்ட ஜெர்மனி வாங்கினீங்களான்னு கேட்டேன், என்ன பா நீங்களா அப்படி பேசுறீங்க அப்படின்னாரு, எனக்கு ஒன்றும் புரியல, இல்லை எனக்கு கத்தட்ட கேட்டீங்களான்னு கேட்டான்ப்பா, ஐயா நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீ கையிடும் எல்லா வேலைகளையும் உன் தேவனாகி கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், நீங்க தானே சொன்னீங்க, அதனால நான் என்ன செய்தாலும் என் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆஹா குட்டி பாயுத, நம்ம மேலேயே பாயுத ஜிவ்வுன்னு நாடர் சொன்னாரு, பாருங்க நீ கையிடும் எல்லா வேலைகளையும் உன் தேவனாகிய கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நல்லா சொல்லுங்க, நான் கையிடும் எல்லா வேலைகளையும், நல்லா சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க, நீ கையிடுற எல்லா வேலையிலையும், அது சாணி தட்டி விற்கிற வேலையா, அது பொறி உருண்டை விற்கிறியா, இறந்த பழம் விற்கிறியா, வெங்காயம் விற்கிறியா, எலுமிச்ச பழம் விற்கிறியாங்கிற காரியம் அல்ல, நீ கையிடும் எல்லா வேலையிலையும் உன் தேவனாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். யாரு சொன்னா நீ 2000 வராதுன்னு, யாரு சொன்னா எலுமிச்ச பழம் நீ விற்றா விற்காதுன்னு, நீ விற்றா வேண்டாம் அவனை விற்கும். கர்த்தர் நேற்று ஒரு வெளிப்பாடு சொன்னார்,
நீ கூட எழுதி வச்சுக்கோ ஜெஞ்சனாவே, நான் முஸ்லீம்ல போய் சொல்லுனதா என்ன தெரியுமா சொன்னாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நான் வச்சுக்கோ, நான் வீட்டுல போய் எழுதி உதாரணம் நோட்ஸ் அதுல ஒரு குரூப் போட்டோ அவங்க கிட்ட தரேன், நம்ம ஒரு 10 பேர் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறேன், உங்ககிட்ட ஒரு காப்பி தரேன், நீங்க முதல்ல யார பாப்பீங்க? கரெக்டா சொல்லணும், பாருப்பா நம்ம கண் எங்கதான் போகுது, நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம நீ போட்டாலும் இல்ல உன் பையன் இருக்கிறான், உங்க பையன் ஸ்கூல்ல போட்டா இருக்கான், வெயிட் பண்ணுங்க, இந்த பையனுடைய போட்டோ குரூப் போட்டோ தரீங்க, நீங்க முதல்ல யார பாப்பீங்க சொல்லுங்க. அப்ப கத்தர் எங்கிட்ட சொன்னாரு, சந்தோஷமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, தோரையூர் பஸ் ஸ்டாண்ட்ல 1000 பேர் பஸ்ஸுக்கு நின்னாலும் கத்தருடைய கண் உங்க கடைதான் இருக்கும், கைத்தட்டு கையத்தட்டு, என் ரேஷன் கடைக்கு போனாலும் கத்தருடைய கண் உண்மையில் வைக்கப்பட்டிருக்கும், என் கண்ணை உண்மையில் வைத்து எனக்கு ஆலோசனை கொடுத்தேன், வருஷ துவக்க முதல் முடிவு பெறும், என் கண்ணை உண்மையில் வைத்திருக்கிறேன், என் கண்ணை உண்மையில் வைத்திருக்கிறேன், என் இரக்கத்தை உண்மையில் வைத்திருக்கிறேன், என் கிருபையை உண்மையில் வைத்திருக்கிறேன், நீ எனக்கு விசேஷமானவள். மரா காலா காரா திரே மீனா ரூபோ லோ ரோமோனோ ரோக்காரியே, கத்தர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், கத்தர் உன்னில் கண்ணோக்கமாக இருக்கிறார். இப்பதான் உள்ள இறங்கிடு பாருங்க, இதுதான் அந்நிய பாஷை, இதுக்குதான் அந்நிய பாஷை, இதுல இறக்குன அந்த வார்த்தையை பாஷான நிற்கும் போது என்ன ஆகுமோ, இல்ல 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 இல்ல, இத்தனை பேர் இருக்கும்போது 100 பேர் விளையாடும் போது உன் கண்ணு உன் மகனை தானே பார்த்தது, 1000 பேர் இருக்கும்போது கத்தருடைய கண் உண்மையில் இருக்கும், கத்தருடைய கண் உண்மையில் இருக்கிறது, என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கணுமே, என் பிள்ளை உட்கார்ந்து போகணுமே, என் பிள்ளைக்கு பிரயாணம் எல்லாம் இருக்கணுமே, என் பிள்ளை காரியம் வாய்க்கணுமே. ஹல்லேலூயா. ரேஷன் நிற்கும் போது தலையில கை வச்சு முக்காடு போட்டு நிக்காத, உன்னை எங்கேயாவது முன்னாடி கொண்டு போய் உனக்கு அரிசி சீக்கிரம் வாங்கி தரணும்னு அவர் ரெடியா நிக்கிறாரு, நீ கொடைய புடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சி நிக்காத, இன்னொரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னு நினைக்காத, உனக்காக கத்தர் உன்னை முன்னாடி கொண்டு போய் வைக்கிறதுக்கு பக்கத்தூட்டுக்காரி ஏற்கனவே அங்க வச்சிருக்கிறார், அதை கொஞ்சம் பாரு. இந்த பிள்ளைக்கு பஸ்ல சீட்டு கிடைச்சிருக்கும், இந்த பிள்ளைக்கு ஏன் தெரியுமா கிடைக்கல, ஏ லூசே நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன் பிசாசே தெரிஞ்சுக்கோ பிசாசே, அடுத்த ஸ்டாப்ல பஸ் இறங்குதுல்ல, நீ என்ன எங்க பாக்கணும், இந்த அம்மா கண்ணாடி வழியா ரோட்ட பாத்து, நான் திரும்பி பார்த்து கெட்டவர் வாங்கிட்டு இருக்கிறேன், இவன் நின்றுகிட்டு கண்ணாடி டிரைவருக்கு முன்னாடி பாக்குறான், இவளா வண்டி ஓட்டுறா எருமையே, ஒரு ஸ்டாப்ல பின்னாடி பாத்தியா, நான் ஒவ்வொரு ஸ்டாப்பா ஐட்டம் பெற்றிருந்து பாத்துட்டு வரேன், இந்த பிள்ளை கத்தர் சீட்டு தருவாரு, உட்கார விட மாட்டார், நிக்க விட மாட்டார், நிக்க விட மாட்டார், நிக்க விட திரு தொலைவோடு வரைக்கும் நின்று வந்தான் வெற்றிகரமா, எனக்கு இவன் மேல கோபம், திரும்பி பார்க்கலாம்ல, உனக்கும் சொல்றேன் புட்போர்ல தொங்கிட்டு போனா கூட உன்னை நிக்க வச்சு கத்தர் கூட்டிட்டு போக மாட்டாரு, உனக்கு ஒரு இடத்தை கத்தர் போட்டு வச்சிருக்கிறார், மகனே உன் மேல கத்தருடைய கண் இருக்குது, உன் மேல கத்தருடைய கண் இருக்குது, உன்னோட கத்தர் வருகிறார், உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை காக்கும்படி, உன்னை நடத்தும்படி, உன்னை தாங்கும்படி, உன்னை ஏந்தும்படி, உன்னை சுமக்கும்படி, உனக்கு பரிந்து பேசும்படி அவர் உன்னோட கூட வருகிறார். கவனிங்க, இப்ப என்ன ரெண்டு வருஷம் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லுங்க, செய்வது எல்லாம் நீ கையிட்டு செய்த எல்லா வேலையிலையும் உன் தேவனாகிய கத்த ஆசீர்வாத்தை கட்டளை இதுவார், ஆசீர்வாதத்தை பேய் சொல்லுவான், இது செஞ்சா நான் வச்சா கடை பிழைக்குமா, நான் வச்சா கடை ஓடுமா, ஏ நீ வச்சா கடை ஓடும், நீ என்ன கடை வைக்கிறீங்க கத்திரிக்கு மேட்டர் கிடையாது, நீ என்ன கடை வைக்கிறியோ அந்த கடை, இதை இங்க விதைச்சிட்டா இந்த நூலை மாத்திட்டோம்னா சேலம் மாறிடும், இதுதான் நூல், நான் வச்சா நடக்குமா நடக்காதா, ஏற்கனவே 10 கடை வச்சிருக்கிறானே நம்ம எப்படி 11வது கடை போறது, 100 கடை போட்டாலும் நீ அங்க கடை போட்டா கத்தருடைய கண் உண்மையில வந்துடும், கத்தருடைய தயவு உண்மையில வந்துவிடும், கத்தருடைய ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார், வாக்கு தத்தத்தை நம்பிப்போ, ஆண்டவரை நம்பிப்போ, 10 கடையை நம்பி போகாத, உன் திறமை நம்பி போகாத, ஆண்டவரை நம்பி இறங்கு, நீ ஜெயிச்சுட்டு வருவ, நீ தோத்துட்டு வரவே மாட்ட, உன் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது, ஆண்டவருடைய டிக்னர தோல்வியே கிடையாது, ஆண்டவர் சொல்லாத வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது, புரியுதுங்களா, அப்புறம் பாருங்க என்ன சொன்னார், சங்கீதம் 91 வாசிக்க வேணாம், நமக்கு ஏன் ஆக்சன் நடக்காதான்,
மறந்துட்டீங்க பரவாயில்ல, உன்னுடைய எல்லா வழிகளிலேயும் உன்னை காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியால் அவர்கள் உன் பாதம் கூட கல் இடாதபடிக்கு கண்ணல விளக்கண்ணை ஊற்றிட்டு கவனமா இருக்கிறதுனால நீ போகிற வாகனம் மரத்திலே மோதி வண்டியோட வண்டி மோதி உனக்கு ஒரு கேடும் வராது, ஒரு விபத்தும் வராது, ஒரு வியாதியும் வராது. வசனம் என்ன சொல்லுது? எல்லா வழிகளிலேயும், எல்லா வழிகளிலேயும். மறுபடியும் நான் என்ன சொல்லி கூட்டிட்டு இருக்கிறேன், அந்த எல்லாங்கிற வார்த்தையை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தேவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆயிரத்துல நீ ஆயிரம் தடவை கை வச்சா ஒரு தடவை தோக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தேவன் சொல்லவே இல்ல. இத மனசுல ஏத்து முதலால், இது தெரியாதனாலதான் தோத்துட்டோம், இது தெரியாதனாலதான் தோத்துட்டோம். உனக்கு ஒரு வெற்றி இருக்கிறது என்பதை தெரிந்துகொள், உன்னோடு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை தெரிந்துகொள். உனக்கு வெற்றி தருவதற்காகத்தான் அவர் கூட இருக்கிறார். 2 Corinthians 2:14 பார்க்காம சொல்லுங்க, யாராவது விசுவாசிங்க. தாமஸ் இல்ல, 2 Corinthians 2:14 எத்தனை பேர் தெரியும்? லூசு தெரியுமா? நீ மேக்கப் பண்ணிட்டு ஆட்டிட்டு அலையிற வாழ்க்கையில டெர் வாங்கிறதுக்கு திவ்ய பிரியாக தலை குனிஞ்சுக்கிச்சு, பவித்ரா பௌத்தரமா ஆடிக்கிச்சு. நீ பைபிள் எடுத்து படிக்கிறிய, அறிவாளி பழைய ஏற்பாட்டில் படிக்கிறிய, பொருந்தியத சொல்லுங்க தாமஸ். உங்களுக்கு இந்த இல்லையா? சரி, மனு அது வந்து 2:14 வேற. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், இந்த வார்த்தை தான் முக்கியம், சொல்லு எப்பொழுதும். எப்பொழுதும் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க? நீ நேத்து செஞ்சாலும் வெற்றி தான், இன்னைக்கு செஞ்சாலும் வெற்றி தான், நீ நாளைக்கு செஞ்சாலும் இல்லைங்க, ராகாலம் இல்லைங்க. எப்ப செஞ்சாலும் உனக்கு எந்த ராகாலமே கிடையாது, உனக்கு எந்த காலமே, உனக்கு நீ உனக்கு எல்லா நேரம் நல்ல நேரம். இதை முதல் தெரிஞ்சுக்க, உனக்கு எல்லா நேரம் நல்ல நேரம். இதை விட்டு நேரத்தை பார்க்க கேலண்டர் திருப்பாங்க, தோத்துருவ. அது அவனுக்கு, உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம். இதெல்லாம் தெரியலன்னா தோத்துருவ. நீ தோக்கத்துக்கு காரணம் கேலண்டரை பாக்குறது தான். கேலண்டரை பார்க்காத, உனக்கு எல்லா நேரமும் எப்பொழுதுமே உனக்கு வெற்றி தான், எப்பொழுதுமே வெற்றி தான். ஜனவரி 1 வெற்றி தான், டிசம்பர் 31 வெற்றி தான், ஜூன் 30 வெற்றி தான், அக்டோபர் 28 வெற்றி தான். வருஷம் 365 நாளும் உனக்கு வெற்றி, எப்பொழுதுமே வெற்றி. சொல்லுங்க, எடுத்து வைங்க, எப்பொழுதுமே வெற்றி, எப்பொழுதுமே வெற்றி, எப்பொழுதுமே வெற்றி, எப்பொழுதுமே வெற்றி. நான் சாகும் வரை வெற்றி, நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் வெற்றி. அப்புறம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி. யார் ஜெயிக்க போறா? நான் தான் ஜெயிக்க போறேன், புரிஞ்சுங்களா? வெற்றி சிறக்க பண்ணி. இப்ப பாருங்க, எல்லா இடங்களிலேயும் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ற ஆண்டவர்? நல்லா நவச்சுக்கோ, நீ திருப்பூர்ல கடை போட்ட அதனால தோத்துருச்சு, நீ வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல கடை போட்டுக்கணும், நீ சங்குப்பேட்டில எல்லாம் கடை போட்ட, இப்படிலாம் யார் சொல்லுவா? பிசாசு சொல்றான். நீ முத மைண்டை இப்பயே செட் பண்ணி வச்சுக்கோ, உன் மைண்ட்ல அவரு சொன்ன வார்த்தை எழுதுவை, வேற எந்த கஜாமுஜான் எழுதாத. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லா இடங்களிலேயும் நீ தான் வெற்றி பெறுவார். நீ எங்க போறியோ அங்கதான் நான் இருக்கிறேன், நான் எங்க இருக்கணும் அந்த வெற்றி உண்டு. ஹலோ, மத்தன இடம் பார்க்கட்டும் சார், வாஸ்து பார்க்கட்டும், நாள் பார்க்கட்டும், அதை பார்க்கட்டும், நீ வாஸ்தையும் பார்க்க வேணாம், நீ இடத்தையும் பார்க்க வேணாம், நீ நேரத்தையும் பார்க்க வேண்டாம், நாளையும் பார்க்க வேண்டாம், கிழமையும் பார்க்க வேண்டாம், சகுனத்தையும் பார்க்க வேண்டாம், உன் திறமையும் பார்க்க வேண்டாம். நான் கூட இருக்கிறேனான்னு பாரு, இருக்கனா இல்லையா? நான் இப்ப போயிட்டே இரு. நீ எங்கெங்கெல்லாம் இருக்கிறாயோ அங்க எல்லாம் வெற்றி வந்து கொண்டு வருது. நீ கையிடுவதெல்லாம் வெற்றி, நீ கால் வைக்கிறதெல்லாம் வெற்றி, நீ செய்யற வேலையிலெல்லாம் வெற்றி, நீ பேசுற வார்த்தையெல்லாம் வெற்றி, எல்லா இடத்துலையும் நமக்கு வெற்றி உண்டாகிறது. இப்ப கவனிக்கணும், உபாகமம் 8:15 முடிக்கிறேன், 4 வசனத்தில் வாசிக்கிறேன் புரியறதுக்காக. நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன், விளையங்கோங்க. உபாகமம் 8:15 வாசிங்க, எல்லாரும் கேளுங்க. உன்னத சங்கீதம் 103 ஜெயந்தி எடுத்து வச்சுக்கோ, சங்கீதம் 103. ஏப்பா, உபாகமம் 8:15 7:15 வாசி. எல்லா நோய்களும் வருமே,
எத்தனாவது ஏழு பாஞ்சா? நான் எட்டு பாஞ்சிட்டேன். சொல்லுங்க, நல்லா கவனிக்கணும். கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எத்தனை நோய் பாருங்க, ஆசிங்க, ஆசிங்க, சகல நோய்களையும் ஆசிங்க உன்னை விட்டு விலக்குவார். கை கட்டு, நல்லா நாவச்சுக்க, ஒரு நோய் எல்லா வியாதியும் உன்னை விட்டு விலக்குவார். ஏமாந்துறாங்க, கை கட்டுங்க. கேன்சரா இருந்தாலும் சரி, தலைவலியா இருந்தாலும் சரி, பிசாசு தோற்கடிக்கப்பட்டு விட்டார். எல்லா வியாதியும் உன்னை விட்டு விலக்குவார். சர்க்கரையா, பிளட் பிரஷரா, அதெல்லாம் கேள்வியே கிடையாது. நல்லா கை கட்டு. எல்லா இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதை வாங்கிட்டு போ, இதை வாங்கிட்டு போ. எந்த வியாதிக்கு நீ பயப்படாத, எந்த வியாதிக்கு பயப்படாத. எல்லா வியாதியும் உன்னை விலக்குவார். வயிற்றுவலி எல்லா வியாதியும் விளக்குவார். எங்க மென்சஸ் அப்ப வயிற்று வலிக்காதா? எல்லா வியாதியும் விளக்குவார். வெள்ளப்படுதே, எல்லா வியாதியும் விளக்குவார். தலை அடிக்கடி வலிக்குதே, எல்லா வியாதியும் விளக்குவார். கேன்சர், எல்லா வியாதியும் விளக்குவார். அவன் சொல்லட்டும் கேன்சருக்கு மருந்து இல்லைன்னு நீ சொல்லாத. அவன் சொல்லட்டும் எய்ட்ஸ் வியாதிக்கு மருந்து இல்லைன்னு நீ சொல்லாத. எல்லா வியாதியிலிருந்து எல்லா வியாதியும் என்னை விளக்குது. நல்லா கலங்கிக்கோ, உனக்கு வியாதியே வராது. அரவர விசுவாசிக்கு சொல்றேன், உனக்கு வியாதியே வராது. வந்தா பயப்படாத, எல்லா வியாதியும் உன்னிருந்து விளக்குவேன். இது இரண்டாம் தர விசுவாசிகளுக்கு, முதல் தர விசுவாசிகளுக்கு அல்ல. இதை எதுக்கு சொல்றேன்னா, இப்போ உடம்புல இருக்கிற ஒரு வியாதி கூட இருக்கக்கூடாது. கட்டி கிட்டி குட்டி மட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இருமல் தேமல், குளிக்கும் போது ஜவம் பண்ணிட்டு குளிக்க சொன்னேன், குளிக்கிறீங்களா? ஒவ்வொரு தண்ணி ஊற்றும் போதும் என் வியாதி என்னை விட்டு போவதற்காக சோத்துறோம். சோத்த திங்கும் போது வியாதியை நெழுந்து விலக்கி மலட்டுத்தனத்தை நீக்கி என்னுடைய என்னை ஆய்ச்சி நாட்களை கூட்டி தருவதற்காக சோத்துறோம். இதை மருந்தாக்குவதற்காக சோத்துறோம். வியாதியெல்லாம் குணமாகியதற்காக சோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சோத்த திரும்ப பயப்படாதீங்க. அப்படியே நான் என் உடம்புல எல்லாம் வெள்ள வெள்ள தலைமை இருந்துச்சு, எனக்கே வெக்கமா இருந்துச்சு, எனக்கு வெண்குஷ்டமா கூட யோசிச்சிட்டேன். இது யாத்திரா போய் சொல்றது, என் உடம்பெல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குதே அப்படின்னு பார்த்தா நான் அப்புறம் விட்டுட்டேன். இப்பெல்லாம் விசுவாசம் இருக்கு, பேசிட்டு இருக்கமா? போன வாரத்துக்கு முன்னாடி எதுக்கோ நோண்டிட்டு இருக்கிறேன், என் உடம்புல ஒரு வெள்ள துளி கூட காணும். எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அற்புதமா இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, காணாம போச்சு. எத்தனையோ வருஷம் இருந்துச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு 25-30 வருஷமா அந்த வெள்ளை தலும்புல இன்னைக்கு என் உடம்பு விட்டு காணாமல் போயிருக்கிறது. நீங்க பேசக்கூடிய வார்த்தை அந்த தலும்பை மறைத்துவிடும். தண்ணியை ஊத்தும் போது நான் அப்படிதான் ஊத்துறேன். அதை நினைச்சு ஊத்தல, நான் அதை நினைச்சுலாம் ஊத்தவே இல்லை. ஆனா நான் ஊத்துவேன். ஆண்டவரே, என் தோல் இருக்கிற எல்லா வியாதியும் எடுத்துப்படுவதற்காக ஸ்தோத்திரம். என் உச்சந்தில இருந்து உள்ளம் கால இருக்கிற வியாதி அவ ஏன்னா, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சு உன் வியாதியை விளக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆஹா, அப்ப இதுதான் உங்களை எனக்கு மருந்தா. ஜெயந்திக்கு ஒரு மாற்றம் தெரியாது. நான் எப்பயுமே நான் சுடுதண்ணி இல்லாம நான் குளிக்க மாட்டேன். வெயில் காலத்துல கூட, இப்ப பனிக்காலத்துல கூட என்ன செய்ய நான் எனக்கு என் போன்ல ஒரு வியாதி வராது, எனக்கு சுருக்கம் வராது. நான் அப்படிதான் குளிக்கிறேன், முதுமையை தள்ளி வைக்கிறேன், நிறைய தள்ளி வைக்கிறேன். கண்ணாடி பார்க்கும்போது சொல்றேன், நிறைய பார்த்துட்டு பேசுறேன், நிறைய நான் தள்ளி வைக்கிறேன். என் தோலை பார்க்கும்போது சொல்றேன், முதுமையை நான் தள்ளி வைக்கிறேன். என் இளமையை நான் கூட்டி கொடுக்கிறேன், என் ஆயுஷ் நாட்களை நான் கூட்டி கொடுக்கிறேன், என் வியாதியை நான் தூக்கி எறிகிறேன், ஆரோக்கியத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். இதெல்லாம் சொல்லி ஜோமனப்படாதா? குளிக்கும் போது சந்தோஷமா குளிங்களேன், தலை செய்யும் போது நல்லா செய்வங்களேன். சொல்லுங்க, எனக்கு அழகு கூடும், இளமை கூடும். ஏங்க, எங்க வீட்டுக்காரருங்கன்னு சொன்னோடனே ஐயோ தெரியாம கேட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஹலோ, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தமாசா இருக்கா இல்லையா? ஏன்னா நான் டிஷர்ட் போட்டு போனேன், அரக்கை சட்டை போட்டுட்டு போனோடனே தலை எண்ணெயை படி வச்சு சீவ் போனேன், சேவி மட்டும் போனோடனே அவர் ஏதோ பையன் வந்துட்டார் போல இருக்குது, பையன் வந்துட்டார் போல இருக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? இதே சாட்சி உங்களுக்கும் வரும். நான் டெய்லி சொல்றேன் ஐயா, எனக்கு இளமை கூடும், எனக்கு இளமை கூடும், எனக்கு அழகு கூடும், எனக்கு அழகு கூடும், எனக்கு நேரம் கூடும். எங்க நேரம் கூடும்? கைத்தட்டு வருஷமே வருஷமே. உன் நேரம் இப்ப இருக்க கூட அழகா கூட போகும். நாளுக்கு நாள் நீ நேரம் ஏறணும்.
நீ என்ன வெயில்ல விழுந்தாலும் கருக்க மாட்ட, உன்ன வெயில்ல வேலை செய்ய கத்து விட மாட்டார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. ஏன்னா சந்தேகம், கலைஞருக்கு ஒரு போன் போடு, 50 வருஷத்துக்கு மாதிரி உன் நேரம் என்னன்னு கேளு. கலைஞருக்கு, கலைஞரை கிட்ட யார் பார்த்திருக்கிறான் தெரியுமா? யாரும் பார்த்தலையா? ஆடாடாடா, செம்ம வெள்ள மனுஷன் பாத்துறீங்களா? வெள்ளையா இல்லையா? ஜெயலலிதாவும் நீங்க நினைக்கிற மாதிரி வெள்ளதான். கருணாநிதி விட்டு கொடுத்தவர் கிடையாது, அவ்வளவு நல்ல வேலை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது, கலைஞர் வெள்ளையா இருக்கிறா? என்ன அம்பையா முடியல, நல்ல வெள்ள மனுஷன். ஏன் அந்த ஆள் மேல சூரிய பட்டால வெளிச்சம் வரும்? அந்த ஆள் 24 வரை ஏசியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, அழகு கூடுமா கூடாதா? நேரம் சந்தேகம்னா சொல்லிடுறேன். வடிவேல் வந்தப்ப எப்படி இருந்தான், விஜயகாந்த் வரும்போது எப்படி இருந்தாரு, புரியுதுங்களா? இப்படி பல ஆக்டர் எடுத்துக்கோங்க, இப்ப எப்படி இருக்கான்? அப்ப அவனுக்கு அழகு கூடும்போது உனக்கு அழகு கூடாதா? அவனுக்கு வீரை வச்சிருக்கும் போது உனக்கு தண்ணியை வச்சிருக்க மாட்டாரா? அவனுக்கு ஏசியை வச்சிருக்கும் போது உனக்கு வச்சிருக்க மாட்டாரா? உனக்கு அழகு கூடும், பயப்படாத, உனக்கு அழகு கூடும். நேற்று கூட ஏதோ ஒரு டிவியில் ஒரு படம் போட்டுருந்தேன், எனக்கு என்ன கண்டாவதே தெரியாது. கமலஹாசன் ஒரு பிள்ளையும் நடிக்கிறான். நான் யோசிச்சு பார்த்தேன், இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கமலஹாசனை பார்த்துருப்பான் நடிக்கும்போது, அப்பெல்லாம் ஆணு பார்த்துருப்பான். அப்போ கமலஹாசன், இப்ப கமலஹாசனோட ஜோடி போட்டு நடிக்கிறாங்க. அவனுக்கு வயசு, இவனுக்கு வயசு 60 தாண்டி போயிட்டு இருக்கு. அவன் இப்பதான் 20 தாண்டி வெளியே வரா, அவன் 60 தாண்டி போயிட்டு இருக்கிறான். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க, கவனிங்க. அப்ப 60 வயசு ஆகியும் இவனை ஹீரோவா போடுற அளவுக்கு அவனுக்கு ஒரு அழகு இருக்குமே, ஆனால் உனக்கு அழகு இருக்குமா இருக்காதா? இருக்கும், புரியுதுங்களா? இங்க உட்கார்ந்துருக்கிற ஒரு பொண்ணு பேர் சொல்லாம சொல்றேன், அம்மா நீ என் கூட காலேஜுக்கு வராதாமா, ஐயோ இந்த சனி நீ கட்டாதாமா. ஏன் எல்லாம் கேள்வி பண்றாங்களா, யார் அம்மா யாரு புள்ளேன்னு தெரியலையா? புள்ளைக்கு வருத்தம். நான் என்ன சொல்றேன், அது மாறணும்னா நீ டெய்லி என் கூட வா, எனக்கு உன்னைய பேத்தியான கேட்கிற அளவுக்கு என் வைத்த கத்தர் குறைச்சி தருவார், கத்தர் எனக்கு அழகை கூட்டி தருவார். அதை விசுவாசிக்கல, நீ தப்பான பேசிக்கிட்டு இருக்கிற, உங்க அம்மாவை வர வேணும்னா தப்பான விசுவாசம். அப்ப நீ சாகர வரைக்கும் உனக்கு கத்தர் அழகு தர மாட்டாரா? உனக்கு இளமையை தர மாட்டாரா? தருவார், தர மாட்டாரா? அதை விசுவாசிங்க, உனக்கு அழகு உண்டு, உனக்கு இளமை உண்டு, ரைட்டுங்களா? குளிக்கும் போது நல்லா ஜெபம் பண்ணுங்க, கண்ணாடி பார்க்கும்போது ஜெபம் பண்ணுங்க, தலை செய்யும் போது ஜெபம் பண்ணுங்க. தலை முடி உதரக்கூடாது தெரியுமா? சொல்லுங்க, என் தலை முடி உதரக்கூடாது. நரையை தள்ளி வைக்கிறேன், சுருக்கத்தை தள்ளி வைக்கிறேன், முதுமையை தள்ளி வைக்கிறேன், மரணத்தை தள்ளி தள்ளி வைக்கிறேன். புரியுதா? என் சாவு ராஜசாவு, நடையோட உடையோடு இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன், புள்ள குட்டிங்களோடு இருப்பேன், காரோடு பங்களாவோடு இருப்பேன், கறி சாப்பிட்டு தான் சாவேன், தீனி ஸ்வீட் சாப்பிட்டு தான் சாவேன், ஊசியில நூல் கோத்துட்டு தான் சாவேன், பாட்டு கட்டிட்டு தான் சாவேன், சத்திக்கு வந்துட்டு தான் சாவேன். என்ன சொல்லணும் சொல்லுங்க, அறுத்துக்கோங்க. நடக்குதலையான் பாருங்க, நடக்குதலையான் பாருங்க. என்ன யாராவது பாருங்க, நீங்க பெரிய தலையில என் சாவை பார்க்காதுங்க, இந்த சின்ன தலை தான் என் சாவை பார்க்கணும். நான் 100 வயசு இருப்பேன், நீங்களும் இருக்கணும், என்னோட சேர்ந்து வாங்க, புரியுதுங்களா? நீங்க வந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பேய் வார்த்தை கேட்கவே கூடாது. பிசாசு பைய உங்களை போட்டு 50 ஆச்சு 50 ஆச்சு 40 ஆச்சுங்க. 50 தானே 40 தானே எனக்கு இளமை கூடும், எனக்கு வலு கூடும். எனக்கு ஏங்க, நான் போய் ஊழி காண்ட கேட்கறேன், ஆணு பார்க்கலாம். ஏங்க, மோசே மறித்து விட்டா, சரி வசனம் பாருங்க, மோசே மறித்தான். மோசே மறிக்கும் போது அவன் 120 வயதுல ஒன்னா இருந்தான். அப்ப செத்துட்டானா சாவலியா? செத்துட்டானா சாவலியா? அந்த வசனத்தை வாசிங்க ஐயா, உபாம் கடைசி வசனத்துல 7 வசனமா, சீக்கிரம் வாசிங்க. செத்த பிறகு கத்தர் 2 வார்த்தையை சொல்றாரு, மனப்படமா தெரியணும், கவனிங்க, வாசிங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாசிங்க, வாசிங்க. உபாம் 32 கடைசி அதிகாரத்துல அவன் சாவுக்கு அப்புறம் ரைட்ல 2வது வசனம் டாப்ல, ரைட்ல லெப்ட்ல, தம்பி ரைட் சைடு வாங்க, எடுத்தவங்க வாசிங்க. மோசே மறிக்கிற போது, சரி செத்துக்கானா இல்லையா, செத்த பிறகு இருந்ததா சாகரத்துக்கு மட்டும் இருந்ததா சொல்லுங்க? மோசே மறிக்கிற போது 120 வயசுனா செத்துனா சவுளியா? செத்துட்டான். இப்ப அவனே செத்துட்டானே, இப்ப பாரு ஒரு வார்த்தை வருது பாருங்க, வாசிங்க.
அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலம் குறையவும் இல்லை. கை கட்டுங்க பாத்தீங்களா, 120 வயசுல அவன் மலையேறினா சார், 120 வயசுல மலையேறினா. இதை ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் ஒருத்த யோசிச்சானா, இதை ஏன் எழுதி வச்சிருக்காரு, ஏன் எழுதி வச்சிருக்காரு சொல்லுங்க, ஏன் எழுதி வச்சிருக்காரு பார்வதி, நீ 120 வயசு இருப்ப, 120 வயசு நீ கண்ணாடி போட மாட்டே, 120 வயசு குச்சி ஊன மாட்டே, நீ மலையேறுவ கை கட்டு, ஒண்ணுமே புரியாம வாழாத, உனக்கு பலன் குறையாதுங்க. ஏங்க நானா சொல்றேன், கத்த சொல்லிருக்காரு உனக்கு பலன் குறையாது, வயசான பலன் குறையாதா, எனக்கு குறையாது சொல்லுங்க, எனக்கு குறையாது, சக்கரை வராதா, கிட்னி ஏது, அதுதான் எல்லா உறுப்பும் அப்படியே அருமையா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க செத்து போன குரு அந்த கிட்னி எடுத்து ஒரு 50 வருஷம் வாழுவோம், இதனா சாட்சி கேட்டுக்கோ, நீ தைரியமா சொல்லு, சாகரப்ப என் கிட்னி எடுத்துடா, இன்னும் 50 வருஷம் வாழ விடாம உடனே, இது கர்த்தர் கொடுத்த கிட்னி, இது புத்தம் புதுசா தான் இருக்கும், பலம் குண்டி போகவும் இல்லை, கண் இருளடையவும் இல்லை, காது மங்கவும் இல்லை, உனக்கு எனக்கும் பலம் குன்றார். அவங்க அவங்கள பார்த்து ஏமாறாதீங்க, அவங்கெல்லாம் பாத்துறாதீங்க, என்னம்மா அம்மா வயசு ஏறிச்சு நினைக்கிறீங்களா, எனக்கு நர உருந்துருச்சு என்ன செய்யலாம், ஒரு அம்மாவுக்கு கவலை, நர உருந்துருச்சு என்ன செய்யலாம் சொல்லட்டுமா, உங்களுக்கும் வசனம் இருக்குது, அதையாவது விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா, நர உழுந்தவங்களுக்கு விசுவாசிக்கிறீங்களா, 50 தாண்டவங்க விசுவாசிக்கிறீங்களா, நான் சொல்லட்டுமா, உனக்கு மறு இளமையை தருகிறேன்னு சொல்லியிருக்கிறார், உனக்கு மறு பலன், மறு இளமை, மறு இளமை, மறு இளமை, மறு இளமை, உனக்கு முழுமையே கிடையாது சார், உனக்கு இளமை தான், உனக்கு மறு இளமையை தான், எவ்வளவு வயசா பிரச்சனை இல்லை, நீ எப்ப விசுவாசிக்கிறியோ அப்ப இருந்து உனக்கு ஸ்டார்டிங் இளமை, 70 விசுவாசிக்கிறியா இளமை வாங்கிக்கோ, 80 விசுவாசிக்கிறியா 80 இளமை திரும்பும், 50 விசுவாசியா 50 இளமை திரும்பும், புரியுதா புரியலையா, வேற என்ன சொல்லி தந்தேன், இப்படி யாராவது பேசுவாங்களா, நான் இல்ல கத்தர் தான் பேசுறாரு, இதெல்லாம் ஒருத்தன் சொல்ல முடியுமா, கத்தர் சொல்லி வச்சிருக்கிறார், அவருக்கே வெக்கம் இல்ல, உனக்கு என்ன வெக்கம், வாழ்ந்துதான் பார்க்கலாமே, வாழ்ந்துதான் காட்டுவோமே, சரி ரைட்டுங்க, இப்ப அங்க என்ன வாச்சோ, எல்லா நோய்களையும் விளக்கி சொன்னாரா, எல்லா நோய்களும் நீக்கி, சங்கீத 103 என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, என் முழு பஸ்வநாத் சோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, சகல உபரங்களையும் மறவாதே, தமிழ் ஒரு வாக்கம் இடப்பட்டிருக்குது ஆங்கிலத்தில், ஏனெனில் அவர் உன் அக்கிருமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, சரியா சொல்ல போனா எல்லா அக்கிருமங்களையும் மன்னித்து எல்லா நோய்களையும் குணமாக்கி, எல்லா அக்கிருமங்களையும் மன்னித்து எல்லா நோய்களையும் குணமாக்கி, சரி உபாகம் 22 நான் சொல்றேன் கேளுங்களேன், சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லுங்க, எது முக்கியம், இத சரியா சொல்லுங்க, எல்லா மக்களுக்கு எங்க போடணும், முன்னாடி சொல்லுங்க, சொல்லப்படும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும், ஒரு ஆசீர்வாதம் கூட பழிக்காம போவார், கை கட்டு விளைங்க, ஒரு ஆசை, இதுதான் பைபிள், இதுதான் பைபிள், இப்படித்தான் நீ இருப்ப, உன் புள்ள எப்படி இருப்பான், உன் புருஷன் எப்படி இருப்பான், உன் பேரன் எப்படி இருப்பான், உன் வீடு எப்படி இருக்கும், எல்லாம் பைபிள் எழுதி வச்சிருக்கு, சரிங்களா, எல்லா இடங்களிலேயும் வெற்றி, என்ன செஞ்சாலும் வெற்றி, அப்புறம் பாருங்க, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் சொல்லுங்க, சரியா சொல்லணும், எந்த ஆயுதமும் வாய்க்கா, பக்கத்துக்காரன் திட்டம் போட்டுட்டு போட்டும், ஏத்துக்காரன் கமிட்டி போடட்டும், எனக்கு என்ன, எனக்கு என்ன, பயந்த காலம் அந்த காலம், இப்ப பயப்படாதீங்க, ஏன்னா வசனத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும், ஒரு பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது, ஒரு கேடும் உனக்கு வராது, ஒரு வியாதியும் உனக்கு வராது, இதுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எந்த ஆயுதமும் வாய்க்காது, எந்த பொல்லாப்பும் நினைக்க, ஒரு நன்மையும் உனக்கு என்ன செய்யாது, குறைபடாது. என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கு மாறி நீங்க சிந்திக்காதீங்க, இன்னும் நிறைய இருக்குது, இதோட நான் நிப்பாட்டுறேன், இதுக்கு மேல இதுக்கு மாறாய் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு வசனத்தை நான் வாசிச்சு முடிச்சுறேன், ஏன்னா திருவனத்துக்கு மாத்திரம் தான் வரவங்க இதை கேட்டுட்டு போங்க, 2 கொஞ்சம் 5 நாளா
ஆசைங்க ரெண்டுக்கு வந்து அஞ்சு நாள் வாச்சு முடிப்போம் ஆசைங்க அஞ்சு நாள் தானே ஆசைங்க அதான் அதான் ஆசைங்க ஆசைங்க இந்த கூடாரங்கிறத உடம்பு சொல்றார் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பானம் சுமந்து தவிக்கிறோம் இந்த வேஷத்தை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் எல்லாம் சொல்லுங்க மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி இதோட என் பிரசங்கத்தை முடிக்க போறேன் எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களா இதுதான் இன்னைக்கு உங்களுக்குரிய கிஃப்ட் அப்படி எடுத்துட்டு போங்களேன் என்ன கிஃப்ட்னா மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் டாக்டர் என்ன சொல்றான் உயிர் போறத மரணமானது ஜீவனை விழுங்கிருச்சுங்கிறான் நல்லா முடிச்சுக்கோங்க டாக்டர் என்ன சொல்றான் நீ செத்து போகும்போது மரணம் உன் ஜீவன் நினைஞ்சிருச்சான் விழுங்கிருச்சான் இனிமே நீ பிழைக்க மாட்டேன் மரணமானது ஜீவனை விழுங்குது அப்படின்னு டாக்டர் சொல்றான் இது புரியுதா புரியலையா நீ சாகும் போது என்ன நடக்குதுங்க சொல்லுங்க மரணம் ஜெயிக்குதா ஜீவன் ஜெயிக்குதா மரணம் ஜீவனை விழுங்கிருச்சு சரியா நமக்கு ரெண்டு விதத்திலையும் சொல்றேன் கேளுங்க நமக்கு மரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா நம்ம செத்து போனா நம்ம வந்து செத்து போகல ஜீவித்து போகிறோம் நம்ம இங்க கண்ணை மூடுறோம் அங்க கண்ணை திறக்கிறோம் இல்லைங்களா நமக்கு வந்து மரணம் நம்மளை நம்ம சாகும் போது மரணத்தை நம்ம விழுங்கிட்டோமா மரணத்தை முழு மரணத்தையும் நம்ம விழுகிறோம் நம்ம சாகும் போதுதான் நம்ம என்ன செய்யறோம் ஆனா டாக்டர் மாத்தி சொல்றோம் நீ சாகும் போது உசுரை மரணம் முழுங்கிருச்சுங்கிறான் கத்தரை சொல்றார் இல்லப்பா நீ சாகும் போது மரணத்தை எது முழுங்கிருச்சு இப்ப நான் சொல்றேன் வழிபாடு வாங்கிக்கிறீங்களா சாகுறப்ப மரணத்தை ஜீவன் முழுங்குறது அப்புறம் இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மரணங்களையும் வியாதி வறுமை பிரச்சனை கண்ணீர் இதெல்லாம் மரணத்தினுடைய குடும்பம் இதை எது விழுங்கணும்னா ஜீவன் விழுங்கணும் வெயிட் பண்ணுங்க ஜீவன் விழுங்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது எத்தனை பேருக்கு ஐடியா வருது பாருங்க ஜீவன்னா ஆண்டுடைய வார்த்தையை தான் ஜீவன் சொன்னாரு இப்ப கவனிங்க மரணங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வியாதி பிரச்சனை லொட்டு லொஸ்ட் ஜீவன்கிறது கத்தோடைய வார்த்தை ஜீவன்கிறது இப்ப பாருங்க மரணமானது சொல்லுங்க ஜீவனாலே விழுங்கப்படும் நீ ஆண்டுடைய வார்த்தையை பேச 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 கைகளை கட்டி உன் குடும்பத்தில் உன் சரீரத்தில் எல்லா மரணங்களும் விழுங்கப்படும் அதற்காக ஜீவனை தந்திருக்கிறார் கைகளை கட்டுங்க ஜீவ வார்த்தையை பேசு ஜீவ வார்த்தையை பேசு வெற்றியை பேசு சுகத்தை பேசு சமாதானத்தை பேசு மரணம் விழுங்கப்படும் மரணம் விழுங்கப்படும் மரணம் விழுங்கப்படும் மரணம் விழுங்கப்படும் கண்களை போடுங்க மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக காத்திருக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் ஜீவ வார்த்தையை பேச 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 நீங்கள் எவ்வளவாய் பேசுகிறீர்களோ ஆண்டுடைய வார்த்தையை அவ்வளவு கவலவாய் உங்கள் குடும்பத்தில் உள்ள மரணம் விழுங்கப்படும் மரணம் விழுங்கப்படும் மரணம் விழுங்கப்படும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் அதே போல் உயிரோடு எழுப்புவார் செத்து போன பணத்தை செத்து போன பிறகு சொல்லல சாகரமாக இருக்கக்கூடிய உன் பணத்தை உன் இந்த சரீரத்தை வியாதியிலிருந்து உன்னை விடுவித்து மரணத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை உயிரோடு எழுப்ப போகிறார் உன்னை உயிரோடு எழுப்புவார் சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் தேவனுடைய வல்லமை விளங்கும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறபடியால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை ஆவிக்குரிய சரீரத்தில் எழுத்துக்குரிய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் நீங்க பலகீனப்பட்டு நினைச்சுக்காதீங்க நீங்க அப்படி நினைக்கிறதுனால நீங்க பலகீனமா இருக்கிறீங்க இல்ல நீங்க குச்சி ஊனி நடக்கிற ஐயாவா இருந்தாலும் நான் சொல்றேன் உங்களை உண்டாக்குன கத்தர் சொல்றாரு நீ குச்சி ஊனாம ஒரு இளைஞன் நடப்பது போல நீ நடப்பாய் நீ ஒரு இளைஞன் நடப்பது போல நீ நடப்பாய் நீ மாடிப்படி ஏறுவ நீ மலையே ஏறுவ நான் உனக்கு புது பலனை தருவேன் உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பேன் சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பேன்
உன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாய் உன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். புது பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய், புது சீரனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய், புது உறவையை பெற்றுக்கொள்ளப் போகிறாய், புது அழகை பெற்றுக்கொள்ளப் போகிறாய், புது நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உனக்கு தோல்வியே இல்ல மகளே, நீ மாற பிறந்த ஜாதி, நீ சாதிக்க பிறந்த ஜாதி, நீ சாதிக்க வைக்கிறதுக்கு போகிற ஜாதி, நீ ஆயிரங்களை வாழவைக்க போற, நீ கடன் கொடுக்க பிறந்த ஜாதி. நம்ம ஜாதி வித்தியாசமான ஜாதி, நம்ம பரிசுத்த ஜாதி. தேவன் நம்மளை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உடன்படிக்கைக்குள்ளே கடந்து போக போகிறோம், திருவிருந்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். வார்த்தையை மறந்து விடாதீர்கள். அப்பொழுது அவர்களை அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். உங்களையும் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுவார். பொருளாதார ஆசீர்வாதோடு புறப்பட பண்ணுவார். கோத்திரத்தில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருக்க முடியாது. கோத்திரத்தில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருக்க முடியாது. வியாதிப்பட்டவன் ஒருவனும் இருக்க முடியாது. உனக்கும் வியாதிக்கு சம்பந்தம் இல்லை. சொல்லுங்க, வியாதியை நான் நிராகரிக்கிறேன், வியாதியை நான் எதிர்க்கிறேன், வறுமையை நான் எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். திருவிருந்து காயத்தப்படுவோம். அந்த அப்பத்தை ரசத்தின் தெய்வ பயத்தோட கைகளை வைத்திருங்கள். உங்கள் வெற்றியை நினைவு கூற போகிறீர்கள். இன்றைக்கு இருக்கிற வியாதி அடுத்த திருவிருந்தில் நீங்கள் வியாதியோடு வரக்கூடாது. பலகீனத்தோடு நீங்கள் வரமாட்டீர்கள். நீங்கள் தோல்வியோடு வரமாட்டீர்கள். நீங்கள் கடனோடு வரமாட்டீர்கள். எல்லா பிரச்சனையும் கத்தர் முடிக்கப் போகிறார். வரிசையை நிற்போம். ஜபத்துக்கு திருவிருந்து காயப்படுவோம். கூட்டம் பண்ணிக்கலாம்.